முடி கொட்டுது, இதை எப்படி சரி பண்றது? முடி எப்ப கொட்டும்? அதாவதுங்க, இந்த மண்டல் இருக்கு இல்லைங்களா, இங்க ரத்த ஓட்டம் பிராண சக்தி எல்லாம் ஓடிட்டு இருக்கு. மூளைக்கு அதிக வேலை கொடுத்தா, அதாவது புத்தியை அடுக்கி வைக்கிறது, மனசை அடுக்கி வைக்கிறதுன்னு சொன்ன பாத்தீங்களா, புத்தியை அடுக்கி வைக்காம களைச்சு போட்டா முடி கொட்டும். இதுதான் கான்செப்ட். நீங்க அதை விட்டுட்டு தைலம் வாங்கி தடவி அதை சாப்பிட்டு சாப்பிட்டா சரியா போகாது. யாருடைய மனது அமைதியா நிம்மதியா சந்தோஷமா இருக்கோ, புத்தி களைச்சு போடாம வச்சிருப்பாங்களா? புத்தியை அதிகமா களைச்சு போடும் பொழுது, அதிகமா பயன்படுத்தும் பொழுது முடி கொட்டிருது. காலையில எந்திரிச்ச உடனே, நேத்து நைட்டு கடைசியா என்ன படம் பார்த்தீங்களோ, என்ன நாடகம் பார்த்தீங்களோ, எதை பத்தி யோசிக்கலோ, அது உங்களுக்கு காலையில ஞாபகம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு முடி கொட்டும். அவ்வளவுதான். காலை எந்திரிக்கும் போது அப்படி ஒரு செகண்ட்ல நம்ம யாரு எங்க இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு தூங்கணும். நிம்மதியான தூக்கம் தான் முடி கொட்டுறதை சரி பண்ணும். வேற எதுவும் சரி பண்ணாது. அதாவது மூளைக்கு அதிக வேலை கொடுத்துட்டே இருக்கும். நைட்டு கடைசியா ஏதாவது யோசிச்சு படுக்குமா? ஒரு படம் பார்ப்போம், நாடகம் பார்ப்போம், எதை யோசிச்சிருக்குமா? காலை எந்திரிச்சு நீங்க அதுவே ஞாபகம் வருது. அப்போ நைட்டு ஃபுல்லா மண்டைக்குள்ள ஓடி இருக்குன்னு அர்த்தம். தூக்கங்கிறது நம்ம நம்மளை மறந்து தூங்கி எழுந்து வந்திருந்தோம்னா நைட்டு நினைச்சு ஞாபகம் பண்ணாதுல்ல. எப்ப கால எழுந்திரிச்சுன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதை பண்ணும் இதை யோசிச்சிட்டீங்களோ, நைட்டு ஃபுல்லா உங்க மண்டைக்குள்ள ஓடி 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 முடி கொட்ட வச்சிச்சுன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, இந்த மண்டைக்கு அதிக வேலை கொடுத்தா இந்த ரத்த ஓட்ட பிராணசக்தி இருக்கு இல்லைங்களா, முடியா மூளையா, முடியா மூளையா, முடியா மூளையான்னு யோசிக்கும், முடிதானேன்னு விட்டுரும். ஏற்கனவே கொட்டியிருந்தா பரவாயில்ல, நம்ம டெக்னிக் 100% ஃபாலோ பண்ணுங்க. இந்த உட்கார்ந்து தூங்குறது இருக்கு இல்லைங்களா, அது செஞ்சா முடி கொட்டுறது சரியா போய் மண்டையில முடி முளைச்சிடும். கொட்ட நேரத்துல உண்மையிலங்க நிறைய பேத்துக்கு முளைச்சிருக்குது. நிறைய பேர் வந்து காட்டிட்டு போவாங்க, எனக்கு முதல்ல இல்லைங்க, உங்க டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் வந்துருச்சு அப்படிம்பாங்க. மனசுதான் காரணங்க. மனதில் தோன்றும் எண்ணங்கள் கம்மியானா முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும், மீண்டும் முளைக்கும். அதனால நைட்டு உட்கார்ந்து தூங்குறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, அது சரியா போயிடும். வெள்ளை முடி இதுக்கு என்ன காரணம்னா, மூணு காரணம், பித்தம், கவலை, சுகம். மூணு வந்தா வெள்ள முடியாது. சுகம் சுகம் சொல்றேன், உடம்புல பித்தம் அதிகமானா அந்த பித்தத்தினால முடி வெள்ளையாகும். பித்த முடி, பித்த வெள்ளைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கவலை, ஏதாவது மனசுல கவலை இருக்கும், கவலைப்பட்டு 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 பித்த அதிகமாகி அதனால வெல்ல முடியும். மனதில் கவலை இருந்தா அது முடி வெல்ல பண்ணும். மூணாவது சுக நிறைன்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் சாதிச்சு முடிச்சிருவோம். அதாவது 60 வயசு ஆயிரும், ரிட்டையர்ட் ஆயிரும், குழந்தைக்கு பெண்ணு பையன் பொண்ணு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு திருப்தி, அப்பா என் வாழ்க்கை லட்சியம் எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு. உங்க வாழ்க்கை லட்சியம் இருக்கீங்களா, அது முடிச்சு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சுகம் போதும். சொல்லுவாங்க சில பேர், எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன், மாப்பிள்ள செட்டில், யூஎஸ்ல பையன் செட்டில்டு, சாட்டிஸ்ஃபை சொல்றீங்களா, அந்த சுகம் தான் நினைச்சு போயிருங்க. மூணு காரணம், இதுல சுகம் வந்து நினைச்சு போறது ரொம்ப ரொம்ப கம்மி. கவலை வந்து பித்தம் வந்து நினைச்சு போறது அதிகம். கவலை வந்தா என்ன பண்ணணும், இந்த யோகா தியானம் எல்லாம் பண்ணி சீக்கிரட் எல்லாம் ஞாபகப்படுத்தி இந்த கவலையை ஒழிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வெள்ளை முடி கருப்பா மாறிடும். ஒண்ணு பித்தம் அதிகமாக என்ன பண்ணும், நம்ம டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், பித்தம் அதிகமாகும், பேதி சாப்பிட்றதே இல்லை, வாந்தி எடுக்கிறதே இல்லை, காலையில பல்லு கலக்கும் போது யாருக்கெல்லாம் குமட்டிட்டு வருதோ உடம்புல பித்தம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சிலர் பல்லு கலக்கும் போது பாருங்க வரும், ஏன் வருது, உள்ள இருக்குது பித்தம், அது வெளியே வந்து ட்ரை பண்ணுது. பேதி சாப்பிட்டா போதுங்க, மாசத்துல ஒரு முறை 3 மாசத்துக்கு ஒரு முறை பேதி சாப்பிட்டா அது என்ன பண்ணுவோம், அடிச்சுட்டு வந்துடும் வெளியே. பேதி சாப்பிட்றது எப்படி, அதான் பேதி பத்தி சொல்றேன். மாத்திரை எல்லாம் கடையில விற்குது, மெடிக்கல் ஷாப்ல விற்குது, அந்த மாத்திரையை வாங்கி நைட்டு ஒன்று சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மேம் வச்சு மாத்திரை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா காலைல பேதி ஆயிரும், ஒத்துக்கிறேன். இருந்தாலும் கெமிக்கல் பேதி ஆகிறத விட இயற்கையாக பேதி ஆகிறது நல்லது.
கடுக்காய் பொடினு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். 10 ரூபாய்க்கு வாங்கினா அது 6 மாசம் 1 வருஷத்து கிடக்கும். அதை வாங்கி என்ன பண்ணணும், சாப்பிட்டு முடிச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கடுக்காய் பொடி சாப்பிடணும். ஏன், நீங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே கடுக்காய் பொடி சாப்பிட்டா சாப்பிட்ட சாப்பாட்டா வெளி தள்ளி விட்டுரும், ஜீர்ணம் ஆகாது. முதல்ல சாப்பிட்ட சாப்பாடு ஜீர்ணம் ஆகணும், அதுக்கப்புறம் தான் வெளி சாப்பிடணும். கடுக்காய் பொடியை 1 ஸ்பூன் எடுத்து தண்ணியில நல்லா கொதிக்க வைக்கணும், கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு டம்ளர் குடிச்சிடணும். கடுக்காய் பொடி சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் அன்னைக்கு பச்சை தண்ணி குடிக்க கூடாது. கடுக்காய் பொடி சாப்பிட்டு பச்சை தண்ணி சாப்பிட்டா அது கடுக்காய் பொடி வேலை செய்யாது, உடம்பு சூடு வேணும், வேதியாக இருக்கு. அப்ப கடுக்காய் பொடி சாப்பிட்டா அடுத்த செகண்ட்ல இருந்து லேசா சூடு பண்ண தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கணும், பிளைன் வாட்டர் குடிக்கூடாது. நைட்டு ஒரு 7 மணிக்கு டிஃபன் சாப்பிடுங்க, 9 மணிக்கு கடுக்காய் பொடி குடிச்சிருங்க, அப்புறம் 11 மணிக்கு படுத்துறீங்களா அது வரைக்கும் லேசாக சுடுதண்ணி மட்டும் குடிச்சிட்ருங்க, நைட் தூங்கிடுங்க, காலையில் 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், இல்லை 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். போங்க வாங்க, எப்பவுமே சொன்ன மாதிரி பனஞ்சல்பட்டி தண்ணியில் பனஞ்சல்பட்டியும் இல்லை அச்சு வெள்ளத்தையோ உருண்ட வெள்ளத்தையோ போட்டு கல்லுப்பு கலந்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் குடிச்சிட்ருங்க. வர காபி சாப்பிட்டா போகும், வர டீ சாப்பிட்டா நிற்கும். பிளைன் காஃபி சாப்பிட்டா நல்லா போகும், பிளைன் டீ சாப்பிட்டா நிற்கும். இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டு பிளைன் காஃபி மட்டும் குடிச்சிட்டே இருங்க, புரிஞ்சுக்கலாம். காஃபி தண்ணி, காஃபி தண்ணி குடிச்சிட்ருங்க, நல்லா போயிட்டு இருக்கோம். ஒரு ஹாஃப் டே லீவ் போடணும், அவசரப்படக்கூடாது. போகும், தண்ணி குடிக்கிறீங்க, போகும், காஃபி குடிக்கிறீங்க, அப்புறம் அந்த நிறைய யூரின் போகும், அப்போது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுங்க, டபுள் டபுள் பசிக்கும். முதல்ல லெமன் ஜூஸ் சாப்பிடணும், அதுக்கப்புறம் கஞ்சி குடிக்கணும், அப்புறம் இட்லி சாப்பிடணும். ஒரு 1 ஹவர் பகலில் தூங்கணும், அதெல்லாம் முடிச்சோடனே வயிறு ஃபுல்லாக கிளியர் ஆகிடும், பித்தம் மொத்தம் கரைஞ்சி போயிடும். நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம், இல்லைன்னா இந்த பித்தத்தை அதிகம் பண்ணுற, சாரி பித்தத்தை கம்மி பண்ணுறதுக்கான முத்திரை பார்த்து இல்லைங்களா, இது போட்டுக்கலாம், அப்போ உங்களுக்கு பித்தம் கம்மியாகும். சுகர் நிறைனா உங்கள் டார்கெட் முடிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணணும், புதுசாக ஒரு டார்கெட்டை மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். மனசால் எல்லா வேலையும் முடிஞ்சுது, ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, ஏன் சும்மா இருக்கீங்க? உடனே உயிர் போயிடும் உங்களுக்கு, ஏன்னா டார்கெட் முடிஞ்சு போச்சு. சும்மா என்னாகும், ஓ ஆன்மா பார்ப்போம், இதுக்கு மேலே இவருக்கு வேலையில் போடுறதுன்னு அதனால சீக்கிரமாக நோய் உண்டு பண்ணி போயிடும். வேற புதுசாக ஒரு கான்செப்ட் வைங்க, ஏதோ ஒரு கொள்கை எடுத்துக்கோங்க, ஒரு லட்சியத்துக்காக போராடினீங்கன்னா அந்த வெள்ளை முடி இருக்காது, கருப்பாக மாறிடும். மனசு, கவலை, பித்தம், சுகம், இதை 4 சரி பண்ணால் வெள்ளை முடி கருப்பு முடியாக மாறும். டை அடிக்கலாமா? டை அடிக்கக்கூடாது, வெரி வெரி டேஞ்சர். டை வந்து கெமிக்கல், அதை போட்டால் உடம்பு உஷ்ணமாகும், நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் ஆகும், அதுக்கு வெள்ளை முடியோடு எடுத்துருப்பாங்க, பார்த்தா அசிங்கமாக இருக்குங்க, பரவாயில்ல. ஒரு வெள்ளை முடி வரும், டை எடுத்து அடிப்பீங்க, மொத்த முடி வெள்ளையாரு பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா, டை மருந்து கம்பெனி இருக்கீங்களா, அவங்க ஃப்ராடத்தில் பண்ணுறாங்க. என்ன தெரியுமா பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு முடிக்கு என்ன பண்ணுவீங்க, கொஞ்சமாக தடவுவீங்களா, டையை தடவினா கருப்புடி வெள்ள முடியாது. அவன் அந்த மாதிரி கெமிக்கல் கலந்து வச்சுருக்கான். வெள்ளை முடிக்காக கொஞ்சமாக தடவுவீங்க, ஒரு 10 முடி இருக்கும் அப்படி தடவுவீங்க, அந்த கெமிக்கல் டை கம்பெனிக்கான கெமிக்கல் என்ன பண்ணுறான்னா வெள்ளை முடி கருப்பாக்கலாம், கருப்புடி வெள்ளையாக்கிறதுக்கு அது கெமிக்கல் கலந்துருவான். ஏன்னா மொத்த முடி வெள்ளையாகலாம், அவனுக்கு நிறைய சப்ளை ஆகும். பாருங்க எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்கன்னு, மீசில 4 முடி வெள்ளையாக இருக்கும், டை தடவி பாருங்க மொத்த முடி வெள்ளையாகும். ஸோ டை தடவக்கூடாது, அது கெமிக்கல், உடம்புக்கு ஆபத்து. அதுக்கு பொதுவாக நம்ம டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, வெள்ளை கருப்பாக மாறணுங்க, அதுக்காக டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. என்ன பொறுத்திருக்கும், யாருக்காவது நோய் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தெரியுமா, அப்போதான் நீங்கள் நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுவீங்க, நல்லா தான் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஏதாவது குறை இருந்துகிட்டே இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். வேதி சாப்பிட்றதுக்கு விளக்கெண்ணெய் சாப்பிடலாம், ஆமணக்கு எண்ணெய், கேஸ்ட்ரோல் ஆயில். காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு, இல்லை நைட்டே கூட சாப்பிடலாம், இல்லை காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்து வாயில் ஊற்றிட்டிங்கன்னா அப்பவும் சரி விளக்கெண்ணெய் சாப்பிட்டாலும் மறுபடியும் சுடுதண்ணி தான் குடிக்கணும், பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது, நல்லா வெளியே போகும். ஒன்று கடுக்காய் பொடி, இல்லைன்னா விளக்கெண்ணெய் பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லது. வேதி சாப்பிட்றது குறைஞ்சபட்சம் மினிமம் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கம்பல்சரி பண்ணி ஆகணும், மந்த்லி ஒன்ஸ் பண்ணாலும் நல்லதுதான். பொடுகு ஏன் வருதுன்னா
உடல் உஷ்ணம் அதிகமானா கடுகு வரும். அதாவது என்ன மாதிரி ஓவரா பேசிக்கிட்டே இருந்தா ஹீட் அதிகமா ஜென்ரேட் ஆகுது இல்லைங்களா, கடுகு வரும். அளவுக்கு அதிகமா பேசுறது, அளவுக்கு அதிகமா ஸ்பீடா ஒர்க் பண்றது, உடம்பு தலையை சூடு பண்ற மாதிரி எந்த வேலையை பண்ணாலும் கடுகு வரும். கொடுங்கிறது என்ன, தூரமா எங்கேயோ வந்து வெள்ளை கலந்த கிருமி எல்லாம் வரல, உங்க மண்டை ஓடு இருக்குல்ல, மண்டை ஓடு சூடு தான் வெட்டிச்சு செதறதுன்னு அர்த்தம். அதுல இருந்து ஒரு பொறி தான் வெள்ளை பொடி. மண்டை ஓடு உடஞ்சிட்டு இருக்குங்க, அந்த அளவுக்கு சூடு பண்ணிட்டீங்க. என்ன பண்ணணும், கொடுக்கு வாரம் ஒரு முறை உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறது பத்தி சில விஷயங்கள் சொல்லிடுறேங்க. நல்ல எண்ணெயில தான் உடம்புல எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும். ஒண்ணு, அன்னைக்கு சூரிய வெளிச்சம் கண்டிப்பா இருக்கணும். நைட்ல எந்த குளிக்கூடாது, சூரிய இல்லாத பண்ணி குளிக்கூடாது. சூரிய நல்லா சூடா இருக்கும் பொழுது மட்டும்தான் எந்த குளிக்கணும். மழை காலத்துல மேகமூட்டமா இருக்கும்போது, பனி காலத்துல வெயில் இல்லாதப்போ அப்பெல்லாம் சூரிய கிரக இந்த மாதிரி டைம்ல குளிக்கூடாது. நல்லா சூரிய வெளிச்சம் இருக்கணும், அப்பதான் குளிக்கணும். அதான் பெனிஃபிட். இல்லைன்னா நோய், உடம்பு ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சு வெயில நிக்கணும் அரை மணி நேரம். சரிங்க, ஜென்ஸ் போய் நின்றுவாங்க, லேடிஸ் என்ன பண்றதுன்னா நீங்க வெளியே போய் நிக்க வேண்டாம், நீங்க வீட்டுக்குள்ள பாத்ரூம் நின்னுக்கலாம். பாத்ரூம்ல நின்னா இந்த சூரிய வெளிச்சம் வருமானு கேட்டீங்கன்னா, உங்க பாத்ரூம்ல போனீங்கன்னா செல்போன் டிஜி மேக்ஸி எல்லாம் டவர் கிடைக்குதா? செல்போன் டவரே பாத்ரூம்ல வரும்போது சூரியன் டவர் வராதா? அதெல்லாம் வந்துடும், நீங்க நின்னா போகும், அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அன்னைக்கு சுடு தண்ணியில தான் குளிக்கணும், பச்சை தண்ணி குளிக்கூடாது அன்னைக்கு மட்டும். சிம்பிளா நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது. அட்வான்ஸ் வேலை வேணும்னா சில மூலிகை நீங்க தெரிவிக்கலாம். அன்னைக்கு பகல்ல படுத்து தூங்கக்கூடாது, ஆனா தூங்க வரும், தூங்கக்கூடாது. அன்னைக்கு குடும்பம் நடத்தக்கூடாது, அன்னைக்கு இளநீர் சாப்பிடக்கூடாது, இளநீர் சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு பழைய சாப்பாடு சாப்பிடக்கூடாது, ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்கக்கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. இப்படி உடம்பை குளிர்ச்சி பண்ற சாத்துக்கொடி நெல்லிக்காய் இந்த மாதிரி உடம்பை குளிர்ச்சி பண்ற எந்த ஒரு பொருளையும் சாப்பிடக்கூடாது. முடி நட்டக்கூடாது. அன்னைக்கு அமாவாசை பௌர்ணமியா இருக்கக்கூடாது. பிறந்த நாள் அன்றைக்கு எந்த வச்சு குடிக்கக்கூடாது. நான் சொன்ன பார்த்தீங்களா, பிறந்த நாள் அன்னைக்கு அதே இடத்துல இந்த பிரபஞ்சத்தை நான் முதல் முதல்ல பார்த்தோம் இல்லையா, அப்ப நம்ம உடம்பு ஒரு சக்தி இருக்கும், அப்ப எந்திரிச்சு குளிக்கூடாது. அதே நான் பிறந்த நாள் அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் தியானத்தில் இருக்கணுங்க. ஏன்னா அன்னைக்கு தான் அதிக பவர் ரிசீவ் பண்ணுவோம். நாம பிறந்த அந்த செகண்ட்ல வரோம் இல்லையா, அன்னைக்கு அதிக சக்தி கிடைக்கும். அன்னைக்கு எந்திரிச்சுல குளிக்கூடாது. இந்த கிரகம் டைம்ல குளிக்கூடாது, சந்திர கிரகம் சூரிய கிரகம் இந்த டைம்ல குளிக்கூடாது. நட்சத்திரம், ஆமா நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை பெண்கள் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண்கள் சனிக்கிழமையும் புதன்கிழமையும் எனர்ஜி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை குளிக்கக்கூடாது. சனியும் புதனும் ஆண்களுக்கு செவ்வாயும் வெள்ளியும் பெண்களுக்கு. இது ரொம்ப கணக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒண்ணு. இது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, எந்த சப்ஜெக்ட் போனாலும் போயிட்டே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சூடு இருக்கிற நாள், திங்கக்கிழமை குளிர்ச்சி, செவ்வாய் சூடு, புதன் குளிர்ச்சி, வெள்ளி குளிர்ச்சி, சனி சூடு, வியாழக்கிழமை பௌர்ணமிக்கு அப்புறம் வர வியாழக்கிழமை எல்லாம் சூடு, அமாவாசைக்கு அப்புறம் வர வியாழக்கிழமை எல்லாம் குளிர்ச்சி. இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் குளிர்ச்சி சூடு சூடு குளிர்ச்சி அப்படின்னு இருக்கும்.
அப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் ஓவர் சூடா இருக்கும், அப்ப பிழைக்க கூடாது. சூரியன் ஆதிக்கம் அதிகமா இருக்கும், திங்கக்கிழமை சந்திரன் ஆதிக்கம் அதிகமா இருக்கும், ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், அதுவும் பிழைக்க கூடாது. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, பிளான் பண்ணி இருக்கிறது வியாழக்கிழமை மாறி மாறி வருதா குழப்பம் விட்டுட்டாங்க. இருக்கிறது நாலு நாள், ரெண்டு பெண்களுக்கு ரெண்டு நாள் கொடுத்துட்டாங்க. சனியும் சனியும் புதனும், சனி வந்து சூடு, புதன் வந்து குளிர்ச்சி, ரெண்டுமே ஆண்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு குளிர்ச்சி ஒரு ஹீட்டு. வெள்ளியும் செவ்வாயும் பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க, வெள்ளி குளிர்ச்சி செவ்வாய் சூடு. ஒரு சூடு ஒரு சூடு நாளில் குளிக்கணும், வாரத்தில் ஒரு குளிர்ச்சி நாளில் குளிக்கணும்னு சொல்லி எல்லாம் கணக்கு போட்டு பிரமாதமாக செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சொன்னதை செஞ்சா போதும். காலையில் அந்த ஏழு எட்டு ஒன்பது பத்து அந்த ரேஞ்சுக்குள்ளே குளிச்சிடலாங்க. ஈவினிங்கெல்லாம் குளிக்க வேண்டாம். தீபாவளி அப்போ மட்டும், அந்த ஒரு நாள் மட்டும், சூரிய உதிக்கிறதுக்கு முன்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வேற எந்த நாள்லையும் சூரியன் இல்லாமல் குளிக்கக்கூடாது. அன்னைக்கு அமாவாசையாக இருக்கும், அமாவாசையிலையும் குளிக்கலாம். தீபாவளிக்கு மட்டும்தான் அந்த ஸ்பெஷல் பர்மிஷன். அதுக்காக தான் இந்த தீபாவளி பண்டிகைலாம் கொண்டாடுறாங்க. நாம் அந்த காரியத்தை மட்டும் பண்ணாமல் மற்ற எல்லா காரியத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எண்ணெய் தேய்ச்சி குளித்தா பொடுகு சரியாக போகும், ஒன்று. அப்புறம் தியானம் பண்ணா பொடுகு சரியா போகும். ஏன்னா தலைக்கு புத்திக்கு வேலை கொடுக்க மாட்டோமா? உட்கார்ந்து தூங்குனுங்க, உட்கார்ந்து தூங்குனா உடம்பு குளிர்ச்சியாகுமா? சவாசம் நிறைய பண்ணணும், யோகா நித்ரா பண்ணணும், தியானம் பண்ணணும், உடம்பு குளிர்ச்சி பண்றமான வேலையெல்லாம் பண்ணோம்னா பொடுகு வராது. பலாப்பழம் சாப்பிட்டா பொடுகு சரியா போகும். பொடுகு யாருக்கு இருக்கோ, பலாப்பழத்தை பார்த்தா சுவையா இருக்கும், சாப்பிடலாம்னு தோணும். பலாப்பழத்துலதான் பொடுகு குணப்படுத்துறதுக்கான மருந்து இருக்கு. அது அவங்க ஆட்டோமேட்டிக்கா பிடிக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், எது பிடிக்குதோ சாப்பிட்டா எல்லாரும் குணமாக சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ அவங்களுக்கு பலாப்பழம் தான் பிடிக்கும், உடல் உஷ்ணத்தை அதுதான் குறைக்கும். அதை சாப்பிட்டு பாருங்க, இந்த பொடுகு சரியா போயிடும். அதே மாதிரி நிறைய எண்ணெய் தேய்க்கிறீங்களே, சில பேர் எண்ணெய் தேய்ப்பாங்க ஆனால் குளிக்கும் போது நல்லா தேய்ச்சி குளிக்க மாட்டாங்க. பகல் ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி ஒழுங்காக தேய்ச்சி குளிக்கலாம், அது எண்ணெய் இருக்கீங்களா, எண்ணெய் உள்ள போய் என்ன பண்ணும், அழுக்காய் நோய் உண்டு பண்ணுவாங்க. எண்ணெய் தேய்க்கிறவங்க குளிக்கும் பொழுது தலைக்கு நல்லா தேய்ச்சி குளிக்கணும், எண்ணெய் எடுக்கணும் டெய்லி. இன்னொன்று, குளிச்சா தலையோட மொத்தமாக தான் குளிக்கணும், உடம்புக்கு குளிக்கக்கூடாது, நல்லது கிடையாது. ஆனால் ஆண்களுக்கு ஒத்து வரும், பெண்களுக்கு மொத்தம் குளிக்க முடியாது, ஏன்னா டெய்லி வந்து தலையை சரி பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, பெண்கள் உடம்பு மட்டும் குளிக்கிறாங்களா, இதனால தான் பொடுகு வருது. அப்போ என்ன பண்ணணும், குளிக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு துணி எடுத்து அதை பச்சை தலையில் நினச்சி நல்லா குளிச்சு தலையில கட்டிக்கணும், அப்புறம் உடம்பு குளிக்கணும். என்ன தெரியுமா, உடம்புல தண்ணி ஊற்றணும்னா உடம்புல உஷ்ணம் எல்லாம் நேராக தலைக்கு போய் பொடுகு உண்டு பண்ணிடும். இந்த ஈர துணியை தலையில கட்டிட்டு குளிச்சிங்கன்னா தலை சூடாகாது இல்லைங்களா, காய்ச்சல் வரும்போது நெத்திக்கு பத்து போடுற மாதிரி. தலைக்கு ஈர துணியை கட்டிட்டு உடம்பு குளிங்க, உங்களுக்கு இந்த தலை பாரமாக இருக்கு, நீர் கோக்குது, பொடுகு வருது, எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, குளிச்சு முடிச்சுட்டு அப்படி ஃபேஷனாக ஸ்டைலாக தலைக்கு கட்டிட்டு வருவாங்க, உள்ளே போகும்போது அப்படி தான் போகணும். இன்னொன்று, சுடுதண்ணியில் குளிக்கலாமா பசுனை குளிக்கலாமா? சுடுதண்ணியில் குளிக்கிறது உடம்புக்கு கெடுதல். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சோம்னா அதில் இருக்கிற பிராணம் வெளியே போயிடும். பார்த்தோமா, நல்லா கொதிக்க வச்சுட்டீங்க, அந்த பிராணனே இல்லை. அந்த தண்ணியை எடுத்து ஊற்றுனா தெரியுமா, அந்த தண்ணி உங்க தலையிலிருந்து உடம்பு வரைக்கும் அப்படி போறதுக்குள்ள உடம்புல இருக்கிற எல்லா பிராணனையும் உறிஞ்சிட்டு கீழே போயிடும். எப்போ ஒரு பொருளை பிராணம் இல்லையோ இன்னொரு பொருளை பிராணம் தான் அட்ராக்ட் பண்ணும், இழுத்துரும். நீங்க பிளைன் வாட்டர்ல குளிச்சிங்கன்னா உங்க உடம்பு பிராணம் கம்மியா இருக்குமா, பிளைன் வாட்டர்ல பிராணம் நிறைய இருக்குமா? பச்சை தண்ணி குடிச்சு பாருங்க, தெம்பா இருக்கும், பிராண சக்தி கிடைக்கும். ஏன்னா தண்ணி உடம்புல ஊத்தணும்னா உடம்பு என்ன பண்ணும், தண்ணியில் இருக்கிற பிராணனை உரியும். கொதிக்க வச்ச தண்ணியில தலைக்கு ஊத்தி இல்ல உடம்பு ஊத்தி குளிச்சிங்கன்னா உடம்புல இருக்கிற பிராணனை எல்லாம் தண்ணி வாங்கிட்டு கீழே போயிடும். அதனாலதான் அந்த காலத்துல தண்ணி வெளாவி குளிக்கிறதுன்னு சப்ஜெக்ட் வச்சிருந்தாங்க. வெளாவின்னு என்ன, முக்காவாசி பக்கெட்ல பிளைன் வாட்டர் இருக்கணும், கால்வாசி தண்ணியை மட்டும் நல்லா கொதிக்க வச்சு அதை கொண்டு வந்து ஊத்தி கலக்கி தான் குளிக்கணும். மொத்த தண்ணியும் கொதிக்க வச்சு குளிக்கக்கூடாது. ஏன், இந்த முக்காவாசி தண்ணியில பிராணம் இருக்குமா, இந்த கால்வாசி தண்ணி நல்லா கொதிக்க வச்சு பிராணம் காணா போயிருமா? அதை கொண்டு வந்து ஊத்தினா சூடு மட்டும்தான் உள்ள வரும், பிராணமும் இருக்கும் சூடும் இருக்குமா? இந்த தண்ணி குளிச்சா எந்த நோயும் வராது, பொடுகு வராது.
எப்பவுமே தண்ணிய விலாவிதா குளிக்கணும். அதே மாதிரி பச்சை தண்ணியில குளிக்கும் பொழுது முதல்ல தலைக்கு ஊத்தணும், அதுக்கு ஷோல்டருக்கு, அதுக்கப்புறம் இடுப்புக்கு, கீழே அப்படியே வரணும். சுடுதண்ணியில குளிக்கும் பொழுது முதல்ல காலுக்கு, மூட்டுக்கு, இடுப்புக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா மேல ஊத்திட்டு வந்தாதான் பொடு வராமல் இருக்கும். தலை சம்பந்தப்பட்ட எந்த நோய், மைக்ரேன், மொத்த தலைவலி எல்லாம் வராது. எடுத்த உடனே தலைக்கு யாராவது இந்த ஹீட்டரை திறந்து விட்டு ஷவர்ல குளிச்சிங்கன்னா தலை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் வரும், முடி கொடுக்கும், எல்லா பிரச்சனையும் வரும். ஏன்னா தலைவர சூடு பட்டவுடனே சூடு அதிகமாயிடும். பச்சை தண்ணி தான் தலையை ஊற்றி குளிக்கணும், சுடுதண்ணி காலை ஊற்றி குளிக்கணும். இதுதான் கான்செப்ட். நுரையீரல் சம்பந்தமா ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், மூக்கடைப்பு, சளி, தும்மல், அலர்ஜி, கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும், சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா, எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, தனித்தனியாக கேட்காதீங்க. மூக்கு, நுரையீரல், பெருங்குடல், தோல், இது நாலும் ஒரே குரூப் தான். இவங்க என்ன பண்ணணும், அதிகமா பேசினாங்கன்னா முதல்ல கட் பண்ணணும். யாருக்கெல்லாம் தோல் நோய் இருக்கோ ஓவரா பேசுவாங்க. ஒருத்தன் போயிட்டு நீங்க நேற்று எங்கெங்க போனீங்க அப்படின்னா, நேத்தா நானா கேஎல் அப்படின்னு முடிஞ்சு போச்சா, ஒரே வார்த்தையில பேசாம இருக்க வேண்டியதானே. என்ன சொல்லுவாங்க, நேத்தா நானா என் மச்சாண்டா குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, போன் பண்ணாங்களா, ரெண்டு வயசு தான் ஆச்சு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க பாருங்க. இன்னும் தெரிச்சு ஓடுவோம், அரை மணி நேரம் பேசிட்டே இருப்பாங்க, ஒரே ஒரு வார்த்தை கேட்டிருப்போம், எங்கெங்கே போனீங்கன்னு. இப்படி யாரெல்லாம் தேவையில்லாம ஓவரா பேசுறீங்களோ, பேசி பேசி நுரையீரலுக்கு பிராணம் இல்லாம போய் சைனஸ், நெஞ்சு சளி, ஆஸ்மா எல்லாம் வரும், தோல் எல்லாம் வரும். யாருக்கு தோல் நோய் இருக்கோ அவங்க செக் பண்ணி பாருங்க, ஓவரா பேசுவாங்க, பேச்சு கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதான் பேச்சு கம்மி பண்ணணும், அதிகம் பேசிட்டு இருப்பாங்க டீச்சர், ப்ரொஃபசர், சொற்பொழிவாளர்கள், பேசி பேச்சு விரும்பியெல்லாம் இருப்பாங்க, ஓவரா பேசுவாங்க, செக் பண்ணி பாருங்க, அந்த பேச்சு கம்மி பண்ணணும். எது தேவையோ அதை மட்டும் திருக்குறள் மாதிரி பேசணும், ரெண்டு விஷயம் ஆமா இல்ல அப்படி பேசாம இருக்க, மௌனம் இருக்கணும், மாசத்துக்குள்ள மௌனம் இருக்கணும், பேசாம இருக்க குணமாயிரும். ஒண்ணு ரெண்டு, சின்ன வெங்காயம் தான் மருந்து. இந்த சொன்ன எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் எவ்வளவு சாப்பிட்றீங்களோ தோல் சம்மந்தப்பட்ட எல்லாமே குணமாகும், மலச்சிக்கல் குணமாகும், சளி சின்ன வயசாக சளி வெளியே வரும், அப்ப இருமல், நெஞ்சு சளி, ஆஸ்மா குணமாகும், ஏன்னா சளி வெளியே வரும். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்திக்கணும், எப்படி சேர்த்திக்கணும், டெய்லி மோர் சாப்பாடு, தயிர் சாப்பாடு சாப்பிடணும், சின்ன வெங்காயத்தை பச்சையா வெட்டி வச்சுக்கணும், அதை எண்ணெயில போட்டு வணக்கினா நீ கெட்டு போயிடும், கெட்டு போகணும்னா பவர் கம்மியாயிடும், எதுவுமே பச்சையா சாப்பிட்டா பவர். அப்ப மோர் சாப்பாடு டெய்லி தயிர் மோர் சாப்பிடணும். இந்த தயிர் மோர் சாப்பிடும் போது பத்து வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கிட்டு வெங்காயம் சாப்பிடறதா தயிர் சாப்பிட சாப்பிடுங்க நினைச்சுக்கணும், வராது, ஒழுங்கா சாப்பிட்டா வராது, தப்பு தப்பா சாப்பிட்டா வரும். புதத்தை முடி நல்லா மென்று பசியோட இருக்கும்போது சாப்பிடுறது ஒழுங்கா சாப்பிடுவோம். அவங்க முழுங்கிருப்பாங்க, பசியெல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க, அது உள்ள போய் சரியா மாறிடும். அப்போ சின்ன வெங்காயத்தை அந்த மோர் சாப்பாடு தயிர் சாப்பாடுல சேர்த்து வாயில வச்சு நல்லா கடிச்சு மென்று உள்ள சாப்பிட்டு பாருங்க, இதெல்லாம் குணமாயிடும். மூணு, துளசி இலை டெய்லி ஒரு பத்து இலை டெய்லி வீட்டில் வளர்த்துட்டு துளசி இலை சாப்பிட்டு பாருங்க, அதுக்கு ஒரு பவர் இருக்கு, அது காலம் இருக்கு, சரியா பண்ணும். கற்பூர வள்ளி இலை, ஓம இலைன்னு சொல்லுவாங்க, கற்பூர வள்ளி இலை நல்லா மெத்து மெத்துன்னு குண்டா இருக்கும், அது வீட்டில் வளர்த்து சாப்பிட்டு பாருங்க, அதுக்கு சூப்பர் பவர் இருக்குங்க. டெய்லி டெய்லி ரெண்டு சாப்பிடலாம், துளசி இலை டெய்லி பத்து சாப்பிடலாம், கற்பூர வள்ளி டெய்லி ரெண்டு சாப்பிடலாம். அடுத்தது மிளகு பெப்பர் தான் இதுக்கான வைத்தியம். இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட, மூக்கு சம்பந்தப்பட்ட, தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ரசம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. கேட்டு பாருங்க, குழம்பு சாப்பிட்றத விட தயிர் சாப்பிட்றத விட இந்த ரசம் ஊற்றி சாப்பிடும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும், நாக்கு ரசம் கேட்கும், பிடிக்கும் உங்களுக்கு ரசம். டெய்லி மிளகு நிறைய போட்டு ரசம் வச்சு டெய்லி சாப்பிடலாம், ரசம் சாப்பாடு சாப்பிடலாம், ரசத்தை டீ மாதிரி குடிக்கலாம், ஒரு கப் எடுத்து வடிகட்டிட்டு டீ சாப்பிடும்போது ரசம் சாப்பிட்டு போயிருங்க, அருமையான மருந்துங்க. மிளகு டெய்லி சாப்பிடலாம், மிளகை பொடி பண்ணி தேன் கலந்து நாக்கில் வச்சு நக்கி பாருங்க, அந்த காரத்துக்கு இது எல்லாம் குணமா இருங்க. மிளகு பெப்பர் தான் வைத்தியம். இப்ப நான் சொன்னதெல்லாம் செய்யணும், பிளஸ் தூது வெலை இலை இலை இருக்குங்க, தூது வெலை இலை அதை சாப்பிடுங்க, நல்லா கிளியரா இருக்கும். கருப்பு மிளகு, தூதுவளை இலை திக்குவாய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்காவது திக்குவாய் இருக்குன்னா தூதுவளை சாப்பிட்டீங்கன்னா திக்குவாய் சரியா போயிருங்க.
டீச்சர் சொற்பொழிவாளர்கள் பேச்சாளர்கள் அதிகமா யாரெல்லாம் பேசுறீங்களோ தூதுவளை இலையை மட்டும் ஒழுங்கா சாப்பிட்டு பாருங்க. அதிகமா பேசுறதுக்கான எனர்ஜி தூதுவளையில கிடைக்கும். அது ஒரு பத்து இலை பதினஞ்சு இலை சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. துவையல் செய்யலாம், சட்னி செய்யலாம், சாப்பிடலாம். ஒரு பாட்டு கூட இருக்குங்க, இளையராஜா பாட்டு. அவருக்கு மொழி பத்தி தெரியும் போல் இருக்கு. நாம பாட்டு கேட்டா கூட மொழி பாட்டு தான் கேட்போம். சூடாக இல்லை என்றால் ரத்தத்தில் வேகம் இல்லை. பாருங்க, ரத்தம் சூடாக வேகமாமா. ஐயன் படத்துல பாட்டு வந்திருக்கு. நிறைய பாட்டுகள் அந்த மருத்துவ சொன்ன பாட்டுல இருக்கு, நமக்கு தெரிய மாட்டேங்குது. புளியும் போட்டுக்கலாம், மிளகு கொஞ்சம் தூக்கலா இருக்கும் பாத்துக்கங்க. இந்த மாதிரி துளசி, தூதுவளை, கற்பூரவல்லி, மிளகு, சின்ன வெங்காயம், அதிகமா பேசாம இருக்கணும். இந்த காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இது சம்பந்தப்பட்ட எல்லா டிசீஸும் குணமாகுங்க. அப்புறம் குளிக்கும் போது எப்படி குளிக்கலாம், சோப் போட்டு குளிக்கலாமா, ஷாம்பு போட்டு குளிக்கலாமா, சீக்காமல் கேட்டீங்கன்னா சோப்பு போட்டு குளிக்கிறத அவாய்ட் பண்ணணும். சோப் எழுதியா பண்ணும், சோப் போட்டு குளிச்ச உடனே நம்ம ஏன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா தெரியுதுங்களா? தோலுக்கு மேலே ஒரு லேயர் இருக்குன்னு பார்த்தீங்களா, ஒரு தொழுப்பு லேயர். சோப்பு இருக்கிற எல்லா கொழுப்பையும் எடுத்துகிட்டு போயிருங்க. உடம்பு எழுதியா பண்ணும், ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு இந்த கொழுப்பு இறக்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படும். ஏற்கனவே கொழுப்பு என்ன பழ என்ன பழகாரம் தேங்க சாப்பிட்றதே இல்லை. இதில் சோப் போட்டு குடிச்சோம் ஸ்கின் டிசீஸ் வரும். சோப் எதுக்கு குடிச்சாங்கன்னா இந்த லேத்து இந்த மாதிரி ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க கையில் எல்லாம் ஆயில் எல்லாம் இருக்கும், ப்ரீஸ் எல்லாம் இருக்கும், அதை போகிறதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் என்னாச்சு, அப்படியே ஃபேஷனாக போய் குடிக்கிற பயன்படுத்திட்டு இருக்கோம். சோப் போட்டு குளிக்காதீங்க. அப்படி குளிக்கிறதா இருந்தால் சோப்பு அங்கே இருக்கணும். நீங்கள் சோப் எடுத்து உடம்பு தொடக்கூடாது, சோப் அங்கே இருக்கணும். லேசாக கையை சோப்பில் வச்சு லேசாக தான் இருக்கணும், ரொம்ப பயன்படுத்தாதீங்க. அது லேசா அந்த மேல இடத்துல அழுக்க போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சமா சோப் போடுங்க. இல்லையா சோப்பே போடாதீங்க. சீகக்காய், அரப்பு, பைத்தமாவு, இல்லையா சூப்பர் ஐடியாங்க. அரிசிய மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு பவுடர் மாதிரி பண்ணி அதை தண்ணியில கலந்து பூசி பாருங்க. தோல் சம்பந்தப்பட்ட எல்லாமே நம்ம அரிசி மாவுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இருக்கிறதுலயே காசு கம்மியா இருக்கிற மார்க்கெட்ல போயிட்டு லோ குவாலிட்டி அரிசியா வாங்கிட்டு வாங்க. குளிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க, அரைச்சி வச்சிருங்க. எல்லாம் மாவு கம்மியில் கொடுத்து அரிசி மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு லிட்டர் ஒரு 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 கிலோ அரைச்சி வச்சுக்கோங்க. வீட்டில் அத்தனை பேர் பயன்படுத்துங்க. அருமையா இருக்கு, குளிச்சு பாருங்க. தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய் குணமாகும், தலை சம்பந்தப்பட்ட பொடு சம்பந்தம் எல்லா குணமாகுங்க. தலைக்கும் போட்டுக்கலாம், உடம்புக்கும் போட்டுக்கலாம். சூப்பர் வைத்தியம். எந்த அரிசியா தெரியுங்க, அரிசி. அரப்பு, அரப்பு கடல் கிடைக்கும் கேட்டு பாருங்க. அரப்புன்னு சொல்லுவாங்க, பச்சை கலர்ல இருக்கும் அரப்பு. மேடம் சோப்புனாவே கெமிக்கல் இருக்குங்க, அது உடம்புக்கு அந்த எண்ணெய் எடுத்துட்டு போயிடும். கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கலாம், அதிகமா யூஸ் பண்ணாதுங்க. சில பேர்லாம் போட்டு தேய்தேன்னு தேய்ப்பாங்க, அப்படி பண்ண வேண்டாம். லிக்விட் சோப் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நீங்க லிக்விட் சோப்பு மூஞ்சிக்கு போட்டு தேய்ச்சிட்டு வந்து கண்ணாடி பாருங்க, எல்லாம் சொல்லுவாங்க பவுடர் போட்டு கேள்வி கேட்பாங்க. வெள்ளை வெள்ளையா யாரு பார்த்துருக்கீங்களா? ஏன் வெள்ளை சரிமா? இருக்கிற எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துட்டு போதுங்க. அது முகத்தையும் பிச்சு எடுக்கிறது, அதான் வெள்ளையா தெரியுது உங்களுக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் லிக்விட் சோப் போட்டா வெள்ளை வெள்ளையா இருக்குன்னு, தோல் அரிக்கு எடுக்குது. அதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா தான் இருக்கும். ஆசிட் ஊத்துனீங்க, வெள்ளை வெள்ளையா இருப்பீங்க. பேபிக்கு லோஷன்லாம் பாதிக்கூடாது. இயற்கையாவே எல்லாரும் நல்லா தாங்க இருக்கும். செயற்கையா எந்த பொருளும் வேண்டாம். நீங்க கேள்வி கேட்க வேண்டாம். செயற்கையா எந்த பொருளையும் பாதிக்காம இருந்தீங்கன்னா நீங்க இயற்கையா ஆரோக்கியமா இருப்பீங்க. இந்த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படிங்கிற பேர்ல டிவியில விளம்பரத்தை போட்டு 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 நம்மளை திரும்ப திரும்ப பார்க்க வச்சு அதை பாதிக்க வைக்கிறாங்க. எதுவுமே தேவையில்லை. இயற்கையாவே ஆரோக்கியமா இருப்போம். எதுவும் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டா அதுக்கு அடிமையாயிருவோம். உடம்புல வலி வந்தா என்ன பண்ணணும்?
மூட்டு வலிக்குது, தொடை வலிக்குது, உள்ளங்கால் வலிக்குது, தலை வலிக்குது, இந்த மாதிரி உடம்புல எந்த இடத்துல வலி வந்தாலும் என்ன பண்ணும்னா ஒன்றும் பண்ணக்கூடாது. வலி ஏன் வருது? அப்போ பாருங்க, அடிச்சா வலிக்குது, ஏன் வலிக்குது? அருகிலாமே வலிக்குது. அடிச்ச உடனே அங்கிருந்து செல்களுக்கு அதிர்வு ஏற்பட்டுச்சா, நோய் வந்துச்சா? வலி ஏற்படுது என்னதுன்னா அங்க இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுதுன்னு அர்த்தங்க. அப்ப அதையும் குறைக்கணும். எங்க வலி வந்தாலும் என்ன பண்ணணும்? ரெஸ்ட் எடுக்கணுங்க. சவாசனம் போயிடணும், அப்படியே படுத்துடணும், உட்கார்ந்து சவாசனம் பண்ணலாம், உட்கார்ந்து வேண்டியதுதான். தலைப்பகுதி ஓய்வெடுக்கிறது, உடலில் அனைத்து சக்திகளும் தலைப்பகுதிக்கு போய்கிறது, ரத்த ஓட்டம் போகுது, பிராணசக்தி போகுதுன்னு சும்மா உட்காந்து எங்க வலி இருக்கோ அங்க நினைச்சிட்டு சப்ளை பண்ணுங்க, மனசால சப்ளை பண்ணுங்க. வலி கொஞ்சம் கம்மியாமா? வலி கம்மியாச்சுன்னா நோய் குணமாச்சுன்னு அர்த்தங்க. வலி வந்தா தயவு செய்து அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்க்காதீங்க. ரெஸ்ட் எடுக்கிறத வர வேற எதுவுமே சரியான தீர்வு இல்லை. ரெஸ்ட் எடுத்து வலி சரி பண்ணீங்கன்னா அங்க இருக்கிற நோய் குணமாயிருச்சுன்னு அர்த்தம். தலை வலிக்குதுங்க, நீங்க என்ன பண்றீங்க? உடனே ஒரு மாத்திரை எடுத்து வாயில போட்டோம்னா தலைவலி சரியா போயிடுச்சா? தலைவலி தான் சரியா போச்சு, அதுக்கான காரணம் சரியா போகல. உங்க உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்காக தலைவலி வந்திருக்கு. நீங்க தலை வலியை மட்டும் எடுக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிட்டீங்க, அந்த பிரச்சனையை சரி பண்ணல, மாத்திரை சாப்பிட்டு தலைவலி போனவங்க ஆபீஸ் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்களா, கம்ப்யூட்டர் பார்க்க, அப்ப என்ன அது வேலை செய்கிற அந்த இதை கெடுத்துட்டீங்க. நான் ஏற்கனவே சொன்னேங்க, வலி மாத்திரைகள் பெயின் கில்லர் எப்ப சாப்பிட்டாலும் ஒரு பெயின் கில்லர் சாப்பிட்டா கண்டிப்பா குறைஞ்சபட்சம் 24 மணி நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும். அப்படி எடுக்கிறதால தான் சாப்பிடுங்க, இல்லைன்னா சாப்பிட்றது வலி தாக்கிங்க. ஒன்னு பெயின் கில்லர் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா 24 hours ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க முடிவு பண்ணிக்கீங்க, ஏன் பெயின் கில்லர் சாப்பிட்டா ரெஸ்ட் எடுக்கணும்? பெயின் வந்துச்சு, பெயின் என்ன அந்த இடத்த சரி பண்ணுது. பெயின் கில்லர் சாப்பிட்டா பெயின் மட்டும் போயிருமா? சரியா போகுமா? சோ வலி வந்தா அமைதி அந்த இடத்த நினைச்சு பார்க்கணும், தாங்க முடியலன்னா மட்டும்தான் மருந்து சாப்பிடணும். மருந்து சாப்பிட்டாலும் 24 hours வெயிட் பண்ணணும். நீங்க மருந்து சாப்பிடாம பார்த்தீங்கன்னா 2 hours சரியா போயிடும். மூட்டு வலி முழங்கால் வலி என்ன பண்றது? மாடி சொல்றேங்க, மூட்டு வலி முழங்கால் வலி இருந்தா இந்த மூட்டுக்கு முழங்காலுக்கெல்லாம் ஒரு 10 joint பயிற்சி கொடுத்தோம் இல்லையா, டெய்லி கம்பல்சரி செய்யணும். மூட்டு என்ன பிரச்சனை? கால்சியம். அப்ப என்ன தேய்ச்சி குளிக்கிறது? கீரை, புதினா, கொத்தமல்லி, கேரட்ல ஏகப்பட்ட கால்சியம் இருக்கு, இதெல்லாம் நிறைய சாப்பிடணும். மூச்சு பயிற்சி பண்ணி நம்ம தியானம் எல்லாம் பண்ணி இந்த உடம்புக்கு வேலையை கொடுத்துட்டு நம்ம டெக்னிக்கு ஃபாலோ பண்ணா எப்பேற்பட்ட மூட்டு வலியும் சரியா போயிடும். ஃபிக்ஸ் வலிப்பு வந்தா என்ன பண்ணணும்? பிபிக்கும் ஃபிக்ஸுக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான், ரெண்டு ஒரே ரீசன் தான். பிபி இருக்கிறவங்க ஹை பிபி, லோ பிபி, ஃபிட்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணுதான். ஃபிட்ஸ்னா என்ன? நம்ம உடம்புல செல்கள் இருக்கிறீங்களா, எல்லா செல்லும் பக்க 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 பக்கமா இருக்கும், நரம்பு செல் மட்டும் தூரம் தூரமா இருக்கும். அந்த காலத்துல ராஜா வாழ்ந்த காலத்துல பார்டர் இருக்கு இல்லைங்களா, ராஜாவுடைய பார்டர், அங்க யாராவது போருக்கு வந்துட்டா இன்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த காலத்துல செல்போனு இதெல்லாம் கிடையாது. என்ன பண்ணுவாங்களாமா, அரண்மனை இருக்கும், அரண்மனையிலிருந்து ஒரு 100 kilometers தள்ளி பார்டர் இருக்கும், அவரோட பார்டர், அந்த பார்டர்ல ஒரு மணி மண்டபம் கட்டி வச்சிருப்பாங்க, அங்கிருந்து ஒரு பெல் அடிச்சா அந்த பெல் சவுண்ட் எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் கேக்குதோ அங்க இன்னொரு மணி மண்டபம் இருக்கும். இப்படி லைனா மணி மண்டபம் கட்டி வச்சிருப்பாங்க, ஒரு கோடல் வச்சிருப்பாங்க, ஒரு பெல் அடிச்சா போரு, ரெண்டு பெல் அடிச்சா விருந்தாளி, இப்படின்னு ஒரு கோடல் வச்சிருப்பாங்க. ஒரு விஷயம் பார்டர் அடைச்சுன்னா பெல் அடிப்பாங்க, அந்த சவுண்ட் இவன் கட்டி பெல் அடிப்பான், அடிச்சு 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 ராஜா விஷயம் வந்துடும். அந்த மாதிரி நரம்புல இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்குள்ள டக்கு டக்குன்னு இலந்து போய் சேரணுமா, ஸ்பீடு வேணும். ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு நிறைய கேப் இருக்கும், அந்த கேப்ல ஒரு வாயு இருக்கும். ஃபிக்ஸ் என்னன்னா இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகி போயிட்டு இருக்கீங்களா, இந்த ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருக்கிற கனெக்டிவிட்டி எப்ப மிஸ் ஆகுதோ அது விட்டு 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 டியூலெட் எரியும் போது விட்டு விட்டு எரியுது இல்லைங்களா, அது மிஸ் ஆகுது, அப்ப ஃபிக்ஸ் வந்துடும். மூளைக்குள்ளேயோ இல்ல முதுகுக்குள்ளேயோ நரம்புலயோ எங்காவது ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருக்கிற கேப்ல ஒழுங்கா கரண்ட் பாஸ் ஆகலைன்னா இதுக்கு பேர் ஃபிட்ஸ். அதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டா இதே தீர்வு தான், நம்ம டெக்னிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணாவே சரியா போயிடும். ஏன்னா அது காரணம் என்ன, ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லை கெட்டு போச்சு அப்படின்னு இருக்குமா, அதை சரி பண்ணா இது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா டெக்னிக் என்னன்னா பிபி ஃபிட்ஸ் ரெண்டுக்குமே
நல்லெண்ணெய் வாயில் ஊற்றி கொப்பளிக்கிறீங்களா அதுதான் தீர்வு. நல்லெண்ணெய் வாயில் ஊற்றி கொப்பளிச்சாவே எப்பேற்பட்ட பிட்ஸும் குணமாகும், பிபியும் கண்ட்ரோல் பண்ணும். ஒன்று, பாவக்காய், புதினா, கொத்தமல்லி, கீரை இதெல்லாம் நிறைய சாதிக்கணும். வெந்தயக்கீரை நிறைய சேர்த்துக்கணும். இதெல்லாம் இந்த கசப்பான கீரைகளும் கசப்பு அதுக்கான மருந்து. அதுக்கப்புறம் நாடி சுத்திக்கிற மூச்சு பயிற்சி பண்ணணும். ஒரு பக்கம் மூச்சு காத்துக்கு பண்றீங்களா, இந்த நாடி சுத்தி பயிற்சி பண்ணா அந்த பிபியும் பிட்ஸுக்கான மருந்துங்க வேலை செய்யும். ஏன்னா நரம்புக்குள்ள எல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. நாடி சுத்தி பண்ணனா இந்த பிராணன் அந்த நரம்புக்குள்ள போய் அதை சரி பண்ணி கொடுக்கும். பிபி இருக்கிறவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வருது, பிபிக்கு ஒரு முத்திரை இருக்கு, ஏற்கனவே சொல்லல. இந்த பாபா முத்திரை இல்லைங்களா, இதுல ஆள்காட்டி விரல மட்டும் மடிச்சு அதாவது வாயு சாமக், இதுல அபான் முத்திரை போடணும். பாருங்க இந்த மாதிரி போடணும். இப்படி போட்டோம்னா எப்பேற்பட்ட பிபியும், ஹை பிபின்னா லோ பிபி ஆகும், லோ பிபி ஹை பிபி ஆகும். பிபி நார்மலுக்கு வரணும்னா இம்மிடியா இப்படி போட்டு பாருங்க, சூப்பரா வரும். கண்ண மூடி உட்கார்ந்து பாருங்க, கண்ட்ரோல் ஆகும் பிபி. ஹை பிபியா இருந்தா அமைதியா உடம்புல அசைவு ஏற்படுத்தாம அமைதியா உட்காந்தா கம்மியாயிடும், கவலைப்பட வேண்டாம். லோ பிபியா இருந்தா ஒரு வேலை செய்யணும், ஓடணும், நடக்கணும், குதிக்கணும், படிக்கிட்டே இருக்கணும், இல்ல கசப்பான பொருளை சாப்பிடணும், மூச்சு பயிற்சி பண்ணா உங்களுக்கு பிபி அதிகமாயிடும். ஹை பிபி இருக்கும்போது ஓடக்கூடாது, ஓடிடக்கூடாது, படிக்கிட்டே இருக்கக்கூடாது, அமைதியா உட்காரணும், அவ்வளவுதான். பிபி அதிகமா இருக்கும்போது உடம்புக்கு வேலை கொடுக்காம இருந்தா கம்மியாகும். பிபி கம்மியாக உடம்புக்கு வேலை கொடுத்து கசப்பான பொருள் சாப்பிட்டு அதிகமாகும். இந்த காசு புரிஞ்சுட்டா போதும், எமர்ஜென்சி நம்ம காப்பாத்திக்கலாம். குழந்தை இன்மை என்ன செய்யறது, குழந்தை இன்மைக்கும் இதேதான். மென்சஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும், வெள்ளைப்படுதல், இர்ரெகுலர் பீரியட்ஸ், வைட் டிஸ்சார்ஜ், இந்த மென்சஸ் சம்பந்தமா, கர்ப்பையில கட்டியிருக்க யுட்ரஸ் சம்பந்தமா, குழந்தைமை எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டுங்க. மொத்தமாக நோட் பண்ணிக்கங்க, மறுபடி மறுபடி கேட்காதீங்க. கர்ப்பை சம்பந்தமா, மென்சஸ் சம்பந்தமா, குழந்தை இன்மை சம்பந்தமா, மூணுக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட், பெண்கள் நடு நேர் எடுத்து தலை செய்யணும், அதான் முக்கியம். இந்த நடு நேருக்கு அது பேர் சீமந்த ரேகைன்னு பேருங்க. இந்த ரேகையில டெய்லி தலை செய்வனாவே கர்ப்பை ஸ்ட்ராங் ஆகும். நீங்க அதை தனியாக எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். அதுக்காக தான் பெண்களுக்கு நடு நேர் எடுக்க வச்சாங்க. இப்ப என்னாச்சு, சைட்ல எடுக்கிறது, ஒரிஞ்சு எடுத்து திருப்புறது, மொத்தம் எடுக்காம இருக்கிறது, டிசினேஷன் எடுக்கிறது, அப்புறம் டிசினேஷன் நோய் வச்சிருக்கிறோம். நடு நேர் எடுத்து மட்டும் தான் வாரணும் பெண்கள்னா, அப்பதான் கர்ப்பை ஸ்ட்ராங்கா இருக்கும், மென்சஸ்ல எந்த ப்ராப்ளம் வராது. அடுத்தது, அந்த நடு நேர் எடுக்கிறதுக்கு இடத்துல இந்த இடத்துல பொட்டு வைக்கணும். பெண்கள் காலேஜுக்கு போகும்போது இங்க பொட்டு வைக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா, பத்து குழந்தை பெற்றுட்டு பொட்டு வைக்க மாட்டாங்க. அந்த கர்ப்ப காலத்துல குழந்தை கல்யாணம் பண்ண உடனே இங்க பொட்டு வைப்பாங்க இல்லைங்களா, ஏன் இருக்கிறாங்க. இந்த இடம் தான் கர்ப்பை சம்பந்தப்பட்ட வறும புள்ளி இருக்கு. அங்க பொட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, டெய்லி அஞ்சு முறை அங்க மசாஜ் பண்ணா போதும். அந்த இடத்துல டியூன் பண்ணா கர்ப்பை ஸ்ட்ராங் ஆகுதுங்க. ஒரு அப்பா தான் பொண்ணுக்கு மொத்தம் கொடுக்கறதா இருந்தா அங்கதான் கொடுப்பாங்க, தெரியுங்களா, இதான் கலாச்சாரம். நல்ல மாதிரி போகும்போது அம்மா அப்பா வந்தாங்க, வீட்டுக்கு வந்த பொண்ணு அந்த இடத்துல முத்தம் கொடுப்பாங்க. இங்க முத்தம் கொடுக்கறதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, அங்க முத்தம் கொடுத்தா கர்ப்பை ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த காலத்துல சீமந்தம் பண்றாங்க இல்லைங்களா, சோறு கட்டியாக்கி போறாங்க இல்லைங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்க, முள்ளம்பன்றியோட முள்ள எடுத்துட்டு வந்து இங்க கீழ் விட்டுருவாங்க. இப்பதான் செய்யறது இல்ல, கிராமத்து பக்கத்து கேட்டு பாருங்க, தாத்தா பாட்டி கேட்டு பாருங்க, அது ஒரு கலாச்சாரம். முள்ளம்பன்றி முள்ள எடுத்து கீறி விடுவாங்க. அந்த வலி இருக்கு இல்லைங்களா, அந்த வலி அதை நினைச்சிட்டே இருந்தா கர்ப்பை ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அடுத்தது, பெண்கள் கால் மேல கால் போட்டு ஸ்டைலா உட்காரக்கூடாது. என்ன ஆகும், அவங்களுக்கு இது மென்சஸ் சம்பந்தமா எல்லா பிரச்சனையும் இருக்கும். இந்த மாதிரி கால் மேல கால் போட்டு ஸ்டைல உட்காடுறாங்க இல்லைங்களா, என்ன தெரியுங்களா, கர்ப்பை அமுங்கும். இந்த மாதிரி உட்காந்து பாருங்க, உங்களுக்கே தெரியும் அந்த இடம் வந்து அமுங்கும். அப்ப என்ன ஆகும், ரத்த ஓட்டம் போகாது, பிராணசக்தி போகாது, எல்லா பிரச்சனையும் வரும். அதனாலதான் அந்த காலத்துல பெண்களுக்கு ஏ கால் மேல கால் போட்டு உட்கார்ற மரியாதை இல்லையான்னு கேட்பாங்க பெண்களை. ஏன்னா பெண்களுக்கு தான் கர்ப்பை இருக்கு, குழந்தை பெற்றுக்கிறாங்க, மென்சஸ் வருது, அதனால வேண்டாம்னு சொன்னாங்க.
அது வந்து மரியாதை கெட்டு போனதில்லை, உங்க ஆரோக்கியத்துக்காக சொல்லிடுறாங்க. அதனால எந்த நான் காலேஜ்ல எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேங்க, அந்த பெண்கள் இருக்கிற காலேஜ்ல எல்லாம் போய் எத்தனை பேர் மொத்தமா இருக்கிறாங்க, என்ன யார் கால் மேல் கால் போடுறாங்க, யாருக்கு பிரச்சனைன்னு கேட்கும் போது எல்லாம் சொல்லி ஆமான்னு சொல்லிடுறாங்க. அதனால இனிமேல் எந்த பெண்களும் கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாது ஸ்டைலா. அப்போ குழந்தையின்மை இந்த மென்சஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் வரும். சரி, ஆண்கள் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துக்கலாமான்னு கேட்டா உட்கார்ந்துக்கலாம், ஆண்மை குறைவு வரும், ஆண்களுக்கு அதே பிரச்சனை. அந்த இடத்துல அமுங்கும், ரத்த ஓட்டம் போகாது, பிராணசக்தி போகாது, அந்த இடத்துல அமுக்குற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுங்க. அந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும், காத்துட்டு அவ்வளவுதான். அடுத்தது நைட்டு காலை பின்னி படக்கூடாது, பாருங்க இந்த மாதிரி பின்னி படக்கூடாது. சில பேர் இந்த பழக்கம் இருக்கும், இப்படி பின்னி படுத்தா மட்டும் தான் தூக்கம் வரும், அப்போ அங்க அமுங்கும். நைட்டு காலை பின்னி படுக்கக்கூடாது. அடுத்து கிழக்கு மேற்கு நோக்கி உட்கார்ந்து மலம் கழிக்க கூடாது, லெட்டின் போகக்கூடாது. ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல டாய்லெட் போகக்கூடாது. இல்ல அடுத்து வரும், நீங்களும் கேட்கவே வேண்டாம், சில பசங்க லைனும் வந்துட்டே இருக்கும். ஏன் அந்த மாதிரி உட்கார்ந்த என்ன, அதாவது உட்கார இல்லைங்களா, குத்த வச்சு உட்கார்றோம், உட்காரும் பொழுது சூரிய வெளிச்சத்து கதிர் இருக்கு இல்லைங்களா, அது கிழக்கு மேற்கு நோக்கி தானே போயிட்டு இருக்கு. அப்ப குத்த வச்சு இந்த நெட்டின் உட்காரும் போது பெண்களுக்கு அந்த ரேஸ் வந்து உள்ள பூந்துச்சுன்னா கருவை களைச்சு விட்டுரும், கன்சீவ் ஆகாது, சூரிய கதிர்கள் உள்ள போகக்கூடாது, அப்ப மென்சஸ் ப்ராப்ளம் வரும். அதனால கிழக்கு மேற்கு நோக்கி உட்கார்ந்து மலம் கழிக்க கூடாது. நார்த் அண்ட் சவுத், சாரி நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன்ல தான் மலம் கழிக்கணும். ஒருவேளை எங்க வீட்டுல அப்படிதாங்க இருக்குது, நான் என்ன பண்றதுன்னு கேட்டா அது இருந்துட்டு போகுது, நீங்க திரும்பி உட்காருங்க. அது எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன, உங்களை குறை பத்திரி பேசிட்டு இருக்கிறோம், சொந்த வீட்டை இடிச்சிட்டு மாத்துங்க, வாடகை இருந்ததை திரும்பி உட்காருங்க, கட்ட கிட்ட போட்டு திரும்பி உட்காருங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த குழந்தை இல்லாத ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் நைட்டு சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்க்கு அப்புறமா ஒரு டம்ளர் பசும்பால், சுத்தமான பசும்பாலும் ஒரு மஞ்சள் வாழைப்பழமும் சாப்பிடணும். பசும்பால்னா ஒரிஜினல் பசும்பால், பாக்கெட் பால் கிடையாது, எனக்கு தெரியாதுங்க, அதனால சாப்பிட்டா நல்லது. பசும்பால், பசும்பால் தான் நல்லதுங்க, பசும்பால் ஒரிஜினல் பசும்பாலும் ஒரு டம்ளர் சூடா, மஞ்சள் வாழைப்பழம் சின்னது, ஹைபிரிட் கிடையாது, சில தடவை பெருசா வருது இப்பெல்லாம், அதெல்லாம் வந்து உரம் போட்டு பெருசு பண்ணி வளர்க்கிறது, அது நாட்டு நாட்டு வாழைப்பழம், மஞ்சள் கலர் சின்னதா இருக்கும். ரெண்டு பேரும் ஒரு டம்ளர் பால், ஒரு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா போதுங்க, குழந்தை பாக்கி வந்துருங்க. இதுவும் நான் கண்டுபிடிக்கல, ஏற்கனவே இந்த சினிமா படத்துல காமிக்கிறாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் நைட்ல பாலும் பழம் கொடுக்குறாங்க இல்லையா, அவ்வளவு கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. டெய்லி அதை சாப்பிட்டு வந்தா அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து போய் ஆட்டோமேட்டிக்கா கரு உற்பத்தி ஆயிருங்க, ஸ்ட்ராங்காகும். அப்புறம் ரெண்டு பேருமே டெய்லி ரெண்டு பேரிச்சம் பழத்தை சாப்பிடணும், பேரிச்சம் பழத்துக்கு அந்த சக்தி இருக்குது, அயன் சக்தி இருக்கு, அப்ப அந்த வெள்ளைப்படுதல் இருளர் பீரிட்ஸ் எல்லாம் சரியா போகும். தேங்காய் பால், தேங்காய் பால் எடுத்து டெய்லி ஒரு டம்ளர் குடிக்கணும் பகல்ல. அடுத்தது மனதில் எண்ணம் ஒழுங்கா இருக்கணும். சீக்ரெட் பாத்தீங்க இல்லைங்களா, சில பேர் இருக்காங்க காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ணி என்ன பண்ணிக்குவாங்க, என்ன பண்ணுவாங்க, இப்ப குழந்தை வேண்டாங்க, ஒரு வருஷத்துக்குள்ளே எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் குழந்தை பார்த்துக்கலாம். அப்ப என்ன ஆகும், 24 மணி நேரம் முதல் ஒரு வருஷத்துல குழந்தை வேண்டாம் குழந்தை வேண்டாம் நினைச்சிருப்பீங்க இல்லையா, இது ஆள் மனசுல பதிவாகி அது சம்பந்தமா இல்லை ஒர்க் பண்ணிடும். எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு குழந்தை வேணும் கேட்டு பாருங்க, வராது, ரெக்கார்ட் ஆகிடும். என்ன ஒழுங்கா இருக்கணும், மனசுக்கு பிடிக்காத கல்யாணமா இருக்கும், ஹஸ்பண்ட் மேல சந்தேகமா இருக்கும், குழந்தை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அத சரி பண்ணா குழந்தை உற்பத்தி ஆகும், வேற ஒண்ணும் இல்லை, மனசுக்கும் அது சம்மந்தம் இருக்கு. வெளியே பார்க்கும்போது எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் உள்ள நடந்து சொல்ல மாட்டாங்க, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்க சரி பண்ண சரியாகும். இந்த காரியத்தெல்லாம் ஒழுங்கா பண்ணா
நம்ம டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு டெய்லி 1 hour யோகா பண்ணிட்டு சீக்ரெட் டிவிடியோ பார்த்துட்டு வீட்டில் குழந்தை படமெல்லாம் வச்சுட்டு இந்த டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நல்லபடியாக குழந்தை பிறக்கும், மென்சு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது. தொடர்ந்து 20 நாள் மென்சஸ் போயிட்டு இருக்கு, 30 நாள் போயிட்டு இருக்கு, எப்படி நிறுத்துறது? ஒரு செங்கல் எடுத்துக்கணும், சவப்பு கலர் கிளே செங்கல், களிமண் செங்கல், ஹாலோ பிளாக் கிடையாது. எடுத்துட்டு சூரிய வெளிச்சு படுற இடத்துல காலையில் ஒரு 7 மணிக்கு சூரிய வெளிச்சு படுற ஒரு இடத்துல வச்சிடணும், மொட்டை மாடியிலையும் இங்கே ரோட்லேயும் பகல் ஃபுல்லாக சூரிய வெளிச்சு அந்த செங்கல் மேலே படுற மாதிரி இருக்கணும், நிழல் படாத இடத்துல வைக்கணும். சாயந்தரம் 4 மணி 5 மணிக்கு நல்லா சூடான உடனே அதை எடுத்து நல்லா பொடியாக உடைக்கணும். உடைச்சு ஒரு துணியில் கட்டணும், குலுக்கணும். இந்த துணி வழியாக பவுடர் மாதிரி கீழே வரும் இல்லைங்களா, இந்த பவுடர் 2 மடங்கு வெள்ள கல்கண்ட பவுடர் பண்ணி 1 மடங்கு கலக்கணும். கலந்து ஒரு டப்பால் வச்சுக்கணும். காலையில் வெறு வயிற்றுல 1 ஸ்பூன் வாயில் போட்டு தண்ணி ஊற்றிடணும், நின்று போயிடும் இல்லையா. ஈவினிங் மறுபடியும் இன்னொரு முறை ட்ரை பண்ணலாம், மறுபடியும் அடுத்த நாள் காலையில் ட்ரை பண்ணலாம். 1 முறை சாப்பிட்டா நின்று போயிடும். 3 முறை சாப்பிட்டு பாருங்க, ஒருவேளை நிற்கலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேற வைத்தியம் பார்த்துக்கோங்க, நின்று போயிடும். எது சொல்லணும்னா இதுவே டெய்லி சாப்பிடக்கூடாது, 1 தடவை 2 தடவை 3 தடவை ட்ரை பண்ணி பாருங்க, முக்காவாசி மென்சஸ் நின்றோம், ஏதோ 1-2 நிற்காது, அதுக்கப்புறம் நீங்கள் வேற எது பார்த்துக்கலாம். கட்டிகள், உடம்புல கட்டிகளாக என்ன பண்ணுறது, கொழுப்பு கட்டி, பிரைன் டியூமர், எந்த கட்டியாக இருந்தாலும் ஒரே வைத்தீங்க, டெய்லி 1 ஆரஞ்சு பழம் சாப்பிடணும். ஆரஞ்சு பழம்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும், சின்னதாக இருக்கும், கமலா ஆரஞ்சு இல்லைங்களா, அந்த ஆரஞ்சு. சில நாடுகளில் ஆரஞ்சு இருக்கும், எப்படி தெரியுமா இருக்கும், நல்லா பெருசாக ரவுண்டாக கும்முன்னு சூப்பராக நிறைய எல்லா ஆரஞ்சும் ஒரே மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா, அது கெடுதல். இப்போல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஹைப்ரிட் பண்ணி பெரிய பெரிய ஆரஞ்சாக செய்ய வச்சு கிலோ வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்க. நான் சொல்கிற ஆரஞ்சு மருத்துவ குணம் இருக்கிற நாட்டு ஆரஞ்சு, சின்னதாக இருக்கும், அது இருக்கிறதே அசிங்கமாக இருக்கும், அப்படி வளைஞ்சு வளைஞ்சிருக்கும், அது ஓரமாக கடையில் வச்சுருப்பாங்க, யாரும் வாங்க மாட்டாங்க, அதான் நல்லா ஆரஞ்சு, இங்கே கிடைக்காது. சரி, ஆரஞ்சு பழம் சாப்பிட்டீங்கன்னா, டெய்லி ஒரே ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புல எந்த கட்டி இருந்தாலும் கரையுங்க, அவ்வளோ. ஒன்று தான் சாப்பிட்ணும், நிறைய சாப்பிட்டா கரையாது, சாப்பிட மாதிரி தான் கரையாது, டெய்லி 1 சாப்பிட்டா மருந்து. எப்பவுமே நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. சில பேர் அப்போ ஆரஞ்சு சாப்பிட்டா வந்து 1 நாளைக்கு 30 சாப்பிடுவாங்க, அப்படின்னு சாப்பிடக்கூடாது. 1 சாப்பிட்டா ஒழுத்த உள்ளே போய் வேலை செய்யும், நிறைய சாப்பிட்டா அது அது அதிகமாகும். கமலா ஆரஞ்சுங்க பச்சை கலரில் இருக்கும், பாதி பச்சை பாதி ஆரஞ்சாக இருக்கும், உரிச்ச உள்ள 6 சுளை இருக்கும். உடம்புல கட்டிகள், வலி, வேதனை, சதைப்பிடிப்பு, மூட்டு வலி, இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு. மூட்டு முழங்கால் வலிக்குது, சதை பிடிச்சிருக்குது, சதை விரிஞ்சிருச்சு, சுருங்கிருச்சு, சதை கிழிஞ்சிருச்சு, பின்னால் முதுகு வந்து தேய்மானம் ஆயிடுச்சு, பதிச்சாயிடுச்சு, இந்த மாதிரி கழுத்து எந்த இடத்துல எந்த தேய்மானம் வலி வேதனை இருந்தாலும் கட்டிகள், கொழுப்பு கட்டிகள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஒரே தீர்வுங்க, சுருக்கு பிடிச்சிருச்சு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கல் உப்பு 1 கைப்பிடி எடுத்துக்கணும், வெள்ள துணியில் போடணும், மூட்டை மாதிரி கட்டிக்கணும், நல்ல எண்ணெயில் லேசாக முக்கணும், இரும்பு தோசைக்கல்ல சூடு பண்ணணும். எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதோ கண்ணை மூடி மெதுவாக லூக் வார்ம்ல சூடு பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்து போயிடும். மூட்டு வலி இருந்தால் மூட்டு வலி சரியாக போயிடும், சில சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் கட்டிகள்லாம் கரையும், எலும்பு தேய்மானம், முதுகு வலி, கழுத்து வலி எதாக இருந்தாலும் டெய்லி படுக்க வச்சு வெறு உடம்புல அந்த ஒத்தனை கொடுங்க, நல்ல வேலை செய்யுங்க. கல்லுப்பு நல்லெண்ணெயில் எதுக்கு நினைக்கிறோம்னா, வெறும் தோசைக்கல்ல அதை துணியை வச்சிங்கன்னா துணி கருகி போயிடும், நல்லெண்ணெயில் முக்கணும். இப்போ தோசை ஊற்றும் பொழுது எண்ணெய் அந்த மாதிரி லேசாக முக்கி அதை சூடு பண்ணால் போதும். பரம்பரை நோயை குணப்படுத்த முடியுமா, கண்டிப்பாக முடியும். பரம்பரை நோய்னா என்ன, ஒரு அம்மாவும் அப்பாவும் ஒன்று சேர்ந்து ஒரு கரு உருவாகி ஒரு அம்மாவோட வயிற்றில் வளரும் பொழுது இந்த அம்மாவோட டிஎன்ஏ ஆர்என்ஏ தானே, ஜீன்ஸ் குரோமோசோம் தானே இந்த குழந்தைக்கு வரும், அப்போ பரம்பரை நோய் கண்டிப்பாக வரும்.
இந்த பரம்பரை நோய் செல்லு இல்லைங்களா, செல்லுல மேல் தோல் இருக்கு இல்லைங்களா, அது பேர் மெம்பரைன் பேரு. மெம்பரைன்ல தான் பதிவாகும். கேட்டு பாருங்க, செல் சம்பந்தம் ஆராய்ச்சி பண்ணவங்க கிட்ட பரம்பரை நோய்ங்கிறது மெம்பரைன்ல பதிவாகும். அது அவ்வளவு சீக்கிரம் வேலை செய்யாது. நீங்க அந்த அப்பா அம்மா மாதிரியே தப்பு தப்பா பழக்க வழக்கம் இருந்தா மட்டும்தான் அது டியூன் ஆகி ஆரம்பிச்சு வேலை செய்யுமே தவிர, நீங்க நல்ல பழக்கங்கள் பழக பழக அது ஆட்டோமேட்டிக்கா எரேஸ் ஆயிடும். பரம்பரை நோய் என்பது புதுசா ஒரு கம்ப்யூட்டர் வாங்கும் போது டிஃபால்ட்டா சில சாஃப்ட்வேர் போட்டுருவாங்களா, விண்டோஸ் 98 நீரோ 6 போட்டுறாங்களா, நீங்க வாங்கிட்டு வந்து அப்படியே பயன்படுத்துறீங்க, எனக்கு விண்டோஸ் வேண்டாம் விஸ்டா போட்டு போறீங்களா, நீரோ 6 வேண்டாம் 9 போட்டுன்னு போறீங்களா, அப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றீங்களா? ஸோ ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு சாஃப்ட்வேர் போட்டு கொடுத்தா மட்டும் கம்ப்யூட்டர் அது ஆனே ஆகாது. அப்ப குழந்தைக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தா ஆனாகாது. அந்த குழந்தைக்கு டிஃபால்ட்டா அம்மா அப்பா மூலமா இருக்கிற சில நோய்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாமே பதிவுல வருங்க, ஒத்துக்கிறங்க. இந்த குழந்தை அந்த பிறந்த அடுத்த செகண்ட்ல இருந்து இதோடைய பழக்க வழக்கம் சாப்பிடுற முறை மனது எண்ணம் சூழ்நிலை பொறுத்து இது ஆரோக்கியமா வாழும் பொழுது அதெல்லாம் எரேஸ் ஆயிட்டு ஓனா இதுக்கு டிஎன்ஏ கிரியேட் ஆகும். நான் கேட்கிறேன், பரம்பரை நோய் மட்டும் வருது வருதுன்னு சொல்லி எல்லாரும் அதை மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கீங்களே, உங்க அப்பா அம்மா புத்திசாலியா இருந்தாங்களே நீங்க இருக்கிறீங்களா? அது மட்டும் இல்ல, அப்பா அம்மா நல்லவங்களா நீங்க எல்லாம் இருக்கீங்களா? அதுக்கு மட்டும் பரம்பரையில வராது. எங்க அப்பா ரொம்ப நல்லவருங்க யோக்கியமானவருங்க நானும் அப்படித்தான் சொன்னதே இல்லை, நீங்க மட்டும் கிரிமினல் மைண்ட்ல கத்துக்கிறீங்கள, அப்பா கெட்டதாக நல்லா இருக்கணும் இல்லையா? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு டீச்சருக்கு பிறக்கிற ஒரு குழந்தை ஒண்ணு மக்கா இருக்கு, ஒண்ணு புத்திசாலியா இருக்கு. போலீஸுக்கு பிறக்கிற ஒரு குழந்தை ஒண்ணு திருடனா இருக்கு. இதுக்கு மட்டும் பரம்பரை வேலை செய்யாதா? நோய்க்கு மட்டும் தான் பரம்பரை வருமா? பரம்பரை நோய் வருங்க. நீங்க நம்ம டெக்னிக் எல்லாமே ஃபாலோ பண்ணி இந்த யோகா மூச்சு பயிற்சி தியானம் சீக்கிரம் எல்லாமே ஃபாலோ பண்ணீங்கன்னா அதெல்லாம் எரேஸ் ஆயிடும். அதெல்லாம் ஆழ்மன பதிவுகள் மாதிரி செல்லுல இருந்த பதிவுகள், அதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம், குணப்படுத்திடலாம். ஒரு அம்மா அப்பா கல்யாணத்துக்கு முன்னாலேயே நம்ம டெக்னிக் எல்லாமே ஃபாலோ பண்ணி முதல்ல அவங்க பரம்பரை நோய் எல்லாம் குணப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பத்துக்கிட்டா அந்த குழந்தைக்கு எந்த நோய் இருக்காதல்ல? நீங்க நோயோடு இருக்கீங்க, குழந்தைக்கு நோய் வரத்தான் செய்யும். ஒண்ணு குழந்தை பத்துக்கிறதுக்கு முன்னாலேயே ரெண்டு பேரும் கிளியர் ஆகிட்டு குழந்தை பத்துக்கணும், இல்ல பெத்த குழந்தைக்கு நம்ம டெக்னிக் சொல்லிக் கொடுத்து அதுக்கு இனிமேல் அந்த பரம்பரை வராம பாத்துக்கணும். புதுசா உங்க பரம்பரையில சக்கரை நோயே இல்லை, புதுசா வந்தா மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கல்ல? இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லா உங்க பரம்பரை சக்கரை நோய் இருக்கணுமா? நீங்க உங்க சக்கர நோய் குணப்படுத்திட்டீங்கன்னா உங்க பரம்பரைக்கு வராதுல்ல. நாம இனிமேல் நம்ம பரம்பரையில நான் தான் எல்லா நோயும் கட் பண்ணனே அப்படிங்கிற பெருமை நமக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லபடியா வாழ்ந்தா பரம்பரை நோயும் குணமாக்கப்படும். பரம்பரை நோய் குணப்படுத்துறது காக்காக்கு சோறு போடுறாங்க. அந்த சோறு நான் ஒழுங்கா சாப்பிட்ட போறீங்க. ஆண்மை குறைவு, இதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உடம்புல நிறைய நோய் இருந்தா பிராணன் வந்து கம்மியா இருந்தா ஆன்மீகமே வரும். இந்த யோகா மூச்சு பேசி தியானம் சவாசனம் எல்லாம் பண்ணிட்டு நம்ம சொன்ன மாதிரிலாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல சக்தி அதிகமாகுமா? சக்தி அதிகமாகி எல்லா உறுப்பும் சரியான உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தாராளமா நினைச்ச மாதிரி எல்லா சக்தியும் கிடைக்கும். அதுக்குன்னு ஒரு தனி பயிற்சி பண்ண வேண்டாங்க. பூண்டு வெங்காயம் நிறைய சாப்பிடுங்க. இந்த ஆசிரமங்கள் எல்லாம் பூண்டு வெங்காயம் சாப்பிடக்கூடாதுன்னு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க, பாத்துக்கீங்களா? அது ஏன் தெரியுமா? ஆசிரமங்கள்ல எல்லாம் சன்னியாசியா இருப்பாங்க, கல்யாணம் பண்ணாம இருப்பாங்க, தனியா இருப்பாங்க. அங்க பூண்டு வெங்காயம் சாப்பிட்டா ஆசிரமத்துல பிரச்சனை. இதே வீட்டுல குடும்பம் நடத்தும் போது பூண்டு வெங்காயம் சாப்பிடாம இருந்த பிரச்சனை. சாமியார்கள் ஆசிரமத்தை நடத்திட்டு இருப்பாங்க, இருக்கிற டிவோட்டீஸ் எல்லாம் டெய்லி பூண்டு வெங்காயத்தை போட்டு தட்டு தட்டு தட்டணும்னா என்ன பண்றது தெரியும், பிரச்சனை வந்து ஆசிரமத்துக்குள்ள. அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, பூண்டு வெங்காயம் கொடுக்கறது இல்ல. நேரடியா பூண்டு வெங்காயம் சாப்பிட்டா உங்களுக்கு வீரியம் அதிகமாயிரும் சொன்னா என்ன பண்ணுவாங்க, அப்பதான் சாப்பிடுவாங்க எல்லாரும். அதனால ஆசிரமத்தை என்ன பண்றாங்க, நேரடி சொல்ல முடியாது இல்லையா, அதனால பூண்டு வெங்காயம் உடம்பு கெட்டதுங்கன்னு பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அது கெட்டது, அந்த ஆசிரமத்தை அப்ப நடத்த முடியும். ஆசிரமத்துல போய் மொட்டை அடிச்சு நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, இந்த ஆசிரமத்துல முழு நேரமா போயிட்டீங்கன்னா பூண்டு வெங்காயம் சாப்பிட கூடாது. தனியா போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா அப்பதான் ஆசிரமத்தை ஒழுங்கா இருக்க முடியும். வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா குடும்பம் நடத்தும் போது பூண்டு வெங்காயம் சாப்பிட்டுதான் ஆகணும், அப்பதான் இங்க ஒழுங்கா இருக்க முடியும், இல்லைன்னா இங்க பிரச்சனை வந்துடும்.
என்ன பண்ணுனா உடம்புல பிராணன் அதிகம் பண்ணுங்க, செக்ஸுவல் பிளான்ஸ் ஆப்ரேட் பண்ணும், கிரியேட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஓவியம் வரைகிறவங்க, மியூசிக் டைரக்டர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் இந்த கிரியேட்டிவ் யோசிக்கிறாங்க இல்லைங்களா, நிறைய பூண்டு வெங்காயம் சாப்பிட்டு பாருங்க, அருமையா யோசிப்பீங்க, கரெக்டா வேலை செய்யும், அருமையா வரையலாம், பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், கலை, கிரியேட்டிவ் மைண்ட் ஒர்க் பண்ணுங்க. ஏன் தெரியுமா ஆசிரமங்கள்ல பூண்டு வெங்காயம் சாப்பிடணும் சொல்றாங்க? உங்களுக்கு ஓவரா கிரியேட்டிவ் மைண்ட் வேலை செஞ்சுச்சுன்னா ஆசிரமத்தில் இருக்க மாட்டீங்க, ஒண்ணு ஓடி போயிடுவீங்க, இல்ல உள்ள பிரச்சனை பண்ணுவீங்க, சொன்னது கேட்டு சும்மா இருக்கணும், அதுக்காக சாப்பிடாமதான் இருக்கணும். சொல்லுவாங்க எங்க இருக்குமோ அதை கொடுக்கலாம், பூண்டு வெங்காயம் சாப்பிடறதா வேண்டாமல் முடிவு பண்ணிக்கணும். அப்போ ஆண்மை குறைவுக்கு பூண்டு வெங்காயம் நிறைய சாப்பிடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு அந்த கிளான்ஸ் தான் நல்லா ஓப்பன் ஆகும். அதே மாதிரி அந்த பசும்பாலும் வாழைப்பழமும் சாப்பிடுங்க, பச்சை கேரட்டை கடிச்சு சாப்பிடுங்க, இதெல்லாம் வந்து எனர்ஜி அதிகம் பண்ணுறதுக்கான வழிமுறைகள். மொத்தத்துல நம்ம பிராணம் சம்பாதிக்கிறதுக்கான என்னென்ன வழி இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கிட்டா கண்டிப்பா உங்களுக்கு ஆண்மை குறைவு சரியா போயிடும். ஆமா மறந்து போயிட்டு ஞாபகம், முருங்கைக்காய் முருங்கைக்கீரை நிறைய சாப்பிடலாம். முருங்கா முருங்கைக்கீரை இந்த பிபிக்கு நல்லதுங்க, அப்புறம் பிட்ஸுக்கு நல்லது, ஒரு விஷயத்த மறந்துட்டேன், அது உடம்பு உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். பல்ல எப்படி ஒழுங்கா வச்சுக்கிறது, யாரெல்லாம் காலையில தினமும் பல்லு விளக்குறீங்களோ உங்களுக்கு பல்லு சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் வரும். காலையில பல்லு விளக்க கூடாது அவ்வளவுதான். நான் கேட்கிறேன், காலையில பல்லு விளக்குறீங்களே, பல்லு விளக்கணும்னா பல்லு சுத்தமாயிடுச்சா? ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு டீ சாப்பிட்றீங்களா, காபி சாப்பிட்றீங்களா, பல்லு கெடுத்துட்டீங்களா? பல்லு எவ்வளோ நேரம் சுத்தமாக இருந்துச்சு? மிஞ்சி மிஞ்சி போனால் 5 மினிட்ஸ். பால் சாப்பிட்றோம், அப்புறம் காலை டிஃபன் சாப்பிட்றோம், வடை கொண்டா ஊத்தப்பம் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றோம், சாயந்தரம் பால் சாப்பிட்றோம், வளர்த்து சாப்பிட்டே இருக்கிறோம். நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்றோமா? நைட்டு 12 மணிக்கு யோசிச்சு பாருங்க, காலையில 7 மணிக்கு பல்லு விளக்கணும், 7-5 நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்டே இருந்தோம், பல்லு கெடுத்துட்டே இருந்தோமா? நைட்டு 12 மணிக்கு அப்படியே போய் படுத்து தூங்கிடுவோம், என்ன ஆகும்? காலிலிருந்து கெடுத்த பல்லு அந்த குப்பை குப்பை எல்லாமே இருக்குமா? அப்படியே தூங்கிடுவீங்களா? நீங்க படுத்து தூங்கணும்னு வாய் மூடி இருப்பீங்களா? பகல் ஃபுல்லா வாய் திறந்து பேசிட்டே இருக்கிறோமா, காத்து உள்ள போகுதா, அப்போ ஒரு ஸ்மெல் தப்பிச்சுக்கலாம். நைட்டு 12 மணிக்கு படுத்தோன்ன, 10 மணிக்கு படுத்தோன்ன, வாய் மூடின வாய்க்குள்ள ஒரு பேட் ஸ்மெல் ஸ்டார்ட் ஆகும். இந்த காலையில் சாப்பிட்ட பொருள்ல தங்கியிருக்கும் இல்லையா, பேட் ஸ்மெல். அப்ப என்ன பண்ணும், நம்ம வாய்க்குள்ள எகிருக்குள்ள பல்லுக்குள்ள கிருமிகள் இருக்கும், அதை தூங்கிட்டு இருக்கும் பகல் ஃபுல்லா. நீங்க எப்ப தூங்கிட்டீங்களோ என்ன பண்ணும், பேட் ஸ்மெல் வந்துருச்சு, ஐயா தூங்கிட்டாரு வாங்க அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பி வரும், வந்து அதுக்கு சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டு பல்லெல்லாம் உடச்சி எகிரெல்லாம் உடச்சி எல்லாம் வேலைக்கு முடிச்சுட்டு அது காலையில 3-4 மணிக்கு அது போய் தூங்கிடும். அது வேலை முடிஞ்சுது, நீங்க அதுக்கப்புறமா சாவகாசமா எழுந்திரிச்சு பல்லெடுக்கலாம், என்ன பிரயோஜனம்? உங்க வீட்டுல எலி இருக்கு இல்லையா, பகல் ஃபுல்லா உங்க வீடு, நைட்டு ஃபுல்லா எலியோட வீடு. எலி எல்லாரும் தூங்கும் பார்த்துட்டே இருக்கும், தூங்கி முடிச்சிடும், அது வாட்டி ஜாலியாக நம்ம மேலே கிரி குதிச்சு உள்ள போய் அது சமையல் நம்ம போய் சாப்பிடும், பழம் சாப்பிடும், தக்காளி சாப்பிடும், எல்லாம் சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அது வீட்டுக்கு போயிருதா? நைட் தூங்கும் போது கேமரா செக் பண்ணி பாருங்க, எலி கொண்டு வீட்டை அப்படியே பூந்து விளையாண்டு இருக்கும். அந்த மாதிரி நைட்டு தூங்கும் போது தான் வாய்க்குள்ள இருக்கிற கிருமிகள் வேலை செய்யுது. அப்ப என்ன பண்ணணும், நைட்டு தூங்குறதுக்கு முன்னால பல்லு விளக்கிட்டு தூங்கினாதான் பல்லு சுத்தமாகும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னால பல்லு விளக்கிட்டு படுத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா பல்லு சுத்தமா இருக்குமா? கிருமி எதுவும் வேலை செய்யாதா? பகல்ல பல்லு விளக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, சும்மா வாய்க்கு குளிச்சா போதும். தேவைப்பட்டா காலையில ஒரு ஃபார்மாலிட்டி பல்லு விளக்குங்க, நைட்டு தான் ப்ராப்பர் பல்லு விளக்கணும். நைட்டு பல்லு விளக்கிட்டு படுத்தா 2 பெனிஃபிட். வேப்பங்குச்சியில பல்லு விளக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. வேப்பங்குச்சியில பல்லு விளக்குறதுன்னா வேப்பங்குச்சி எடுத்து தேய்தே தேயக்கூடாது, வேப்பங்குச்சியை வாயில வச்சு மென்னு அந்த சாரை மட்டும் எடுத்துட்டு அது இருக்கிற குப்பை நாரெல்லாம் குப்பையில போட்டுக்கணும். அந்த சாறு மட்டும் வாயில் இருக்கும் இல்லையா, அப்ப விரல் வச்சு விளக்கணும், இல்ல பிரஷ் வச்சு விளக்கணும். பல பேர் தப்பா புரிஞ்சு வேப்பங்குச்சி வச்சு நல்லா தேய்ந்து உள்ள விட்டு ஆட்டி என்ன அதுக்கு சொல்லிக்கணும், வேப்பங்குச்சி சாறுல பல்லு விளக்கணும், வேப்பங்குச்சியில பல்லு விளக்கூடாது, பல்லு சேஃபா வளர்க்கணும், மட்டும் சுத்தக்கூடாது. அப்புறம் பிரஷ்ல பல்லு வளர்க்கும் பொழுது இப்படி இப்படி வளர்க்கக்கூடாதுங்க, இப்படி இப்படி வளர்க்கணும், மேல இருந்து கீழே, கீழ இருந்து மேல, அப்புறம் உள்ள விட்டு உள்ள இருந்து மேல, கீழ இருந்து மேல, மேல இருந்து கீழே, இப்படி
கீழே மேலதான் பல்லு விளக்கணும், இப்படி இப்படி பல்லு விளக்கக்கூடாது. அதுவும் பல்லு வளர்க்கறதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எடுக்கணும், அவ்வளவுதான். நான் கேக்குறேன், கக்கூஸ் எவ்வளவு கழுவுவீங்க? ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழுவுவீங்களா? கக்கூசுக்கு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு, இந்த பல்லுக்கு மட்டும் அரை மணி நேரம் ஆகும். பல்லு எவ்வளவு சுத்தமா தான் இருக்கும், ஒண்ணு பெருசா ஒண்ணு இருக்காருங்க. லேசா ஒரு தடவை தேய்ச்சி விட்டீங்கன்னா போதும், ரொம்ப எல்லாம் தேய்க்க வேண்டாம். சில பேர் பண்ணுவாங்க, பல்லு அப்படி எடுத்து ஒரு அரை மணி நேரம் போட்டு தேய்க்கும் போதே எல்லா நோயும் வந்துடும். எண்ணெய் வாய்க்கு பிடிச்சிட்டு நைட்டு தூங்குறதுனால எண்ணெய் ஊத்தி வாய்க்கு பிடிச்சி படுங்க. என்ன வாய்க்கு பிடிக்கிறது இல்லைங்களா? அது ஒரு நாளைக்கு மூணு தடவை போனா தப்பு இல்லைங்க. சைடு எஃபெக்டே இல்லாதது, நல்ல குணப்படுத்து எல்லா நோயும். சைடு எஃபெக்டே கிடையாது, எவ்வளவு தூரம் பிடிச்சிக்கலாம். இல்ல இல்லைங்க, அதை பழகிட்டீங்க சரியா போயிடும். அப்படி கமெண்ட்ற மாதிரி இருந்தால் பண்ணாதீங்க, அப்ப உங்களுக்கு போதும்னு அர்த்தம். அதோட எஃபெக்ட் தீர்ந்து போச்சு, நீ வேண்டாம்னு சொல்லி அர்த்தம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னால நல்லா நீ வந்து வாய்க்கு பிடிச்சி படுத்து பாருங்க, அப்ப வாயில சுத்தமா இருக்கும். பல்லு விளக்குறதுக்கு அப்புறமா இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் வெயிட் லாஸ் ஆகும், கம்பல்சரி வெயிட் லாஸ் ஆகும். பயப்படாதீங்க, உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் வெளியே போயிட்டு இருக்கு. கெட்ட சர்க்கரை, கெட்ட கொழுப்பு நிறைய வெளியே போகும், தொப்பை கம்மியாகும், உடம்பு. சில பேருக்கு ரொம்ப வலி ஆகி பார்க்குறவங்க என்னப்பா இப்படி ஆகி போயிட்டேன் அப்படின்னு திட்டளவுக்கு இருக்கும், கவலைப்படுறவங்க இருக்கும். பயப்படாதீங்க, ஆரம்பத்தில் வெயிட் லாஸ் ஆகும், அப்புறம் ஒரே வெயிட் மெயின்டைன் ஆகும். அப்போ என்ன இருந்தோம், அதுதான் உங்கள் உண்மையான வெயிட். இத்தனை கழிவு, சில பேருக்கு நூறு நூறு கிலோ இருப்பாங்க, மூணே மாதத்தில் ஐம்பது கிலோ வந்துடுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும், பார்த்து ஆள் அடையாளம் தெரியாது, அத்தனை கழிவுங்க. எவ்வளோ குண்டாக இருக்கீங்களோ, எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ, அத்தனை கழிவு உடம்புல. கடகடன் நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணா களி வெளியே போக ஆரம்பிச்சுருங்க. பயப்படாதீங்க, அதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஒரு குறிப்பிட்ட வெயிட் மெயின்டைன் ஆகும், அப்போ என்ன இருந்தோம் ஒரிஜினல் வெயிட், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும், அப்புறம் நல்லா பூசின மாதிரி ஆயிடுவீங்க, அதுக்கப்புறம் கம்மி ஆகாது. ஒருவேளை அந்த வெயிட் நான் லாஸ் ஆகக்கூடாது, அப்படியே சைட் பை சைடோ மேலேயே இருக்கணும்னா ஒரு டெக்னிக் இருக்கு, வேர்க்கல் இருக்கிறீங்களா, வேர்க்கல்லைய நைட்டு ஒரு கைப்பிடி எடுத்து பச்சை தண்ணியில் ஊற வச்சிருங்க. வேர்க்கல்லையில் பித்தம் இருக்கும் நிறையா, கிரவுண்ட் உடச்ச கல்ல கச்சான் இந்த நாசில மலை கொடுப்பாங்க இல்லைங்களா, பச்சையா வேக வைக்காதது மறுக்காதது. நைட்டு ஃபுல்லா தண்ணியில ஊறுச்சுன்னா காலையில இந்த வேர்க்கல்லையில் இருக்கிற பித்தம் தண்ணிக்குள்ள போயிடும், தண்ணி குடிச்சிடாதீங்க, தண்ணி கீழே ஊற்றிடுங்க, நல்லா உப்பி போய் நல்லா இருக்கும், வேகவே கூடாது. அதை டிஃபன் சாப்பிடும் பொழுது அதை சைட் டிஷ்ஷாக சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ் ஆகும். அப்படி ஆனாலும் பார்க்குறது வெளியே தெரியாது, அந்த வெயிட் லாஸும் இதுவும் பேலன்ஸ் ஆகிட்டே வரும். தேங்காய் பால் சாப்பிட்லாம், பாதாம் பருப்பு சாப்பிட்லாம், கொண்டைக்கல்லை வேர்க்கல்லை இதை டெய்லி சேர்த்திட்டு வாங்க, உங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் மேனேஜ் ஆகும். ரொம்ப ஒல்லியாக இருக்க மாட்டீங்க, கொஞ்சம் அவ்வளோ நல்லா இருப்பீங்க. வெயிட் லாஸ் ஆகாதுங்க, அதாவது காம்பன்சேட் ஆகும், கரெக்ட். ஓவர் வெயிட் லாஸுக்கு இது காம்பன்சேட் பண்ணும், அதுக்காக எனர்ஜி கொடுக்கும். சுகர் பேஷண்ட் எல்லாருமே மருந்து மாத்திரை நிறுத்துறதா இருந்தா கண்டிப்பா பாதாம் பருப்பு, கொண்டக்கல்லை, வேர்க்கல்லை கண்டிப்பா தேங்காய் பால் சேர்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப வருஷமா சுகருக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு உங்க சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இதுதான் மருந்து. வேர்க்கல்ல தான் மருந்து, நிறைய சாப்பிடணும். கொண்டக்கல்லை, பாதாம் பருப்பு, வேர்க்கல்லை, தேங்காய் பால், கேர், இதெல்லாம் வந்து இது சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கலாம். பச்சையா இல்லை, சுகர் பேஷண்ட்டு மருந்து மாத்திரை நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணி நிறுத்த போறாங்க இல்லைங்களா, நிறுத்தும் பொழுது அவங்களுக்கு வர சைட் எஃபெக்ட்ஸ்க்கு இது சப்போர்ட் பண்ணும். ஒன்று, ஓவர் வெயிட் லாஸ் ஆகாம மேனேஜ் பண்ணும். எல் சாப்பிட்டா உடம்பு வெயிட் வரும், கொள்ளு சாப்பிட்டா வெயிட் கம்மியாகும். கொள்ளு சாப்பிடலாம், எள்ளு சாப்பிட்டா வெயிட் அதிகமாகும், கொள்ளு சாப்பிட்டா வெயிட் கம்மியாகும். இல்லை பச்சை விட வாயில போட்டு சாப்பிடலாம், இல்லை கொல்லில் வந்து நம்ம ஏதாவது கொள்ளு ரசம் வச்சு குடிக்கலாம், நிறைய டிஷ் பண்ண முடியாது. ஆமாம், எப்பவுமே எதை பச்சை சாப்பிட்டாலும் சத்து அதிகமாக இருக்கும்,
கொஞ்சம் வேக வச்சு சாப்பிடுங்க, இல்ல வறுத்து சாப்பிடுறது அவாய்ட் பண்ணுங்க. வறுத்து சாப்பிட்டா பவர் கம்மியாயிடும். ஆமா, கொழுத்தவனுக்கு கொள்ளு, இறைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. கொழுத்தவனுக்கு கொள்ளு சாப்பிட்டா ஒல்லி ஆகும், இறைச்சவனுக்கு எள்ளு சாப்பிட்டா குண்டாகும். அதாங்க, ஊற வச்சு சாப்பிடலாம், இல்ல வேக வச்சு தண்ணியோட சேர்த்து சாப்பிடலாம், ரசம் வச்சுக்கோங்க, இல்ல கொள்ளு கஞ்சி வச்சு சாப்பிடுங்க. குக்கர்ல அரிசியும் தண்ணியும் ஊத்தி கொள்ளையும் சேர்த்து போட்டுருங்க, அது கொள்ளு கஞ்சியா வரும். சாப்பிடும் போது அரிசியை கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். கொள்ளு கஞ்சி, கொள்ளு கஞ்சி ரொம்ப நல்லதுங்க. சாப்பாட்டுல சமைக்கும் போடுறது, ஒரு கைக்கு கொள்ளு எடுத்து சாப்பாடுல போட்டிருங்க, அது சாப்பாடு சேர்ந்து இருக்கும், நல்லா இருக்கும். இல்லைங்க, கொள்ளுங்கிறது வெயிட் கம்மி பண்றதுக்கு ஒரு சப்போர்ட், அதை மட்டும் நம்பாதீங்க. அது நம்ம டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சாப்பிடக்கூடாதுங்க, நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் வரும். நிறைய சாப்பிட்டா நரம்பு சம்மந்த நோய் வரும். அளவா எடுத்துக்கோ, எதுவுமே மருந்து வந்து அளவா எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமா எடுத்தாலும் நோய் தான், அளவா எடுத்துக்கோங்க. அடுத்தது, யாருக்காவது ரொம்ப உஷ்ணம், அந்த பொடுகு வருது, உஷ்ணம் அதிகமா இருக்குன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. இந்த கிளிஞ்சல் சொல்லுவாங்க இல்லைங்களா, செல்ஸ், இந்த கடல்ல எல்லாம் ஓரமா வெள்ளை கடல்ல அந்த ஓடு இருக்கு இல்லைங்களா, நத்த ஓடு, செல்ஸ், அது அது ஒண்ணு எடுத்துட்டு வந்து ஒரு டம்ளர்ல போட்டு எலுமிச்சை மணம் இல்லைங்களா, அதை மேல புளிஞ்சிருங்க, நைட்டு புளிஞ்சிட்டு படுத்துருங்க, காலில் பார்த்தா செல்லு ஃபுல்லா கரைஞ்சிடும். எலுமிச்சை மலை பட்டுச்சுன்னா அதுல கால்சியம் நிறைய இருக்கு, செல் அது கரைஞ்சு தண்ணியா மாறிடும். அதுல தண்ணி ஊத்தி கலக்கி குடிச்சு பாருங்க, உடம்புல கால்சியம் டிபிஷியன்சி சரியா போயிடும், உடம்பு உஷ்ணம் கம்மியாகும். எப்பேற்பட்ட பயங்கர ஹீட்டா இருந்தாலும் பொடுகுமா அப்படியே குறைஞ்சு போயிடுங்க. உடல் உஷ்ணம் கண்ட்ரோல் பண்ணணும். செல்ஸ் பிளஸ் லைன் ரெண்டு கலந்து குடிக்கலாம், ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது, குடிக்கலாம். அது வெறும் கால்சியம், வேற ஒண்ணும், அது ஒண்ணு உடம்பு நல்லதுதான், குடிக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் குடிக்க, டெய்லி குடிக்க வேண்டாம், வாரத்துக்கு ஒரு நாள் குடிக்கலாம். ஓடு ஃபுட்டு சாப்பிடணும், உள்ளது நத்தையும் சாப்பிடாதீங்க. பார்க்கின்சன், சில பேருக்கு பார்க்கின்சன் டிசீஸ் வரும், மெதுவா நடப்பாங்க, உடம்புல எதுவும் ஸ்பீடா வந்து வேலை செய்ய முடியாது. மூளைக்குள்ள செரட்டோனின், டோபாமின் அப்படின்னு சில திரவங்கள்லாம் சுரக்கும் நம்ம தூங்குறதுக்காக. அந்த சுரப்பிக்கு ஒரு டேமேஜ் வந்துச்சுன்னா, அளவுக்கு அதிகமாக சுரந்தாலோ அளவு கம்மியாக சுரந்தாலோ, இதுக்கு பேர் பார்க்கின்சன். இவங்க என்ன பண்ணணும், தூக்கம் அப்படின்னு சப்ஜெக்ட் பேசணும் பார்த்தீங்களா, அது இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணணும். இப்போ இருந்து ஆரம்பிச்சு உட்காந்து தூங்கணும், தாடை தடை கொடுக்கணும், உச்சநிலை தடை கொடுக்கணும், டீ காஃபி சாப்பிடக்கூடாது, இம்முங்கிற வார்த்தை அதிகமாக சொல்லணும், அப்புறம் யோகா பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணணும். நல்ல காரியங்கள் எவ்வளோ சேர்த்திக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் சரியா போயிடும். அவங்களுக்கு முக்கியமா நாடி சுத்திங்கிற மூச்சு பயிற்சியும் இம்முங்கிற வார்த்தையும் தான் முக்கியம். உட்காந்துட்டு டெய்லி 24 மணி நேரம் வேலைக்கு போறதுல இல்ல, நோய் எதிர்ச்சி எல்லாம் விடுதல உட்காந்துருக்கீங்க, இம் சொல்லிட்டே இருங்க. ஒரு நாள் ஃபுல்லா சொல்லுங்க, ஒரு 30 நாள் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கரெக்டா கணக்கு போட்டு 30 நாள் கரெக்டா சொன்ன போதுங்க, கண்டிப்பா குணம் ஆயிரும், நம்பிக்கை இருந்தா போதும். மூளைக்குள்ள சுரப்பிகள் அதிகமா சுரக்குது, கம்மியா சுரக்குது, மூளைக்குள்ள இருக்கிற சுரப்பிகளுக்கு அறிவு கெட்டு போச்சுன்னு இருக்கும். அப்ப இந்த 5 காரணம் சரி பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா அதை குணப்படுத்த முடியும். கிட்னி ஃபெயிலியர், இவங்களுக்கு என்னென்ன பண்ணலாம், கிட்னி ஃபெயிலியருக்கு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால உள்ளங்கால முழுசா மசாஜ் பண்ணிட்டு தூங்கணும். இந்த உள்ளங்கால்ல இந்த பாயிண்ட் பார்த்தீங்களா, கிட்னி பாயிண்ட்னு 21 வருமா புள்ளியில கடைசி பாயிண்ட், அது K1 கிட்னி பாயிண்ட். உள்ளங்கால் முழுசு மசாஜ் பண்ணிட்டு அந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு 50 முறை வலது பக்கம், 50 முறை இடது பக்கம் மசாஜ் பண்ணிட்டு போட்டு தூங்க சொல்லுங்க. எப்பேற்பட்ட கிட்னி ஃபெயில் குணமாகுங்க, ஒண்ணு. ரெண்டு, இந்த சுண்டு விரல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் நெகம் இருக்கு இல்லையா, சுண்டு நெகம், நெகத்துல அவுட்டர், அவுட்டர்ல ஆள்காட்டி விரல் வச்சு ஒரு 50 முறை வலது பக்கம், 50 முறை இடது பக்கம் காலையில எந்திரிச்சு வந்து மசாஜ் பண்ணணும். செஞ்சு என்ன தெரியுங்களா, மூத்திரம் வராமல் இருக்கிற ஒரு கிட்னி 6 செகண்ட் மூத்திரம் வந்துடும். யாருக்காவது வயிறு ஒப்பி, தாத்தா பாட்டி யாராவது வயிறு ஒப்பி கிட்னி ஃபெயிலியர்ல உயிருக்கு ஆபத்துல ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது இருந்துச்சுன்னா, அவங்க படுத்துருக்காங்க இல்லைங்களா,
நீங்க போய் அந்த சுண்டுகளில் மட்டும் மசாஜ் பண்ணி கண்ணை மூடி என் உடம்புல இருக்கிற பிராணசக்தி இந்த இடத்து வழியே உடம்புக்குள்ள போகுதுன்னு நினைச்சு பாருங்க. நினைச்சோன்னா மூத்திரம் வந்துருங்க. இது வெரி சிம்பிளஸ்ட் வே. நகத்துக்கு அவுட்டர்ல, நகத்துக்கு பக்கத்துல இருக்கு சதையில, நகக்கண்ணு முடியுது இல்லைங்களா, அது பக்கத்துல அந்த ஏரியா பண்ணா போதுங்க. சுண்டுவல் கால், கால் சுண்டுவல்ல நகம் முடிஞ்சவன் இருக்கிற அந்த அவுட்டர் சைட்ல மசாஜ் பண்ணா போதுங்க. இந்த இடம் என்ன தெரியுமா, கழிவு நீக்க புள்ளிங்க. இதனால ஞாபகம் வச்சுக்க, மென்சஸ் போகல, 30 நாள் ஆச்சு, 28 நாள் ஆச்சு, மென்சஸ் போகல, இங்க மசாஜ் வழி வழிங்க மென்சஸ் உடனே வெளியே வந்துடும். கழிவு நீக்கம், நமது உடம்பில் கழிவு அதிகமா இருந்து வெளியே வராம தவிச்சிட்டு இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் டச் பண்ணா எப்பேற்பட்ட கழிவு வெளியே வருங்க. சைட் ரெண்டு கால பண்ணலாம் பாருங்க. இந்த இடம் அதாவது நீங்க மத்தவங்க ஒருத்தர் படுக்க வச்சுக்கிட்டு நீங்க அந்த இடத்துல நான் தொடரல மாட்டேன் அப்படி ஒரிஞ்சு தள்ளிட்டு விரல வச்ச போதுங்க பவர் கொடுக்க முடியும். இதுக்கு பேர் தான் டச் ஹீலிங், பிராணி ஹீலிங், டச் ஹீலிங் இருக்குங்க. அந்த இடத்துல தொடரல வேண்டாம், அப்படி பக்கத்தில் போய் வச்ச போது என் கையில் இருந்து அது போர் நல்லா தெரியும். ஏன்னா அதில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பயிற்சி நிறைய பண்ணியிருக்கிறோம், நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிறோம். அடுத்தது கிட்னி ஃபெயில் யாருக்காவது இருந்தா, இந்த தண்ணி குடிக்கிறது பற்றி சொன்ன பார்த்தீங்களா, தண்ணி எவ்வளோ குடிக்கணும், என்ன குடிக்கணும்னு, பிளைன் வாட்டர் தான் குடிக்கணும், சப்பி சப்பி குடிக்கணும், மெதுவாக குடிக்கணும், அளவாக குடிக்கணும், தண்ணி மட்டும் கரெக்ட் பண்ணணும். அப்புறம் உப்பு, கல்லுப்பு தான் சாப்பிடணும், வறுத்து தான் சாப்பிடணும். அவங்க நாக்குல எவ்வளவு உப்பு தேவைப்படுதோ கரெக்டா சாப்பிடுங்க, மிஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக சாப்பிடக்கூடாது, அதிகமாக சாப்பிடக்கூடாது. உப்பை சரி பண்ணணும், தண்ணியை சரி பண்ணணும், உள்ளங்காலில் மசாஜ் பண்ணணும், நைட்டு உள்ளங்காலில் சென்டர் பாயிண்ட பிடிக்கணும், காலை எந்திரிச்சு வந்து சைட்ல பிடிக்கணும். இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, மழை தண்ணியை டெய்லி குடிச்சா எப்பேற்பட்ட கிட்னியும் அப்படி சரியா போயிடும், டெய்லி ஸ்டாப் பண்ணிடலாம். மழை பெய்யுது இல்லைங்களா, ரெயின் வாட்டர் முதல்ல மழை பெய்யும் போது முதல் 5 நிமிஷம் விட்டுறணும். ஏன்னா அது கெமிக்கல்லாம் வரும், தூசு அழுக்கெல்லாம். முதல் 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய பாத்திரமெல்லாம் வச்சு டைரக்டாக பிடிக்கணும். இல்லை ஓட்டு மேலே விழுந்து வர்றது அதை பிடிக்கலாம், பட் டைரக்டாக பிடிக்கிறது பவர் அதிகமாக இருக்கும். ஓட்டு மேலே விழுந்து வரதா இருந்தால் முதல் 5 நிமிஷம் குப்பையெல்லாம் வந்து முடிச்சோடனே அதுக்கப்புறமா வேலை அழுக்கெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஓட்டு தண்ணி இந்த வீட்டுக்கு மேலே இருக்க தண்ணி பிடிக்கலாம், சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மழை தண்ணியை பிடிச்சி உங்கள் வீட்டுக்குள்ள வெயில் படாத இடத்துல ஒழிச்சு வச்சிடணும். மழை தண்ணியில் வெயில் பட்டா 24 hours புழு வந்துடும், கெட்டு போயிடும். மழை தண்ணியில் வெயில் படாமல் இருந்தால் 6 வருஷம் கெட்டு போவாங்க, புழு வராது, கங்கா தண்ணி மாதிரி. இது என்ன பண்ணுங்க, மழை தண்ணி ஒரிஜினல் மழை தண்ணி குடிச்சா தான் இருக்கிறதுலையே பியூரஸ்ட் வாட்டர் இந்த வேர்ல்டுங்க. அதை ஒரு ட்ரம்மில் மூடி போட்டு நல்லா டைட்டாக கட்டி இருட்டான அவங்க வீட்லேயே இருட்டான ரூம் இருக்கு இல்லையா, அங்கே கட்டிட்டு நீங்கள் வச்சுருக்கேன். சூரிய வெளிச்ச படா பார்த்துக்குங்க, கைப்படா பார்த்துக்குங்க. இப்படி நிறைய தண்ணி எடுக்கணும். ஒரு தடவை மழை வந்துச்சுன்னா நீங்கள் வேணும் ட்ரம் வேணால் புதுசாக வாங்கிக்கணும், வாங்கி ஃபுல் ஸ்டாக் ஏற்றிடணும். ஏற்றிட்டு யாருக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்கோ, மூத்திரம் அதிகமாக போயிட்டுருக்கோ, இந்த மாதிரி சிறுநீரை சம்மந்தப்பட்ட மூத்திரப்பை சம்மந்தப்பட்ட எந்த நோய் இருந்தாலும் அவங்க தண்ணி குடிக்கணும், அதை குடிக்கணுங்க. குடிச்சதா தெரியுமா எப்பேற்பட்ட கிட்னி ஃபெயிலியரும் அப்படியே குணமாயிருங்க, டயாலிசிஸ் ஸ்டாப் பண்ணலாம். ஏன் தெரியுங்களா, எப்படி தண்ணி ஸ்டாப் பண்ண முடியும், சாதா தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, சாதா தண்ணிய கிட்னி என்ன தெரியும் பண்ணுது, இந்த மழை தண்ணியா மாத்தி ரத்தத்தை கலக்குது. மழை தண்ணி குடிச்சா கிட்னிக்கு வேலையே இல்லை, தண்ணி உள்ள போனவுடனே பிரிக்க வேண்டிய வேலையே இல்லைங்க, அப்படியே எடுத்து உள்ள கலந்துடும். ஏன்னா அவ்வளவு பியூரஸ்ட் வாட்டர், பெஸ்ட் குவாலிட்டி. என்ன ஆகும், கிட்னிக்கு வேலையே இல்லை. அப்போ கிட்னி தன் நோயை குணப்படுத்துற வேலையை மட்டும்தான் பார்க்கும், அதுக்கு ஓவர்லோடும் இல்லையா, முடிஞ்சு போச்சுங்க. இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு சொல்லி நிறைய பேர்த்தோட கிட்னி குணமா இருக்குங்க, இருக்கிறதுலே பெஸ்ட் சொல்யூஷன், சூப்பரா ஒர்க் பண்ணுங்க. இருக்கும், எல்லாமே இருக்கும், பிராணம் நிறைய இருக்கும், எல்லாமே இருக்கு. அதான் அந்த தண்ணி தான் மனித உடம்புக்கு தண்ணி, அதாங்க அந்த தண்ணி மட்டும் குடிச்சா போதும். ஆரோக்கியமா இருக்கிறாலும் குடிக்கலாம், ஆரோக்கியமா இருக்கிறாலும் குடிக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து மருந்து, ஏதோ ஒரு பிளாஸ்டிக், இரும்பு பானை, இதெல்லாம் ஊற்றி வைக்கலாம்.
சூரிய வெளிச்சம் மட்டும் படாம பாத்துக்கணும். அவ்வளவுதான். அதுல புழு வராத வரைக்கும் குடிக்கலாம், புழு வந்தா குடிக்காதீங்க. நீங்க வெயில் படாம வச்சிருந்தா அது வருஷக்கணக்கா இருக்கும், ஒன்னா காரணம் வெயில் பட்டா புழு வந்துடும். டெய்லி ஊத்துறீங்க குடிச்சிருங்க, ஸ்டாக்கை வந்து வெயில் படாம உள்ள வச்சுக்கோங்க, டெய்லி ஒரு கூட ஒரு கூட எடுத்துட்டு வந்து ஊத்திக்கிங்க, அன்னைக்கு அது முடிச்சிருக்கல. அப்புறம் இந்த கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க கொய்யா பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே கொய்யா பழம் மட்டும்தான் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம சாப்பிடலாம், தப்பு இல்லை, பொதுவாக சாப்பிடக்கூடாது. ஏன் தெரியுமா, கொய்யா பழம் தான் கொட்டை இருக்குமா, இங்க இருக்க எல்லாத்துக்கும் கொய்யா பழம் கொடுத்தா நமக்கு வித்த வித்த தெரிஞ்சு போச்சு. தெரியாத ஆளுக்கு கொடுத்த என்ன பண்ணுவாங்க, கொய்யா பழத்தை சாப்பிடும் போது சவுண்டே வராது பாத்துருக்கீங்களா? ஆனா நம்ம சாப்பிடுவோம், எப்படி சாப்பிடுவோம், இனிமேல் சாப்பிட கத்துக்கிட்டோமா? கொய்யா பழத்தை வாயில போட்டா கட்டா போட்டா கடாவில் சவுண்டு வரணும். ஏன் அவ்வளவு கொட்டை இருக்கா? கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சாமா, இவங்க கொய்யா பழம் சாப்பிட்டு என்ன ஆகும், ஒழுங்கா மெல்லாம சாப்பிட்டு முழுங்கிருவாங்களா? இந்த கொட்டை உள்ள போய் ஜீரணமாகாதா? எல்லா பிரச்சனையும் வரும். சோ கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க கொய்யா பழம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, முழுங்க கூடாது, நல்லா மென்று அந்த கொட்டை இருக்கீங்களா, கொட்டையை நல்லா கடிச்சு மென்று கூல் மாதிரி அரைச்சுதான் முழுங்கணும். இல்ல கொட்டை எடுத்துடலாம், நான் சொல்றேன் நமக்கு எடுத்து தெரிஞ்சு போச்சுல, அந்த கொட்டையை நல்லா கடிச்சு மென்று கூல் மாதிரி அரைச்சு சாப்பிட்டா அது சத்து இருக்குது, நல்லதுதான், எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைகள் முழுங்குதுன்னு வேணாலும் எடுத்துடலாம், பெரியவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நல்லா மென்று சாப்பிட சொல்லுங்க. அதனால எப்பவுமே கொட்டை இருக்கிற பழங்கள் சாப்பிட்டா அந்த கொட்டையை நல்லா மென்று கூல் மாதிரி அரைச்சுதான் முழுங்கணுங்க, அப்படியே முழுங்க கூடாது. இன்னொன்னு, இந்த சீட்லெஸ் யாரும் சாப்பிடவே கூடாது. புதுசா வந்திருக்கீங்களா, எது எடுத்தாலும் சீட்லெஸ் சீட்லெஸ், யாரெல்லாம் சீட்லெஸ் சாப்பிட்டு இருக்கீங்களோ நீங்க சீட்லெஸ்ஸா போயிருவீங்க. அதுல வீரியம் இருக்காது. ஒரு இதுல அந்த சீட் இருந்தாதான் வீரியங்க, சீடு இல்லைன்னா வீரியம் கிடையாது, சாப்பிடாதீங்க. அதெல்லாம் ஹைபிரிட், உடம்புக்கு நல்லது கிடையாது. யாருக்காவது தீ புண்ணு இருந்தா, தீப்பட்டு புண்ணு இருந்தா அதுக்கு ஒரு வைத்தியம் இருக்கு, எலுமிச்சம்பழம் விளக்கெண்ணெய் சுண்ணாம்பு இத மூணையும் கலந்து அதர் தவணைங்கன்னா எப்பேற்பட்ட தீப்புன்னும் சரியா போயிடும். விளக்கெண்ணெய் சுண்ணாம்பு எலுமிச்சம்பழம் மூணு கொஞ்சம் கொஞ்சமா கலந்து தடவுங்க. கொரட்டை வந்தா என்ன செய்யணும்? கொரட்டை முதல்ல ஏன் வருது? இந்த கழுத்து இருக்கு இல்லைங்களா, ஃபுட் பைப், விண்டு பைப், இந்த உள்ள ஒரு பைப் போடும் போது இல்லையா, இந்த பைப்பு அகலம் அதிகமானா கொரட்டை வரும். அவ்வளவுதான். எப்ப அளவு அகலம் அதிகமாகும்? ஓவரா பேசுறாங்க இல்லைங்களா, டீச்சர் சொற்பொழிவாளர்கள் பேச்சாளர்கள் பாருங்க, பேசி 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 என்ன தெரியுங்களா, கழுத்து பெருசாயிடும். ஏன்னா அதிக வேலை கொடுக்குறாங்க, டீச்சர் சொற்பொழிவாளர்கள் பேச்சாளர்கள் அதிகமா பேசுறவர்கள் கொரட்டை வருங்க. ஏன்னா இந்த பைப்பு அகலம் அதிகமாயிரும், பைப்பு அகலம் அதிகமானா கொரட்டை வரும். ஒன்னு அதிகமா பேசலாம் வரும், இல்ல இந்த கழுத்து இருக்கு இல்லைங்களா சதை அதிகமாகும். சில பேருக்கு பார்த்தாவே தெரியும் தலை கழுத்து எல்லாம் ஒண்ணு போலயே இருக்கும், அப்படி பெருசா இருக்கும். கழுத்து பெருசா இருந்தா கொரட்டை வருங்க, கழுத்து ஸ்லிம்மா இருந்தா கொரட்டை வராது. அதுக்கு என்ன பண்ணணும், அதிகமா பேசுறவங்க இந்த தூது வேலையலை சொன்ன பாத்தீங்களா, தூது வேலையலை சின்ன வேலையெல்லாம் சாப்பிட்டு அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா கொரட்டை வராது. ஒண்ணு இல்லையா, இந்த கழுத்து பயிற்சி இருக்கீங்களா சுத்துறது, அது ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை பண்ணணும். ஏன், அதை சுத்தி சுத்தி என்ன பண்ணணும், இந்த இடத்த ஸ்லிம் பண்ணணும். இருந்தாலும் இன்னும் சில பயிற்சிகள் இருக்கு பாருங்க, முன்னால பின்னால. பத்து முறை பண்ணணும் சைடு, பத்து முறை இந்த சைடு பாருங்க, இந்த மாதிரி யாரும் பண்ணிருக்க மாட்டீங்க. இப்படி இப்படி கொண்டு போகணும், இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் பண்ணிருக்கவே மாட்டோம். அது செஞ்சு பாருங்க, எப்பேற்பட்ட குறைச்சி ஸ்டாப் ஆகும். இப்படி முன்னால பின்னால பத்து முறை, பக்கவாட்டில் பத்து முறை, சைடில் பத்து முறை, ரொட்டேஷன் பத்து முறை, ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை செஞ்சு இந்த கழுத்தை ஸ்லிம்மா வச்சுக்கிட்டு அதிகமா பேசுறவங்களா இருந்தா இந்த டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா கூடி சீக்கிரம் அந்த கொட்டை ஸ்டாப் ஆகும். அப்படி இல்லைன்னா சென்னையில எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் நம்பர் கொடுக்குறேன், அவர்கிட்ட போங்க, உடனே சரி பண்ணி அனுப்பிச்சிருவாரு.
அறுத்து அத பைக்கு சின்னது பண்ணி கொடுத்துருவாரு. அவர் தான் கத்து கொடுத்தாரு. அவர் எம்பிபிஎஸ் டாக்டர், அவர் இந்த ப்ரோட்டஸ் ஸ்பெஷலிஸ்ட். இந்த கழுத்தியில அறுத்து அறுத்து சின்னது பண்ணி ப்ரோட்டை நிறுத்துவாரு ஸ்பாட்ல. அவர் நம்ம மீட்டிங் வந்து பிடிச்சிருந்து கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து உட்காந்துட்டு புரட்ட என்ன என்ன எப்படி கம்மி பண்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் உட்காந்து யோசிச்சு சரி அதையே ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த மாதிரி பயிற்சி பண்ணிக்கலான்னு சொல்லி அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி பண்ணி இப்ப நிறைய பேருக்கு புரட்ட ஸ்டாப் ஆயிருக்குங்க. கழுத்து தான் முக்கியங்க, கழுத்தை மட்டும் சரி பண்ணுங்க புரட்ட ஸ்டாப் ஆயிடும். இப்பவே ஆக ஆரம்பிச்சிட்டீங்க புரட்டிச்சு. தொப்பையை கம்மி பண்றதுக்கு என்ன செய்யறது? நம்ம டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக தொப்பை கம்மியாகும். இருந்தாலும் சில எக்ஸ்ட்ரா டெக்னிக் சொல்கிறேங்க. படுத்துக்கணும், சவாசனம் படுக்கிற மாதிரி படுத்துக்கணும். கால் ரெண்டு ஒன்று சேர்த்தணும், கை வந்து உடம்பு பக்கத்தில் வச்சுக்கணும். காலை பாருங்கள், காலை 2 இன்ச் மேலத்துக்கணும், அவ்வளோதான். மூட்டு மடங்காமல் நீங்கள் படுத்துட்டு இந்த கால் இருக்கு இல்லைங்களா, ஒரு 2 இன்ச் மேலத்துக்கு மொத்தமாக 90 டிகிரி தூக்கி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். 2 இன்ச் தூக்கி நிறுத்தி பாருங்க, வயிறு கிடிக்குன்னு நடுங்கும், வைப்ரேட்டர் போட்ட மாதிரி அப்படி நடுங்கும், பயமா இருக்கும். நம்ம உடம்பாது 2 இன்ச் தூக்க முடியலையாரு, வயிறு கிடிக்குன்னு நடுங்க, கஷ்டமா இருக்கும். கீழே வச்சிருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, மறுபடியும் 2 இன்ச் தூக்கி பிடிங்க, நடுங்கும். என்ன தெரியுமா, இப்படி டெய்லி 5 முறை 10 முறை அந்த காலை மட்டும் 2 இன்ச் தூக்கி பிடிச்சு உடம்பு இந்த நடுச்சு வச்சுங்களேன், வயிற்று இருக்கிற எல்லா கொழுப்பும் நடுக்கிற நடுக்கத்துல கரைஞ்சு கரைஞ்சு டெய்லி வெளியே போவாங்க. இந்த மாதிரி வயிற்றுல சாப்பாடு இருக்கும்போது பண்ணாதீங்க. வெறு வயிற்றுல பண்ணீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும், உங்க வயிறு அவ்வளோ திடுக்குன்னு ஆடும், எல்லாத்து வயிறு ஆடும். அந்த வயிறு ஆடும் பொழுது வயிற்றுல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சு வயிறு கம்மியாகும். டெய்லி பண்ணலாம், காலையில சாப்பிட்றதுக்கு முன்னால, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னால, நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாலேயும் ஒரு 1/2 ஹவர் முன்னால பண்ணீங்கனாலே அந்த வைப்ரேஷனுக்கு வயிறுலாம் கம்மியாகும். இன்னொன்று, இந்த கையை பக்கவாட்டில் கொண்டு போய் ஒரு எக்ஸசைஸ் பண்ண பார்த்தீங்களா, இப்படி இப்படின்னு. அதுதான் தொப்பை கை பண்ணுறதுக்கு சிம்பிள் டெக்னிக். ஏன் தெரியுங்களா, முன்னால் பின்னால் எல்லாம் குனிஞ்சிட்டு தான் இருக்கும். இந்த பக்கவாட்டில் மட்டும் யாரும் குனிஞ்சவே மாட்டோம், இங்கே சதையை கம்மி பண்ணால் தொப்பை கம்மியாருங்க. அப்போ நீங்கள் சைடு பெண்டிங் நிறையா பண்ணணும், இப்படி இந்த சைடு பெண்டிங் மட்டும் பண்ணால் போதும் தொப்பை கம்மியாகும். நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணால் போதுங்க, தொப்பைக்குன்னு தனியாக நீங்கள் ஒரு டெக்னிக்கு ஃபாலோ பண்ண வேண்டாம். பசி எடுத்து சாப்பிட்டு உதட்ட மூடி சாப்பிட்டாவே கண்டிப்பாக ஏற்பட்ட தொப்பையாக இருந்தாலும் கம்மியாகும். சின்ன குழந்தைகளுக்கு 5 மாதம் 1 வயசு குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருந்தா என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், அம்மா என்ன பண்ணணும், சின்ன வெங்காயத்தை அம்மா வாயில் போட்டு மெல்லணும், மென்று அந்த குழந்தையோட மூக்கில் வச்சு ஊதி விட்டுருணும். இந்த சின்ன வெங்காயத்தோட வாசம் நீங்க ஊதும் பொழுது குழந்தையோட மூக்கு வழியா உள்ள போகும் இல்லைங்களா, அந்த வாசம் உள்ள போய் அந்த சளியை வெளியெடுத்து வரும். அந்த குழந்தைய சின்ன வெங்காயம் சாப்பிட சொன்னா சாப்பிடாது, நீங்க சாப்பிட்டு மூக்கில் வச்சு ஊதி விட்டுருங்க. உடனே இருமல் வந்து அந்த சளி வெளியே வந்து சிந்தி விட்டுருங்க, சரியா போகும். மன ரீதியா பாதிக்கப்பட்ட குழந்தைகள், மென்டலி எம்ஆர் சைல்ட், டவுன் சிண்ட்ரோம், ஆர்டிசம், இந்த மாதிரி மன ரீதியா பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க இல்லைங்களா, இவருக்கு ஒரு தீர்வு என்ன தெரியுங்களா, சிம்பிள் தீர்வுங்க. அந்த வீட்டுக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வந்து எப்பவுமே போட்டுருக்கணும், அந்த குழந்தை சரியா போயிருங்க. இந்த சினிமா பாட்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் கிடைக்கும். இப்ப தில்லானா தில்லானா அப்படிங்கிற பாட்டுக்கு டொட்டாட்டே டொட்டாட்டே அப்படின்னு இருக்கும், அந்த மாதிரி வெறும் அந்த மியூசிக் மட்டும் இருக்கும். அதை மட்டும் வாங்கிட்டு வந்து ஒரு ஃபுல் கேசட்டில் உங்கள் வீட்டில் 4 இடத்துல ஸ்பீக்கர் செட் பண்ணி ஒரு இது போட்டு லேசாக சிம்பிளாக இந்த சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மெலோடிஸாக ஒரு சாங் போட்டுருக்கோம், அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் சாங் மட்டும் லேசாக போட்டுட்டிங்கன்னா எப்பேற்பட்ட குழந்தையுடைய மைண்டும் சரியாக போதுங்க. இது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஆராய்ச்சி, நிறைய பேருக்கு குணமாக இருக்குது. அந்த நீங்களே கூட அது ஏன் கம்பெனியில் இந்த மாதிரி வைக்கிறாங்கன்னு தெரியுமா, பெரிய பெரிய கம்பெனியில் கம்பெனியில் நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, மூளைக்கு நிறைய வேலை, அந்த மியூசிக் மட்டும் 24 ஹவர்ஸ் ஓடிட்டே இருந்துச்சுன்னா இவங்க மைண்டு டிஸ்டர்பே ஆகாதுங்க, மைண்டு சுத்தமாகி கிளியர் ஆகி பிரகாசமாக வேலை செய்வாங்க. அதை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம குழந்தைக்கு அப்ளை பண்ணுறோம். நம்ம வீட்டில் எப்பவுமே இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் இருந்து அந்த குழந்தை அந்த வீட்டுக்குள்ளே வளர்த்தா அந்த குழந்தைக்கு சீக்கிரமாக சரியாக போகுது. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், அந்த மியூசிக்கே குணப்படுத்துதுங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு குணமாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது, நல்லா இருக்குது.
இது கூட இந்த மனரீதியா பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நீரோ தெரப்பின்னு ஒரு வைத்தியம் இருக்குங்க. டாக்டர் லெஜ்பதி ராய் மெஹரா அப்படின்னு ஒருத்தர் மும்பையில் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு 100 வயசு இருக்கும், இப்ப உயிரோடு இருக்கிறாரு. டாக்டர் லெஜ்பதி ராய் மெஹரா இவர் தான் இந்தியாவில் மருந்து இல்லாத வைத்தியத்தை முதல் முதல் ஆரம்பிச்சு இந்த பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சவர். நான் இவருக்கு தான் இந்த சாப்பிடும் போது தண்ணி குடிக்கூடாதுங்கிற விஷயத்தை கத்துக்கிட்டேன். அவரு ஒரு மருந்து இல்லாம வைத்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு பேரு நீரோ தெரப்பி. நீரோ தெரப்பினா நீரோ சர்ஜன் கிடையாது, அலோபதி கிடையாது, மருந்து மாதிரி இல்லாத ஒரு வைத்தியத்துக்கு பேர் நீரோ தெரப்பி. உடம்புல 72 பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணி சொல்லி கொடுத்துருவாரு. சொல்லி கொடுத்துட்டு எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த பாயிண்ட் டச் பண்ண சொல்லிடுவாரு. இதை வச்சு இந்த மனரீதியா பாதிக்கப்பட்ட எல்லா குழந்தையும் சூப்பர் அடிபடுறாங்க. அதனால ஏதாவது குழந்தை உங்க வீட்டுல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது நீரோ தெரப்பி வித்தியை கத்துக்கிட்டவங்க இந்த ஊர்ல இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் குழந்தை கொடுத்து வாரத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா குணமாகும். அதை விட ஐடியா சொல்றேன், நீங்களே நீரோ தெரப்பி கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஒரு அம்மா குழந்தைக்கு அந்த நோய் வந்துருச்சுல்ல, வாரத்துக்குள்ள கஷ்டப்பட போறீங்கல்ல, நீங்க என்ன பண்ணணும், ஒன்னு மும்பையில போய் அப்படி கத்துக்கணும் 3 மாசம் கோர்ஸ், இல்ல சென்னை கோயம்புத்தூர் ஏதாவது ஊர்ல என்ன நம்ம டிவிடி புக்கில் இருக்கிற நம்பரை கூப்பிட்டு கேளுங்க, நம்ம ஆஃபீஸில் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க, யாராவது இருப்பாங்க, இல்லை இன்டர்நெட்டில் போய் பாருங்க. எங்கேயாவது போய் ஒரு 3 மாதம் நீரோ தெரப்பி அப்படிங்கிற வைத்தியத்தை மட்டும் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து டெய்லி வீட்லேயே கொடுத்தீங்கன்னா எப்பேற்பட்ட மனரீதியாக பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் 100% குணப்படுத்த முடியுங்க. அருமையாக ரிசல்ட் இருக்குது, இதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கணும். கர்ப்பை இறக்கம், ஹிரண்யா, இது மாதிரி குடல் இறக்கம், இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுங்களா, அந்த கர்ப்பை என்லார்ஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஒரு சவுவில் நின்றுருக்கும். பெரிட்டோனியம் இது ஒரு சவு, ஒரு கம்பார்ட்மெண்ட், ஒரு ஒரு உறுப்பு நின்றுருக்கு. எப்படி நின்றுருக்கு, நடுவில் லேயர் இருக்குமா, ஒரு லேயர் மேலே உறுப்பு நின்றுருக்கும். இந்த உறுப்பு பெருசாகி கழிவு அதிகமாச்சுன்னா அந்த அந்த லேயர் பிச்சுக்கும். இதுக்கு பேர் தான் இறக்கம். ஹிரண்யா அப்படின்னா உடல் இறக்கம் கிடையாது. இன்டெஸ்டைன் ஹிரண்யான்னா தான் உடல் இறக்கம். ஹிரண்யாங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா இறக்கம், அவ்வளவுதான். ஹார்ட் இறங்கினா ஹார்ட் ஹிரண்யா, கர்ப்பு இறங்கினா யுட்ரஸ் ஹிரண்யா, அப்படி ஒரு உறுப்பு இறங்கிச்சுன்னா அதுக்கு பேர் ஹிரண்யாங்க. ஆனா பொதுவா ஹிரண்யானாவே உடல் இறக்கம் சொல்லுவாங்க. இன்டெஸ்டைன் ஹிரண்யான்னா தான் உடல் இறக்கம். நம்ம உடம்புல எப்போ உறுப்பு இறங்கிருச்சோ என்ன அர்த்தம்னா கழிவு அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தங்க. நம்ம டெக்னிக்ஸ் 100% ஃபாலோ பண்ணா இருக்கிற கழிவெல்லாம் வெளியே போகுமா, ஒல்லியாவீங்களா, தொப்ப கம்மியாகுமா, வயிறு கம்மியாகணும், ஸ்லிம் ஆகணும். அப்போ இந்த குடல் இறக்கம், கருப்பை இறக்கம் எந்த இறக்கமாக தான் சரியா போயிடும். அதுக்கு ஒன்னே ஒன்று, நீங்க ஸ்லிம் ஆகணும், அவ்வளோதாங்க. நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க, ஸ்லிம் ஆயிருவீங்க, கழிவெல்லாம் வெளியே போக வெளியே போக நின்றோம். நிறைய தடவை மென்சஸ் போயிட்டு இருந்திருக்கும், நீங்க நிறுத்துறதுக்காக மாத்திரை சாப்பிட்டு இருந்திருப்பீங்க, அந்த கழிவெல்லாம் உள்ள தங்கி இருக்கும். சில நேரத்தில் கோயிலுக்கு போறதுக்காக முன்னாலேயே மென்சஸ் வர மாதிரி மாத்திரை சாப்பிட்ருப்பீங்க. இப்படி வலி தாங்கக்கூடிய மாத்திரை சாப்பிட்டு மென்சஸ் பீரியட்ல வர பிரச்சனைகளுக்கு மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு கழிவுகள் உள்ள அடைச்சு அது கர்ப்பை கட்டியா மாறுது, இரண்யாவா மாறுது, கேன்சரா மாறுது. மென்சஸ் ப்ராப்பரா இருக்கும், மென்சஸ் கரெக்டான டேட்டுக்கு வரணும், வலி இருக்கவே கூடாது. அப்படி இருந்ததுன்னா உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தங்க. அதுக்கு மட்டும் ப்ராப்பரா நம்ம சொன்ன மாதிரி அந்த பேரிச்ச மூலம் கால் மேல கால் போட்டு உட்காராம நடுநேர் எடுத்து இந்த டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கர்ப்பி ஸ்ட்ராங்கா இருந்தாலே உங்களுக்கு அந்த இறக்கம் சரியா போகும். நரம்பு சுருண்றது, இந்த வெரிக்கோ ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க இல்லைங்களா, காலில் நரம்பெல்லாம் சுருண்டும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, அதிக நேரம் நின்று இருப்பாங்க. துணிக்கடையில் வேலை செய்கிற எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை. துணிக்கடையில் உட்காரக்கு சேரை தர மாட்டாங்க. பெரிய பெரிய கடையில எல்லாம் ஒரு 500 பேர் வேலை செய்வாங்க, நின்றுட்டு ஏறணும் நாள் ஃபுல்லாக. என்ன ஆகும், நின்றுட்டே இருந்து ரத்த ஓட்டம் கீழே போய் போய் இந்த பம்பு மேலே பண்ண முடியாமல் முடியாமல் கஷ்டப்பட்டு நரம்பு சுருண்டுறோம். அப்போ என்ன பண்ணணும், முதல்ல நிற்கிற வேலையை நிறுத்தணும், ரிசைன்மெண்ட் வாங்க, இல்லைன்னு சரி பண்ண முடியாது. பல பேர் கம்ப்ளைண்ட் தெரியுமா, எனக்கு வெரிக்கோ செயல் இருக்குங்க, நரம்பு சுத்தி என்ன பண்ணலாம் கேட்குறாங்க. ட்ரீட்மெண்ட் சொன்னாலும் குணம் ஆகாது. உங்க வேலை நிக்கிற வேலையா, நேரத்தில் வேலை செய்வாங்க அவங்க, வேலை 24 நிக்கிற மாதிரி இருந்தா அந்த இதை சரி பண்ண முடியாது.
உட்காரணும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நேரம் நிற்பீங்க? 10 வருஷம் நின்றுருப்பீங்க, வந்துடும். உட்காரணும் வேண்டாமா? அதனால எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ சமணங்கால் போட்டு உட்காரணும், கால் தொக்க போட்டு உட்காரப்படாது, கால் நீட்டி உட்காரணும். இந்த காலுக்கு ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணா தான் சரியா போகும். அப்போ உட்கார்ந்தா மட்டும்தான் சரியாகும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க தான் அதை நிறுத்தணுமே தவிர வேற எந்த டெக்னிக் பயன்படுத்தினாலும் மறுபடியும் வந்துகிட்டே தான் இருந்தாலும் இந்த பிட்சு சொன்ன பார்த்தீங்களா, நரம்பு சம்பந்தமா என்ன வாயில ஊத்தி கொப்பளிக்கிறது, பாவக்காய், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போன்ற கசப்பான பொருள்களை சாப்பிட்றது, நாடி சுத்தி பண்றது, பிளஸ் சமணங்கால் போட்டு உட்கார்ந்தா மட்டும்தான் குணமாகும். இதை மட்டும் சரி பண்ணுங்க, கண்டிப்பா குணமாகும். மூச்சு பிடிப்பு, நாடி சுத்தி பண்ணா சரியாயிருங்க. மூச்சு பிடிப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா ரெண்டு ஐடியா, ஒன்னு நாடி சுத்தி பயிற்சி பண்ணா சரியா போயிடும், இன்னொன்னு கல்லுப்பு ஒரு கைப்பிடி எடுத்து வெள்ளை பருத்தி துணியில போட்டு மூட்டை மாதிரி கட்டி நல்லெண்ணெயில முக்கி இரும்பு தோசைக்கல்லை சூடு பண்ணி எங்க மூச்சு பிடிச்சு பிடிச்சிருக்கோ அந்த லேசா சூடு பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் ரிலீஸ் ஆகும். காலில் ஆணி இருக்கு, காலை ஒரு நாளைக்கு 3 முறை சோப்பு போட்டு கழுவும், தண்ணி ஊத்தி சோப்பு போட்டு கழுவிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஈரம் இல்லாம தொடச்சிடணும், கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது, டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா ஈரத்தில எடுத்துடணும். எடுத்துட்டு மெடிக்கல் ஷாப்ல இந்த உதட்டு வெடிப்புக்கு ஒரு மருந்து இருக்கு, பேசலே அது உதட்டு வெடிப்பு போடுவாங்க இல்லைங்களா, அந்த மருந்து வெள்ளை கலர்ல கழுவு மாதிரி இருக்கும், அது வந்து ஒரு பெட்ரோலியம் ஜெல்லி, அது மருந்து இல்லை, அது மருந்தெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது பெட்ரோல். அதை டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு டெய்லி அதை லேசில் கையில் எடுத்து அந்த தடை விட்டீங்கன்னா அது என்ன பண்ணு கேளுங்க, ஏர்ல இருக்கிற மாய்ச்சரை அந்த இடத்துல தொடர பாதுகாப்பு, ஏசி ரூம்ல இருந்தீங்கன்னா அந்த ஏசியில் இருக்கிற அந்த ஈரம் இருக்கீங்களா அது பட்டுப்பட்டு அதிகமாகும். இந்த வேசலின் தடவுனீங்கன்னா காற்றுல இருக்கிற ஈரம் அந்த இடத்துல தொடவே தொடாது. காலையில் மத்தியானம் நைட்டு 3 தடவை மட்டும் கழுவிட்டு டிஷ்யூ தொடச்சிட்டு தடவிட்டீங்கன்னா அந்த இடத்துல காற்று படாமல் இருந்தால் சீக்கிரமாக குணமாயிருக்கும். அவ்வளோதான், இல்லை ஏற்கனவே வேலை செஞ்சுக்கோங்க. இதை தடவிட்டீங்கன்னா இது காற்று படாமல் பாதுகாப்புன்னு சொல்கிறேன், அதுக்காக இது தடவை சொல்றேன். ஒரு நாளைக்கு 3 தடவை தடவுங்க, சரியா போடுங்க. குழந்தைய பொறுத்த வரைக்குங்க, குழந்தைக்கு பசி எடுத்து சாப்பாடு கொடுக்கணும், அது ஒன்று மட்டும் பண்ணுங்க, அந்த குழந்தைக்கு எந்த நோயும் வராது. அப்படி வந்தாலும் நான் சொன்ன மாதிரி நெத்தியில 10 போட்டுருங்க, காய்ச்சல் வந்தால் படுக்க போட்டுருங்க, கஞ்சி மட்டும் கொடுங்க, ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் கொடுங்க, வேற ஒன்றும் கொடுக்கக்கூடாது. குழந்தைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டுக்காம இருந்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க, எந்த அளவுக்கு கண்டுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் குழந்தைக்கு நோய் வரும். நாம் என்ன பண்ணுற குழந்தைய பார்த்து 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 வளர்த்துறோம், நம்ம இஷ்டத்துக்கு வளர்த்துறோம், விட்டுருங்க. பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் குழந்தையெல்லாம் வளர்த்துறாங்க, இந்தியெல்லாம் வந்து பாருங்க, குழந்தை ஆரோக்கியமா இருக்குங்க. எந்த குழந்தையும் ஏசி கார்ல கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பார்த்துட்டு இருக்கீங்களோ எல்லா குழந்தைக்கும் நோய் இருக்கு. குழந்தை அது தன்னைத்தானே காப்பாத்திக்கும், நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். அது தண்ணி வேணும்னா கொடுங்க, சாப்பாடு வேணும்னா கொடுங்க, தூக்கம் வந்தா தூங்க வைங்க, எந்திரிச்சு இப்படி அது இஷ்டத்துக்கு விட்டுருங்க, கண்டிப்பா குழந்தை நல்லபடியா வளர்க்கலாம். காய்ச்சல் வந்தா பயப்படாதீங்க, சும்மா படுக்க வைங்க, கசப்பான பொருள் கொடுங்க, நெத்தியில 10 போட்டுட்டு கசப்பான பொருள், பாவக்காய், புதினா, கொத்தமல்லி, சட்னி, வெந்தய சட்னி, வெந்தயக்கீரை சட்னி, வேப்ப இலை, நில்வ இலை, இந்த மாதிரி கசப்பான பொருளை மட்டும் அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு கஞ்சி கொடுத்துட்டு லேசாக சுடுதண்ணி துடுதண்ணி கொடுத்தீங்கன்னா நான் காய்ச்சல் வந்தால் என்ன பண்ணு சொன்ன பார்த்தீங்களா அதை செய்யுங்க, சரியா போயிடும். What can be done when the body feels cold even in normal room temperature? சாதாரண ரூம் டெம்பரேச்சர்ல கோல்டு வந்துச்சுன்னா பாடி குளிர்ச்சியா ஃபீல் பண்ண என்ன பண்ணணும்னா, யாருக்கு குளிர்ச்சி தெரியும் தெரியுங்களா, உடம்புல காத்து பத்தலைன்னா குளிர்ச்சி தெரியும், உடம்புல உஷ்ணம் இல்லைன்னா குளிரும். கூலி வேலை போற யாருக்கும் உடம்புல குளிரே இருக்காங்க. நம்ம உடம்புக்கு வேலையே கொடுக்காம உட்காந்து உட்காந்து உடம்பு குளிச்சு வருது, உடம்பு குளிச்சு வந்து என்ன அர்த்தம், உஷ்ணம் பத்தலன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணா உடம்பு சூடாகும், உடம்பு அசைக்கணும். சொன்ன பாத்தீங்களா, எப்போ தான் உடம்புக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருக்கணும், லேஸ் ஆடிட்டு இருக்கணும், யோகா பண்ணுங்க, டெய்லி யோகா பண்ணுங்க, ஆசனங்கள் நிறைய பண்ணுங்க, அப்ப உங்களுக்கு குளிச்சு தெரியாது. உடம்பு குளிர்ச்சுனாவே உடம்புல சூடு பத்தலன்னு அர்த்தம். முருங்கா முருங்கைக்கீரை நிறைய சாப்பிடுங்க, லேசா சுடு தண்ணி சாப்பிடுங்க, சளி வந்தா சிந்துங்க, இந்த டெக்னிக் எல்லாம் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உடம்பு சூடு அதிகமாகும். ஒருவேளை குளிர்ச்சியா இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள் டெக்னிக்,
ஆக ஒளி தியானத்தை 5 நிமிஷம் பண்ணுங்க, 6 நிமிஷம் சூடாயிடும். அப்படியே கலந்து போட்டு திருப்பி, யாருக்கும் தெரியாது, மெது ரூபா திருப்பிங்க, அப்படியே திருப்பி பாருங்க, உடனே சூடு அதிகமாயிடும். அப்ப அந்த குளிச்சு தெரியாது உங்களுக்கு. ரத்தத்தில் கொழுப்பு சக்தி அதிகம் இருந்தால் என்ன செய்வது? கொழுப்பு சக்தி அதிகமா இருந்தா நல்லது, நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். நல்ல கொழுப்பு, நான் சொல்றது HDL அதிகமா இருந்தா ஒரு பிரச்சனை இல்லை, LDL அதிகமா இருந்தா தான் பிரச்சனை. நம்ம சொல்ற மாதிரி டிஃபன் சாப்பிட்டீங்கன்னா இனிமேல் LDL உள்ள போவே போகாது. இருக்கிற LDL எல்லாம் நிறைய HDL உள்ள வச்சீங்கன்னா LDL வெளியே வந்துடும். தேங்காய் பால் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கொழுப்பு கட்டிக்கும் கரையும், கெட்ட கொழுப்பு அத்தனையும் வெளியே வரும். 3 மாசம் ரெகுலரா சாப்பிட்டுட்டு நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு LDL ஜீரோ ஆயிடும். LDL இருக்கவே கூடாது, கெட்ட கொழுப்பு உடம்புல இருக்கவே கூடாது, ஜீரோ ஆயிடும், கண்டிப்பா குணமாகும். எல்லா கொழுப்பும் நல்லதுதான், நம்ம சாப்பிடுற முறைதான் தப்புன்னு சொல்றாங்க. கொழுப்ப கொதிக்க வச்சா கெட்டது, பச்சை சாப்பிட்டு நல்லது. ஆமா, எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கிறோமோ அது கெட்டு போதுங்க. பாயில் பண்ணாம சாப்பிட்டு பாருங்க, ஃப்ரை பண்ணாம சாப்பிடுங்க, நல்லது. இனிப்பிரீர் நோயினால் காலில் ஏற்படும் புண்ணை எப்படி குணப்படுத்துவது? நம்ம டெக்னிக் 100% ஃபாலோ பண்ணுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக குணமாயிரும். அதுக்குன்னு தனியாக வந்து பண்ண வேண்டாம். அப்படி ஏதாவது புண்ணு இருந்துச்சுன்னா, இந்த காலில் ஆணி இருந்தால் என்ன பண்ணுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி உடம்புல எந்த இடத்துல புண்ணு இருந்தாலும் அக்கி எது வந்தாலும் 3 முறை அந்த புண்ணில் தண்ணி ஊற்றி சோப் போட்டு கழுவணுங்க. கழுவிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிட்டு அந்த வேசனை எடுத்து லேசை தடவிக்குங்க. எப்பேற்பட்ட புண்ணு சரியாக போகும். வேசன் ஏன் தெரியுங்களா? ஒண்ணு இல்லைங்க, அந்த இடம் சுத்தமா இருக்கணும், அந்த இடத்துல காத்து படக்கூடாது, இவ்வளோ ஈரம் படக்கூடாது. இருந்தா உடம்பே குணப்படுத்திடும். ஒரு புண்ணை ஏன் உடம்பு வேகமா குணப்படுத்தாம ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னா, ஏசி ரூம்ல இருந்தா அந்த ஈரம் பட்டுக்கிட்டே இருக்கும், அப்ப லேட்டா தண்ணி படும். பாத்ரூம் போயிட்டு இருக்கும், தண்ணி படும், தண்ணியும் ஈரமும் அந்த காத்தும் பட்டுட்டே இருந்துச்சுன்னா லேட்டா இருக்கு. 3 முறை கழுவி கழுவி அதை தொடச்சிட்டு, ஈரத்துணி அதாவது ஈரமே இல்லாம டிசை தொடச்சிட்டு அந்த வேசலையும் தடவிட்டு வச்சு பாருங்க. எப்பேற்பட்ட கால் புண்ணு மட்டும் இல்லைங்க, உடம்புல எங்க புண்ணுனாலும் எல்லாம் சரியா போகுது. சிம்பிள் டெக்னிக். பேண்டேஜ் போட்டா என்னங்கன்னாங்க, அது உள்ள நல்ல காத்து போகாது, நமக்கு காத்து படணும், அதுல காத்து இருக்கிற ஈரம் தான் படக்கூடாது, பட் பிராணன் படணும். அது அடைச்சி வச்சிருந்தாலும் சீல் பிடிச்சிடும், அது நல்லதில்லை. அதுக்கு இது லேச தடவி கொடுங்க, அதான் பேண்டேஜ் உங்களுக்கு நல்லா இருக்கும். கண் உடல் கால் வலி ஏற்படும் பொழுது தாங்க முடியவில்லை, என்ன செய்யறது? சவாசனம் பண்ணுங்க. படுத்துட்டு இந்த வீடியோவோ இல்லை ஆடியோவோ போட்டுட்ருங்க. படுத்துட்டு கை விரல்கள் கால் விரல்கள் அப்படின்னு உங்கள் உடம்பு மொத்தத்தை ரிலாக்ஸ் பண்ணுது, ரிலாக்ஸ் பண்ணி சொல்லி வரீங்கன்னா அந்த வழியில் சரியாக போயிடும். இது சவாசனம் பண்ணும்பொழுது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகுது இல்லைங்களா? இனிமேல் சவாசனம் படுத்துட்டுலாம் பண்ண வேண்டாம். காரில் போகிறீங்களா, கால் வலிக்குதா, உட்காந்து என் கால் விரல்கள் ஓய்வெடுக்கிறது, அதுக்கு ரத்த ஓட்டம் போது நினைச்சு பாருங்க, அந்த வழியில சாணம் சரியா போயிடும். கால் பாதத்தில் தோல் உரிவதற்கான காரணம் என்ன? தோல் கெட்டு போச்சுன்னா உரிச்சு புதுசா மாறுங்க. உங்க கை இருக்கீங்களா, கை உள்ள கை சுத்தமாவே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது உரியே உரியாது. நிறைய வேலை செஞ்சு எப்பவுமே அழுக்கோட வச்சிருந்தோம்னா என்ன ஆகும், எப்ப அழுக்காயிருச்சோம், இனிமேலும் இந்த தோல் வேண்டான்னு அதை உரிச்சு புதுசா மாத்துது. ஸோ காலை அழுக்கோட வச்சிருந்தோம்னா, நம்ம போட்டுருக்க ஷூ இருக்கு இல்லைங்களா, ஷூல வேர்வை இருக்கும், நமக்கு தெரியாது. எல்லாரும் இந்த ஷூ செருப்பு போறவங்க, அதுலதாங்க எல்லா பிரச்சனையும் இருக்குது. உள்ள கால சுத்தமா வச்சிருக்கணும், செருப்பை கழுவணும், காலை மட்டும் கழுவுவோம், செருப்பு கழுவவே மாட்டோம். அது மாதிரி அப்பாவே நின்று இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம், அதான் நம்மளை கூட்டிட்டு போவோம், திருப்பி விட்டுரும். காலை கழுவுறத விட செருப்பு கழுவுறது நல்லது. சுத்தமான கால் பாதம் வச்சிருந்தா உங்களுக்கு உரியது கம்மியா இருக்கும். அழுக்காச்சுன்னா உரியும், உரிஞ்சா கவலைப்படாது, அழுக்காச்சு உரியுது, வேற மாறுது, அது அதோட வேலையை பார்க்குது, டியூட்டி பார்க்குது, விட்டுருங்க. ஏசி அறையில் வேலை செய்பவர்கள் தோல் காய்ந்து போகிறது, கிரீம் தடவலாமா, நல்லதா கெட்டதா? அதுக்கு ஏசி கால் இருக்கும்போது தோல் காய்ச்சி போகுதில்ல, அது கிரீம் எல்லாம் தடவ வேண்டாம். எண்ணெய், சாரி எள்ளெண்ணெயை டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த கிரீம் அது உடம்பு சப்ளை பண்ணும். எள்ளெண்ணெய், தேங்காய் பால், அப்புறமா அரிசி பொடி பண்ணி அதில் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த கிரீம் வந்து மிஸ் ஆகாது. நீங்கள் சோப் போட்டு குளிச்சுட்டு வருவீங்க, ஏசி ரூம் இருக்கிறாரு சேர்ந்து வந்து கெடுத்துடும்.
தோலை காப்பாத்துறதுக்கான வழி உடம்புக்கே தெரியும், அது உடம்பு சப்ளை பண்ணிட்டு போயிருக்க முடிஞ்சு போச்சு. கண்ணு சம்பந்தப்பட்ட கிட்ட பார்வை, தூர பார்வை, குளுக்கோமா, கண்ணுல குறை வருது, ஹை பிரஷர், ட்ரை ஐஸ், கால் பிளேடர் ஸ்டோன், ஃபேட்டி லிவர், ஜாண்டிஸ், ஹெப்படைட்டிஸ் பி, மஞ்சள் காமாலை, எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட். அதாவது கண்ணுக்கும் லிவருக்கும் கால் பிளேடருக்கு சம்மந்தம் இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான், தனித்தனியாக கேட்காதீங்க. எப்பேற்பட்ட கண்ணு சம்மந்தப்பட்ட, எப்பேற்பட்ட லிவர் சம்மந்தப்பட்ட, எப்பேற்பட்ட கால் பிளேடர் ஸ்டோன்ஸ், அது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு. என்ன தெரியுங்களா? கீழா நெல்லி இலையில ஒரு இலை இருக்கு, இதை மட்டும் டெய்லி ஒரு லீஃப் எடுத்து வாயில போட்டு நல்லா மென்று பச்சையா சாப்பிடுங்க, எப்பேற்பட்ட கண்ணு சம்மந்தப்பட்ட நோய் குணமாயிரும். ஜாண்டிஸ் ஹெப்படைடிஸ் பி எல்லாம் 100% குணமாகும். கீழாய் நெல்லி இலை, அதாவது கீ காய் நெல்லின்னு சொல்லுவாங்க சில ஊர்ல, கீழா நெல்லின்னு சொல்லுவாங்க. பச்சை கலர்ல இருக்கும், கீழே வந்து சின்ன சின்னதா உருண்டை உருண்டைய காய் மாதிரி இருக்கும், சின்ன லீஃபா இருக்கும், இந்த புளிய மர இலை மாதிரி இருக்கும். ஒரு இலை இல்லைங்க, இந்த பக்கம் பத்து அந்த பக்கத்துக்கு மாதிரி ஒரு டோட்டல் லீஃப் டோட்டலா இருக்கணும். கொஞ்சம் நிறைய சாப்பிடலாம், தப்பு இல்லை. வெண்ணு சாப்பிடுங்க, அதை பச்சையா எடுத்து சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த காயோட சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை வாயில போட்டு மென்னு சாப்பிடணும், வெறும் வயிற்றுல காலையில சாப்பிடணும். டெய்லி சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி சாப்பிடலாம், அதை நீங்க வெறும் வயிற்றுலையும் சாப்பிட்டுக்கலாம், சாப்பாடு சாப்பிடும் போது கலந்து சாப்பிட்டுக்கலாம், இல்ல கீழாநெல்லி பொடின்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை நீங்க வாங்கி போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆக மொத்தம் கீழாநெல்லி தான் இந்த லிவர் கண்ணு சம்பந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் அற்புதமான மருந்து. நீங்க இன்டர்நெட்ல ஏதாவது விக்கிபீடியால கூகுள்ல போய் ஜாண்டிஸ் ஹெப்படைடிஸ் பி மஞ்சக்காமாலை நோயை குணப்படுத்த முடியுமான்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா கதையும் எழுதிட்டு அதை குணப்படுத்த முடியாது, அதுக்கு சரியான மருந்து மாத்திரை கிடையாதுன்னு போட்டு கடைசியா சொல்லியிருப்பாங்க. கீழாநெல்லி இலை சாப்பிட்டா இது குணமாகும்னு சொல்லுவாங்க, இது வரைக்கும் சயின்டிபிக்கா அதை நிரூபிக்கப்படவில்லைன்னு எழுதியிருப்பாங்க. கிளியரா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இன்டர்நெட்ல ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி முடியும்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா இன்னும் சயின்டிபிக்கா நிரூபிக்கப்படவில்லைன்னு எழுதிட்டாங்கன்னா அதுதான் பெஸ்ட் சொல்யூஷன் அர்த்தம். நேரடியா அதை கீழாநெல்லி நோயை குணப்படுத்தாதுன்னு எழுத முடியாம, குணப்படுத்தும்னு எழுத முடியாம என்ன பண்றாங்க? ஒண்ணு என்ன பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன் குணமே ஆகாதுன்னு எழுதணும், இல்ல கண்டிப்பா குணமாகும்னு எழுதணும். சயின்டிபிக்கா நிரூபிக்கப்படவில்லைன்னு எழுதிட்டாவே அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு குணமாகும்னு. ஆனா நேரடியா சொன்னா நீங்க எல்லாம் நல்லா போயிருவீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி மாத்தி எழுதியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்குங்க. இப்படி எந்தெந்த நோய்க்கெல்லாம் சயின்டிபிக்கா இன்னும் நிரூபிக்கப்படவில்லைங்கிறத நீங்க நெட்ல எல்லாம் பாத்தீங்களோ அதெல்லாம் பெஸ்ட் சொல்யூஷன் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். என்னங்க சரியாகும், அதான் கண்ணு சம்மந்தப்பட்ட எல்லாமே சரியாகும். இது ஒண்ணு மட்டும் நீங்க லைனா சொல்றாங்க. அடுத்தது தினமும் 5 முறை கண்ணை கழுவணும், பிளைன் வாட்டர்ல இந்த டப்பா கொடுத்த இல்லைங்களா கண்ணுக்கு டப்பா, அதை வச்சு கழுவலாம். இல்ல காலையில தண்ணி குளிக்கிறதுக்கு பக்கெட்ல தண்ணி எடுக்கும் பொழுது அப்படியே தலையை உள்ள விட்டு முடிச்சு முடிச்சு பார்க்கலாம். இல்ல மத்தியானத்துல ஈவினிங்ல ஏதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது கையில தண்ணி எடுத்துட்டு அந்த கையில கண்ணில் கொண்டு வைக்கலாம். பிளைன் வாட்டர்ல கண்ணை கழுவுனா போதுங்க, கண்ணுக்கு அவ்வளவு பவர், கண்ணு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகும். இது 2. 3, இந்த யோகா பண்ணும்போது கண்ணை சிமிட்டுங்க கண்ணை சிமிட்டுங்க சொன்னீங்களா, கண்ணுக்கு சக்தி, கண்ணை சிமிட்டுனா போதுங்க, அதான் ரெஃப்ரெஷ். அடிக்கடி கண்ணடிக்கணும், கண்ணை சிமிட்டணும். கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்கீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம், கண்ணு கெட்டு போயிடும் இல்லையா? 1 hour ஒரு தடவை ஞாபகம் வரும் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், கம்ப்யூட்டர் பார்க்காம கண்ணை சிமிட்டணும். அப்ப கம்ப்யூட்டர் பார்த்து சிமிட்டக்கூடாது, கொஞ்சம் அந்த இந்த திரும்பி சிமிட்டணும். திரும்பும் போது அங்க வேற யாரும் இல்லாம பாத்துக்கணும். சாப்பிடலாம், சில்ட்ரன் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. கண்ணு கழுவணும். அடுத்தது பச்சை கேரட்டை டெய்லி ஒன்று பச்சையா அப்படியே கடிச்சு சாப்பிடணும், வேக வைக்காம, எந்த எலுமிச்சம்பழம் பெப்பர் எதுவும் போடாம வெறும் கேரட்டை பச்சையா கடிச்சு சாப்பிடணும். ஃபுல் கேரட், ஒரு கேரட் சின்னதா, ஒரு கேரட் ஃபுல்லா சாப்பிடணும். விளக்கெண்ணெயே கண்ணுக்குள்ள வரலாமா? இல்ல விளக்கெண்ணெய் விட வேண்டாங்க, கண்ணு கழுவுனா போதும். கேரட்டை
மென்னுதான் சாப்பிடணும், அதுதான் சக்தி. கட் பண்ணா கொஞ்சம் பவர் கம்மியாகும். மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவர் கம்மியாகும். இது ஜூஸ் மாதிரி இன்னும் பால் எல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப கம்மியாகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பச்சையாக கடிச்சு சாப்பிடும் பொழுது தாங்க அதில் பவர் அதிகமாக இருக்கும். நான் முதலே சொல்கிறேங்க, ஒரு பொருளை வெட்ட வெட்ட அதாவது சக்தி வெளியே போகும். அதை மிக்சியில் போட்டு அடிக்க ரெவல்யூஷன் பர் மினிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 3000-4000 இருக்கும். அவ்வளோ ஸ்பீடாக ஒரு பொருளை உடைச்சா சக்தி ஆவியாக போயிடும், காணாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பச்சையாக கடிச்சு சாப்பிடுங்க. பல்லு இல்லாதவங்க மட்டும் ஜூஸ் போட்டு சாப்பிட்டு, எனக்கு தெரியலீங்க உங்க பல்லு செட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க ஏமாத்துறீங்க. நான் என்ன பண்றேன் பாக்குறதுக்கு பல விதமா தெரிஞ்சு நான் பேசிட்டேன். அது டூப்ளிகேட் உங்களுக்கு தான் தெரியும். அதை ஏற்கனவே சொல்லிட்டேங்கம்மா, பல்லு இல்லாதவங்க எப்படி சாப்பிடணும் சொல்லிட்டேன். மூக்கு நுனிய டெய்லி 5 நிமிஷம் பார்க்கணும். கண்ணாடி கழட்டிட்டு உங்க மூக்கு நுனிய 2 கண்ணால பார்க்கணும். இதுக்கு பேரு அதோச்சரி முத்ரான்னு பேரு. இந்த அப்படி முதல்ல பார்க்கும்போது இப்படி அப்படின்னு தெரியும், அப்புறம் அப்படி இப்படி இப்படி பார்த்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒழுங்காக தெரியும், பிரமிடு மாதிரி தெரியும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட கண்ணு சம்மந்தப்பட்ட நோயும் குணமாக கண்ணாடி கழட்டிடலாம். சொல்றது ஏற்கனவே கண்ணாடி மாற்றிக்கிட்டீங்கன்னா அதில் கழுட்டு கையிலே சொல்லிட்டுருக்கேன். இதெல்லாம் செஞ்சால் கண்ணாடி கழட்டிடலாம், பவர் வந்து கிளியர் ஆகிடும். டெய்லி இந்த மூக்கு நுனிய டெய்லி ஒரு 5-10 மினிட்ஸ் பண்ணலாம், தலை அப்படி தான் வரும். அடுத்தது இந்த மாதிரி இந்த புருவ மத்திய பார்க்கணும். நம்ம இந்த கண்ணு பயிற்சி பண்ணும்போது 12 நம்பர் பார்த்து சொன்னீங்களா, அதில் ஒரு 10 நிமிஷம் மூக்குனி 10 நிமிஷம் ரெண்டையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருங்க. இதை பார்க்கும்போது கண்ணாடி மாட்டக்கூடாது, கண்ணாடி கழுவி வச்சு பார்க்கணும். டெய்லி இதை பண்ணிங்கன்னா முதல்ல 2 கண்ணு வேறு வேறு பவர் இருக்குமா, முதல்ல ஒன்றாகும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக குணமாயிடும். யாரெல்லாம் கண்ணாடி மாட்டிருக்கீங்களோ கண்ணாடி கழட்டுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குங்க, நோட் பண்ணிக்கோங்க. கண்ணாடி கழட்டி பேக்கெட் வைங்க. முடிஞ்சு போச்சு. டாக்டர் சொல்லுவாங்க கண்ணாடி மாட்டிகிட்டே இருங்க, அப்போதான் கண்ணு நல்லா தெரியல. நான் கேட்கறேன், சும்மா நான் கேட்கல, எல்லாரும் கண்ணாடி மாட்டிருக்கீங்கல்ல, நீங்க மாட்டியே தந்துருந்தீங்க, கண்ணு நல்லா போச்சா? கண்ணாடி மாட்டுற வரைக்கும் கண்ணு சரியா போகவே போகாது. ஏன் தெரியுமா? கண்ணாடி மாட்டிருக்கீங்கல்ல, உங்களுடைய கண்ணுடைய பார்வை இந்த கண்ணாடி வரைக்கும் தான் அந்த 3D வரும், அது 2D மாறிடும். 3D 2D தெரியலீங்களா? இப்போ பார்த்தா அது 3D தெரியலீங்களா? கண்ணாடி மாட்டிட்டா கண்ணாடி நம்ம 3D கொண்டு போகாது, 2D தெரியுங்க. இப்படி பார்த்து பார்த்து என்ன தெரியுமா, கண்ணுடைய ஃபோக்கல் வந்து மாறிடும். இப்போ நான் பார்க்குறேன், கடைசியாக பார்க்குறேன், இந்த லைட்டை பார்க்குறேன், டேபிளை பார்க்குறேன், டிஸ்டன்ஸ் மாறுதா, டக்கு டக்கு டக்குன்னு மாறுதா? இப்போ கண் எவ்வளோ ஜூம் பண்ணிட்டு இருக்கு, கலர் அது இதில் ஜூம் பண்ணிட்டு இருக்கலாம். கண்ணாடி மாட்டினோடனே கண்ணாடி வரைக்கும் தான் அது ஒரிஜினலாக பார்க்கும். அதுக்கப்புறம் கண்ணாடி ஊடுதையும் பார்க்க முடியலீங்களா? அப்படி பார்க்கும்போது கண்ணு கெட்டு போகுது, ஜூம் பண்ண மாட்டேங்குது, கலர் ஒழுங்காக ரெகனைஸ் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா அது நடுவில் கண்ணாடி இருக்கு, கண்ணு கெட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணணும், முதல்ல கண்ணாடி கட்டி பேக்கெட் வச்சுக்கணும். படிக்கும்போது கண்ணு தெரியலையா, அப்போ மட்டும் மாட்டணும். கம்ப்யூட்டர் பார்க்கும்போது கண்ணு தெரியலையா, எப்போ கண்ணாடி பேக்கெட் இருக்கணும். நீங்கள் வாட்டி வேலையை பார்த்துட்டே இருக்கணும். எப்போ உங்களுக்கு கண்ணாடி இருந்தால் தான் அந்த வேலையை செய்ய முடியுமோ அப்போ மட்டும் மாட்டணும். மற்ற எல்லாத்தையும் கடத்தி பேக்கெட் வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்க கண்ணு சரியா போயிடும். இங்கே 5 மினிட்ஸ் பார்க்கலாம். ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காதீங்க, கண்ணு வந்து வலிக்கும். சும்மா ஒரு நிமிஷம் பாருங்க, ரெஸ்ட் கொடுங்க, மறுபடியும் பாருங்க, ரெஸ்ட் கொடுத்து பொறுமையா பாருங்க. புருவ மத்தி அங்க பார்க்க முடியாதுங்க, இந்த புருவ மத்தி பார்க்க முடியாது. இங்க பாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த நம்ம கண் பயிற்சி பண்ணலைங்களா, 12 பார்த்தீங்க இல்லையா, அந்த 12 பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். பார்க்க வேணாம், அங்க பாக்குறதுக்கு முயற்சி பண்ணாலே போதும், சரியா போதும். இந்த மாதிரி கண்ணுக்கு சில விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க கண்ணு சம்மந்தப்பட்ட அந்த லிவர் சம்மந்தப்பட்ட கால் பிளேடர் ஸ்டோன் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகும்.
ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இருக்குன்னு சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. எலும்பு ஸ்ட்ராங்கா இருந்தா வெயிட் அதிகமா இருக்கும், அதெல்லாம் பயப்பட வேண்டாம். ஏற்கனவே சொன்னதுதான், குண்டா இருக்கிறவங்க ஒல்லியாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா புரிஞ்சுக்குங்க, நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணீங்கன்னா இயற்கையாகவே குண்டா இருந்தீங்கன்னா ஒல்லியா இருவீங்க. ஏற்கனவே டிவியில சொல்லியிருப்பேன், தொப்ப கம்மியாகும், உடம்பு கம்மியாகும், பயப்படாதீங்க. அதே மாதிரி ஒல்லியா இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் குண்டாவீங்க, என்னமோ ஆவீங்க, ஆக மொத்தம் உடம்புக்கு தெரியும். எது நடந்தாலும் சந்தோஷம் நினைச்சுக்குங்க, ஆக மொத்தம் வித்தியாசம் தெரியும். இந்த வெயிட் இருக்க மாட்டேன், இன்னைக்கு வெயிட் போட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்று அதிகமாயிட்டு போகும், கம்மியாயிட்டு போகும். யாருக்கு ஒண்ணுமே ஆகலையோ நீங்க ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தங்க. அப்போ உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் ஆரோக்கியம் இருந்தா தானே அதே வெயிட் ஸ்டடி ஆகும். எப்ப வெயிட் கம்மியாகுதோ கழிவு இருக்குன்னு அர்த்தம், எப்ப வெயிட் அதிகமாகுதோ உடம்புல சத்தே இல்லைன்னு அர்த்தம். வெயிட் அதிகமாகல கம்மியாகல சொன்னீங்கன்னா காரத்தை விட்டுக்கலாம், நான் ஆரோக்கியமா இருந்தேன், இந்த டெக்னிக் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாலேயே ஆரோக்கியமா இருக்கேன்னு நீங்க சொல்லிக்கலாம். பழங்கள், இயற்கை உணவுகள்லாம் சாப்பிடும் பொழுது ஆறு சுவை பார்க்கணுமா? பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கேரட் சாப்பிடும் பொழுது இதுல காரம் இல்லைன்னு மிளகா பொடி எல்லாம் போட்டு சாப்பிடாதீங்க. ஆப்பிள் சாப்பிடும் போது மிளகா பொடி புரிஞ்சுக்குங்க. சமைச்ச உணவுக்கு தான் ஆறு சுவை சேர்த்துக்க சொல்றேங்க. இயற்கையா கடவுள் சமைச்ச ஒரு உணவுக்கு நீங்க ஆறு சுவை பார்க்க வேண்டாம். ஒவ்வொரு பழத்துலயும் வேற வேற சுவை இருக்குங்களா? ஏன் தெரியுங்களா? கடவுள் முடிவு பண்றாரு. இந்த ஆப்பிள் எப்படி ஜீரணமாகணுமோ, எந்தெந்த உறுப்பு வேலை செய்யணுமோ அந்தந்த சுவையை கடவுள் வச்சிடறாரு. அதனால இயற்கை உணவை சாப்பிடும் பொழுது ஆறு சுவையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதுல ஒரு விஷயம் பார்க்கணும், எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு பார்க்கணும். ஆப்பிள் எடுத்து வாயில் வைக்கிறீங்க, பிடிக்கல சாப்பிடாதீங்க. திராட்சை பிடிக்குது சாப்பிடுங்க, புரிஞ்சுங்களா? அதுல போய் ஆறு சுவையை பார்க்காதீங்க. இன்னொன்று உதாரணம் பாருங்க, ஒரு கேரட் இருக்கு, ஒரு கேரட்டை பச்சையா சாப்பிடுங்க, நல்லா இருக்கா, நாக்கு பிடிச்சிருக்கா? இந்த கேரட்டை ஒரு தண்ணியில போட்டு வேக வைங்க, இப்ப எடுத்து வாயில வச்சு பாருங்க, உப்புச்சப்பு இல்லாம இருக்கா? வேக வைக்கிறது மூலமா கடவுள் கொடுத்த சுவை காணாம போயிருச்சு. அதுக்குதான் ஆறு சுவை சேவை சொல்லியிருக்கேன். வேக வைக்காம சாப்பிட்டீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை தான், நாக்குக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, அவ்வளவுதான். அது எந்த சுவையில தான் சாப்பிடுங்க. அதனால பழங்கள்லாம் சாப்பிடும் போது தயவு செய்து ஆறு சுவை பார்க்காதீங்க. பல பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, ரொம்ப சின்சியரா கேட்டிருக்கிறாங்க, எங்க வாழைப்பழத்துல மிளகா பொடி போட்டு சாப்பிடலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. அதுல காரம் இல்லைங்களே போட்டு சாப்பிடலாமான்னு கேட்டாங்க. எனக்கு கண்ணாடி போட்டா ஏன் கண்ணு பவர் கம்மியாகுதுன்னா, கண்ணாடி போட்டுட்டு நீங்க கண்ணுல பார்வையை பார்க்கும்போது என்ன தெரியுங்களா, கண்ணாடி வரைக்கும் ஃபோக்கஸ் போகும், அதுக்கப்புறம் போகாது. இப்ப நான் பாக்குறேன், அவரை பாக்குறேன், இங்க பாக்குறேன், இது வரைக்கும் போகுது. வானத்தை பார்க்க நட்சத்திரம் வரைக்கும் போகுதுங்களா? அப்போ ஒரு செகண்ட்ல நட்சத்திரம் வரைக்கும் ஜூம் பண்ற என் கண்ணு, அடுத்த செகண்ட் ஜூம் பண்ணுது ரெண்டு அடி, எத்தனை அடி? அப்போ ஒவ்வொரு செகண்ட் கண்ணு என்ன பண்ணுனா ஜூம் பண்ணிட்டே இருக்கும். அப்பதான் இயற்கையா கண்ணு ஆரோக்கியமா இருக்கும். கண்ணாடி மாட்டுறீங்களோ இந்த கண்ணு பவர் எழுதிங்களாங்க, கண்ணாடி வரைக்கும் ஜூம் பண்ணும், அதுக்கப்புறம் ஜூமே பண்ணாது. சொல்லுவாங்க கண்ணாடி கழட்டிடாதீங்க, கண்ணு நோய் வந்துருமாங்க. கண்ணாடி மாட்டினாதான் நோய் வரும். கண்ணாடி கழட்டிட்டு பேக்கெட்ல வச்சுக்கோங்க, சாதாரணமா இருங்க, போக்கஸ் பண்ணுங்க, தெரியுதோ இல்லையோ போக்கஸ் பண்ணுங்க. எப்போ வேற வழியே இல்லை, பஸ் நம்பர் தெரியல, கண்ணாடி மாட்டியே ஆகணும்னு ஒரு நிலைமை வரும்போது மட்டும் எடுத்து மாட்டுங்க. பஸ் நம்பர் பார்த்தோம்னா கழட்டி மாட்டி வச்சுக்கோங்க. படிக்கும்போது கண்ணு தெரியலையா, படிக்கும்போது மட்டும் மாட்டுங்க, மற்ற நேரத்தில் கழட்டி வைங்க. எவ்வளோ நேரம் கழட்டி வைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் கண்ணு குணமாயிரும். அதுக்கு சின்ன ஒரு முத்திரை இருக்கு, அதுக்கு பேரு அகோச்சரி முத்திரைன்னு பேரு. உங்க ரெண்டு கண்ணால உங்க மூக்கோட நுனியை பார்க்கணும், ரெண்டு கண்ணால மூக்கோட நுனியை பாருங்க. முதல்ல இந்த பக்கம் போகும், அந்த பக்கம் போகும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு, அப்புறம் நிக்கும் பாருங்க, ஒரு பிரமிடு மாதிரி, ஒரு கூமாச்சி மாதிரி முக்கோணமா தெரியும். ரெண்டு கண்ணால மூக்கோட நுனியை பார்த்து பாருங்க, கண்ணாடி கழட்டிட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்ணு பவர் மறுபடியும் வந்துடுங்க. ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் தான் டைம், டெய்லி பத்து நிமிஷம் கண்ணுக்கு ஒதுக்குங்க, கண்ணாடி முடிஞ்ச வரைக்கும் கழட்டுங்க. கண்டிப்பா சீக்கிரமா கண்ணாடி பவர் கம்மியாயிட்டே வரும். ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை கண்ணாடியை மாத்துங்க, பவர் கம்மி பண்ணி மாத்துங்க, செக் பண்ணி செக் பண்ணி. ஒரு ஆறு மாசத்துல கண்ணாடி மொத்தமா நீங்க கழட்டிடலாம். கிட்னி டயாலிசிஸ் பண்றவங்க நம்ம டெக்னிக் பயன்படுத்தினா என்ன பண்ணலாம், உடனே நிறுத்திடலாமான்னு கேட்பாங்க. உடனே நிறுத்தக்கூடாது, ரெண்டு நாள் கொடுத்து பண்ணிட்டு இருப்பீங்களா? என்ன பண்ணணும், முதல்ல நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணணும். டிவிடி நாலு தடவை மூணு தடவை பார்த்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஒரு முப்பது நாள் டைம் எடுத்துங்க. முதல்ல சின்சியரா நீங்க மருந்து மாத்திரை விடுறது அப்புறம் யோசிங்க, முதல்ல இதை டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. முப்பது நாள் ஃபாலோ பண்ணிட்டு முப்பது நாள் தடவை டாக்டர் போய் கேட்கணும், டாக்டர் ரெண்டு நாள் கொடுத்து பண்றேன், எனக்கு நாலு நாள் கொடுத்து மாத்தி கொடுங்கன்னு கேட்கணும்.
அப்புறம் 4 நாள் கூட பண்ணணும், 1 மாதம், அப்புறம் 6 நாள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் பண்ணி 6 மாதத்துக்கு அப்புறம் மொத்தமாக நிறுத்திடுங்க, 1 ஆகாது. ஆனால் கிட்னி டயாலிசிஸ் பண்ணுறவங்க 2 நாள் கொடுத்தர பண்ணுறீங்கல்ல, யாராவது உங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் 3 நாள் கொடுத்தர பண்ணுங்கன்னு சொன்னாங்க திட்டுவாங்க. என்ன திட்டுவாங்க, ஏங்க ஏற்கனவே 2 நாள் கொடுத்தர வருவீங்கன்னு சொல்லி நாங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சுருக்குறோம், திடீர்னு 3 நாள் சொன்னீங்கன்னா அந்த இடத்துல யார் உட்கார வைக்கிறது, மிஷினுக்கு யார் வேலை கொடுத்தரும் கேட்பாங்க. கேட்டு பாருங்க, நான் சும்மாலாம் சொல்லல, கிட்னி டயாலிசிஸ் அத்தனை பேர் கேட்டு பாருங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ மிஷினுக்காக நாமளா, நமக்காக மிஷினா, யாராவது பர்மிஷன் வாங்கி பாருங்களேன், 2 நாள் கொடுத்த பண்ணுற நீங்கள் 3 நாள் கொடுத்த கேட்டு பாருங்களேன், தருவாங்களா? கெஞ்சணும். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேஷண்ட் திட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, உங்கள் நோய் குணப்படுத்தினா டாக்டருக்கு சந்தோஷம் வரணுமா வேண்டாமா? எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி பர்மிஷன் வாங்கி தள்ளி போடும், 6 மாதத்துக்கு அப்புறம் நிறுத்துங்க, 1 ஆகாது. கிட்னி டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு டயட் சொல்லியிருப்பாங்க, எந்த பழம் சாப்பிடக்கூடாது, கொய்யாப்பழம் மட்டும்தான் சாப்பிடணுமாங்க. கேட்டு பாருங்க, கொய்யாப்பழம் சாப்பிட்டா தான் கிட்னி ஃபெயிலியர் ஆகும், அது மட்டும் தான் அவங்க சாப்பிட விடும், மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கலாம். கொய்யாப்பழம் மாதுளம் பழம் மட்டும் சாப்பிடக்கூடாது, ஏன் தெரியுங்களா? கொய்யாப்பழத்தை கொடுங்க, நானும் நீங்களும் சாப்பிடுவோம். நான் வாயில் போட்டு சாப்பிட்டேன்னா நீங்கள் சாப்பிடுவீங்க, சத்தமே வராது. நான் வாயில் போட்டு சாப்பிட்டேன்னா கடக்க முட்டை கடா முடா கடாப்பழம் சத்தம் வரும், ஏன் தெரியுங்களா? கொய்யாப்பழத்தில் இருக்கிற எல்லா கொட்டையும் நான் கூல் மாதிரி ஆக்கிற வரைக்கும் வாயில் உள்ள முழுங்க மாட்டேன். எனக்கு யாருக்காக கொடுத்து சாப்பிட்டு சொல்லுங்கள், பக்கத்தில் மைக் வச்சு பாருங்கள், சத்தமே வராது, ஒன்றுமே இருக்காது. அப்போ என்ன அர்த்தம், எல்லா கொட்டையும் உள்ளே போய் எல்லா நோயும் ஒன்று பண்ணுதுன்னு அர்த்தம். நான் கேட்குறேன், கிட்னியே ஃபெயிலியராக கிடக்குது, கொய்யா பழத்தை ஒருத்தர் தின்னா கிட்னி இன்னும் ஃபெயிலியர் ஆகுமா, நாசமாக போவாங்களா மாட்டாங்களா? இது கூட புரியாது, புரியலையா உங்களுக்கு? கிட்னி ஃபெயிலியர் இருக்கணும், கொய்யா பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, வேறு எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமும் நம்பாதீங்க, அவ்வளோதாங்க. கொய்யாப்பழமும் பாதளம் பழம் மட்டும்தான் சாப்பிடக்கூடாது, அதாவது கொட்டை கொட்டை இருக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது. யோசிச்சு பாருங்க, கொட்டையோடு முழுங்கினா ஏற்கனவே கிட்னி ஃபெயிலியர் எவ்வளோ மோசமான நிலைமை ஏற்படும். அதனால் டயாலிசிஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துங்க. அதே மாதிரி கேன்சர் எய்ட்ஸ் இருக்கிறவங்க, ஹீமோ தெரப்பி கொடுக்குறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துங்க. நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுறது தான் முக்கியம். அதே மாதிரி கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெய் சாப்பிட்லாமா, அதுவும் குப்பை. ஒரு ஹோட்டல் எழுதி வச்சிருக்காங்க, பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் இங்கு கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. நான் முதல்ல வெளியே வந்துடுவேன், சாப்பிட மாட்டேன். அதை போய் எதுக்கு சாப்பிட்ணும்? எண்ணெய் சாப்பிட்றதே கொழுப்புக்காக தாங்க, தேங்காய் சாப்பிட்றதே உடம்பு கொழுப்பு வேணும் அதுக்கு தான் திங்கிறோம். அதில் எப்போ கொழுப்பு இல்லையோ இதுக்கு சாப்பிட்றீங்க, தேவையில்லை, உள்ளே போய் பலமாக தான் வரும். கொழுப்பு தான் பித்த நீராக மாறுது, அதுதான் ஜீரண வேலைக்கு உதவி செய்யுது. உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் பேக்கிங்காக இருக்குது கொழுப்பு. ஒரு கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெயை சாப்பிட்டு எப்படி இங்கே உயிரோடு இருப்பீங்க நீங்கள்? யார் சொன்ன உங்களுக்கு? யாரோ தப்பாக உழைச்சிட்டு இருக்கிறாங்க. கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெயை குப்பையில் போடுங்க, கொழுப்பு இருந்தால் மட்டும்தான் அது எண்ணெயின்னு பேர். நம்ம உடம்புக்கு எது அத்தியாவசிய தேவை தேவையில்லைன்னு தெரியாமல் என்னமோ நடந்துட்டு இருக்குங்க, அதை புரிஞ்சுக்குங்க. தயவுசெய்து கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெயை சாப்பிடாதீங்க, அது ஒரு உணவே கிடையாது. மலம் போகும்போது ரத்தமாக வருது, யூரின் போகும்போது ரத்தமாக வருதுன்னு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இது என்ன காரணம் கேட்குறாங்க. புரிஞ்சுக்குங்க, மலம் தானே போகணும், ரத்தம் எப்படி வந்துச்சு? யூரின்ல யூரின் தானே போகணும், ரத்தம் எப்படி வந்துச்சு? அப்போது புரிஞ்சுக்குங்க, நம்ம உடம்புல எங்கேயோ ரொம்ப வருஷமாக ஏதோ ஒரு ரத்த கட்டி ஏதோ கெட்ட ரத்தம் தேங்கி கிடக்கு. உடம்பு என்ன பண்ணுன்னா ஒரு கழிவை எப்படி வெளியேற்றலாம்னு யோசிக்கும், அதுக்கு யூரின்னு நெட்டின்னு வேர்வை சளி வாந்தி இவ்வளோதான். இல்லை காதில் வெளிச்சி ஒரு சீல் மாதிரி வரும், அக்கி வரும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கழிவை வெளியேற்ற டெக்னிக். அந்த கெட்டுப்போன ரத்தம் நல்ல ரத்தம் எல்லாம் என்றைக்குமே ரெட்டின் வழியே யூரின் வழியே வராதுங்க. எப்போ லெட்டில் ரத்தம் போகுதோ சந்தோஷப்படும். அந்த மாதிரி வந்தது இனிமேல் அந்த கெட்ட ரத்தம் வராமல் இருக்கிறது நல்ல பழத்தை பழங்க. யூரின் அந்த மாதிரி போகுது, சளி மாதிரி போகுதுன்னா விடுங்க, போய் தீந்து போய் குணமாயிரும். நான் சொல்றது நம்ம டெக்னிக் எல்லாம் எல்லாரும் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம போயிட்டு இருக்குங்கிறக்காக விட்டுட்டீங்கன்னா அப்புறம் தப்பு மறுபடி பண்ணிருப்பீங்க, நோய் வந்துடும். நான் சொல்றது, நான் பேசிருக்கிற டாபிக்கே ஏற்கனவே நம்ம எல்லா டெக்னிக்கும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்றேங்க அப்படின்னு சொல்றவங்களுக்காக பேசிட்டு இருக்கிறேன். அதனால லெட்டின்ல ரத்தம் போனாலோ யூரின் ரத்தம் போனாலோ பயப்படாதுங்க. அப்போ எங்கேயோ யூரின் ட்ராக்ல மூத்திர பையில கிட்னிக்கு ஏதோ உள்ளுக்குள்ள ஏதோ புண்ணு வந்து ரொம்ப வருஷம் ஆறாம இருந்திருக்கு, அதெல்லாம் ஆறி கெட்டதெல்லாம் தூக்கி வெளியே வீசுது. இருக்கிற வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் வராது, பயப்படாதீங்க. அதை நிறுத்துறதுக்கு எதுவும் டெக்னிக் யூஸ் பண்ணிடாதீங்க. நிறுத்துற டெக்னிக் யூஸ் பண்ணா மறுபடியும் உள்ள போய் தங்கிடுமா, எல்லா நோயும் வருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கிட்னிக்கு அறிவு இருக்கு, கண்டிப்பா ஒரு ரத்தத்துக்கு வெளியே வீசாது. அது வேண்டாம், தூக்கி வீசுது, சந்தோஷமா விட்டுருங்க, கவலைப்படாதீங்க.
காலை 9 to 11 வரைக்கும் மண்ணீரில் வேலை செய்யற நேரம் இந்த நேரத்துல சாப்பிடாதீங்கன்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க. அது தவறான கான்செப்ட். எப்படி சொல்றேன்னா, காலைல 5 to 7 பெருங்குடல் வேலை செய்யற நேரம், நுரையீரல் வேலை செய்யற நேரம், 7 to 9 இறைப்பி வேலை செய்யற நேரம், 9 to 11 மண்ணில் இப்படி நிறைய கணக்கு இருக்கு. ஒவ்வொரு 2.5 மணி நேரமும் ஒரு உறுப்பு வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. காலையில 9 to 11 மட்டும் சாப்பிட்றே சாப்பிடாதீங்க, அந்த பொருள் ஜீரணமாகாது, விஷமாகும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கக்கு பஞ்சர்ல இது என்ன பிரச்சனைனா, நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, 9 to 11 மண்ணீரல் வேலை செய்யற இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களே, 7 to 9 இறைப்பை வேலை செய்யற நேரத்துல எப்படி சாப்பிட முடியும்? மண்ணீரில் வேலை செய்யற நேரத்திலேயே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா, ஜீர்ணம் பண்ணாதுன்னு சொன்னா, இறைப்பை வேலை செய்யற 7 to 9 மட்டும் சாப்பிட்டா எப்படி ஜீர்ணமாகும்? அதனால என்ன சொல்றாங்க, சில பேர் சொல்லுவாங்க நைட்டு 12 மணிக்கு சாப்பிடக்கூடாதுன்னு. நைட் டியூட்டி பாக்குறீங்க, 6 மணிக்கு டியூட்டிக்கு போறீங்க, மாங்க மாங்க லேத்துல வேலை செய்யுங்க, 12 மணிக்கு கப்ப கப்பான்னு பசிக்கும், டைம் பார்த்து சாப்பிடாம இருப்பீங்களா? புரிஞ்சுக்குங்க, பசி எப்ப எடுக்குதோ சாப்பிடலாம், அது 12 ஆகட்டும் 9 ஆகட்டும். எப்போ காலையில 9 மணிக்கு பசி எடுக்குதோ என்ன அர்த்தம்? உடம்பு சாப்பாடு கேட்குதுன்னு அர்த்தம். தெரியாத மண்ணீர் வேலை செய்யற நேரம் எதுக்கு பசிக்குது உங்களுக்கு? உண்மையிலேயே 9 to 11 மண்ணீர் வேலை செய்யற நேரம் பசி எடுக்காது, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா உடம்புக்கு அறிவு இருக்கணும் இல்லையா? அந்த டைம்ல பசி எடுக்கக்கூடாது இல்ல? பசி எடுக்குதா இல்லையா? எடுக்கும், சாப்பிடாம இருந்து பாருங்க எடுக்கும். புரிஞ்சுக்குங்க, பசி எடுத்தா சாப்பிடலாம், அதுக்கு 4 மணியா இருந்தாலும் சரி, காலையில 12 மணியா இருந்தாலும் சரி, டைம் எல்லாம் கிடையாது. பசின்னு வந்துருச்சுன்னா உடம்பு ஜீரணத்துக்கு ரெடின்னு அர்த்தம். அதனால இந்த கணக்கை ஃபாலோ பண்ணாதீங்க, அதை ரொம்ப சின்சியரா ஆராய்ச்சி பண்ணி நான் பார்த்துட்டேன். அப்படி பார்த்தா 24 மணி நேரமும் எல்லா ஊருக்கும் வேலைச்சிட்டு தான் இருக்கு, எல்லா ஊருக்கும் சேர்ந்தா ஜீரணம் பண்ணுது, அப்ப எந்த நேரமும் சாப்பிட முடியாது. சுகர் ஃப்ரீ சாப்பிடலாமா? குப்பையில கொண்டே போகணும். ஒரு உணவுல எப்ப சுகர் இல்லையோ எதுக்கு சாப்பிடுறீங்க? நான் கேக்குறேன், டிவி பேப்பர்ல எல்லாம் விளம்பரம், இதுல சுகர் இல்ல சாப்பிடுங்க, இதுல சுகர் இல்ல குப்பையில கொண்டே கொட்டுங்க. ஒரு உணவு எதுக்கு சாப்பிட்றோம் தெரியுமா? இட்லி வடை போண்டா பொங்கல் ஆனியன் தோசை எல்லாத்தையுமே சாப்பிட்றோம், அதுல சுகர் இருக்குது. முடிந்த நகை வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் சர்க்கரை கம்மி தானே வாழுதுன்னு டிவியில பாத்துருப்பீங்கல்ல. அப்போ ஒரு சுகரே இல்லாத ஒரு பொருள் எதுக்கு சாப்பிடுறீங்க முதல்ல? புரியல எனக்கு. சுகர் இல்லாத எந்த பொருளையும் நம்ம சாப்பிடவே கூடாது, தேவையே இல்லை. அது என்ன தெரியுங்களா? வாயில போய் வயிற்றுல போய் மலமா போவோம். எது கஷ்டப்பட்டு சாப்பிட்றீங்க? அது ஒரு உணவுல சுகர் இருக்கணும், அதுதான் ஆரோக்கியம். எனக்கு புரியல, எல்லாரும் சஜஸ்ட் பண்றாங்க பெரிய பெரிய டாக்டர்லாம் சுகர் ஃப்ரீ சேர்த்திக்கங்க. சுகர் ஃப்ரீ மட்டும் யாராவது சாப்பிட்டு உயிரோடு இருக்க முடியுமா கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். இட்லி மட்டும் சாப்பிட்டு உயிரோடு இருக்கலாம், வடை மட்டும் சாப்பிட்டு உயிரோடு இருக்கலாம், கொத்து புரோட்டா சாப்பிட்டு உயிரோடு இருக்கலாங்க. சுகர் ஃப்ரீ போட்டு சாப்பிட்டு உலகத்தில் எவனாலும் உயிரோடு இருக்க முடியாது, செக் பண்ணி பாருங்க. சுகரே இல்லை அப்புறத்துக்கு சாப்பிட்றீங்க அதை? அதுக்கு மேலே 250 ரூபா சின்ன டப்பாவாக இருக்கும். ஆனால் கீரைக்காரன் போய் சண்டை 1.5 ரூபா கீரைக்கு, அது மட்டும் 250 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறது சுகர் ஃப்ரீ சாப்பிட்றாங்கன்னு. தயவு செய்து கொண்டு குப்பையில் போடுங்க. எந்த உணவில் சுகர் இல்லையோ அது மனிதனுக்கு தேவையில்லாத ஒரு பொருள். அடிப்படையே புரியல, சுகர்னா என்னன்னே புரியல. இந்த மாத்திரை உள்ளே போய் உடம்புல என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஆராய்ச்சி, இதை வச்சு ஒரு ரிப்போர்ட், இதுக்கு பர்மிஷன் வாங்கிடுறாங்க. ஆனால் என்றைக்குமே யாரும் எந்த ஒரு மருந்து மாத்திரை கம்பெனியும் நான் கொடுக்குற இந்த மாத்திரையும் வேற கம்பெனி கொடுக்குற அந்த மாத்திரையும், அதாவது தைராய்டுக்கும் பிபிக்கும் ஆஸ்துமாவுக்கும் 3 மாத்திரையை ஒன்றா சாப்பிட்டா ஒரு உடம்புக்குள்ள என்ன பண்ணுதுங்கிறத யார் இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணல தெரியுங்களா? இது 3 கெமிக்கல் உள்ளே போனால் அதுக்கு பேர் தான் நோய். டெஸ்ட் டியூப்ல ஒரு பொருளை போட்டால் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும், 4 பொருளை போட்டு 4 ரியாக்ஷன் கொடுக்குமா? எப்ப சக்கரை ஆஸ்மா பிபிக்கு 3க்கு மாத்திரை சாப்பிடுறீங்களோ இது போய் கல்லீரட்டு வேலை வேற வாங்கும், அது போய் வேற வேலை வாங்கும். இப்படி ஒரு உறுப்பு போய் 4 மருந்து போய் 4 வேலையை செய்யணும்னா உறுப்பு கெட்டு போகுமா போகாதா? கிட்னி கெட்டு போகுமா போகாதா? ஹோமியோபதி கான்செப்ட கேட்டு பாருங்க, சிங்கிள் டோஸ் தான் கொடுக்கணும், 2 டோஸ் கொடுக்க கூடாது. ஹோமியோபதியில அருமையான கான்செப்ட் இருக்கு. ஒரு நோய்க்கு ஒரு மருந்து சாப்பிட்டா பரவாயில்ல, நான் சொல்றது சாப்பிடக்கூடாது பரவாயில்ல, யார ஒருத்தங்க 4 நோய்க்கு 4 மாத்திரை சாப்பிடல அதுவே விஷம். ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, இது வரைக்கும் யாரும் அந்த ஆராய்ச்சி பண்ணல, அதை செஞ்சு பாருங்க எவ்வளோ விஷமா வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கலாம். பித்தை பைய வெட்டினா கேன்சர் வரும், அப்பண்டிக்ஸை வெட்டினா கேன்சர் வரும், கர்ப்பைய வெட்டினா கேன்சர் வரும்னு பயமுறுத்திட்டீங்களே, நாங்கள் தைரியம் படுத்துருக்கு தான் இங்கே வந்தோம், இப்படி சொல்லிட்டீங்களே, ஏற்கனவே வெட்டிட்டேன்னு என்ன பண்ணுறதுன்னு பல பேர் கேட்குறாங்க. நான் சொல்றது என்னன்னா, ஏற்கனவே தப்பான முறையில் சாப்பாடை சாப்பிட்டுட்டு தப்பான பொருளை தண்ணி தூக்கம் மூச்சு காத்தெல்லாம் பழக்கம் வச்சுக்கிட்டு அதையும் வெட்டிட்டு
மறுபடியும் அதே தப்பை பண்ணாமல் கேன்சர் ஆயிடுச்சு வரும். நாம் தான் எப்படி நல்ல விதமாக சாப்பிட்றது கற்றுக்கிட்டோம்ல. அதனால் உங்களுக்கு எந்த ஊர் வெட்டி இருந்தாலும் என்ன மற்றவங்களோட கொஞ்சம் கஷ்டப்படும் உடம்பு. பித்தப்பைய வெட்டிருச்சுன்னா பித்தப்பைய செய்ய வேண்டிய வேலையும் கல்லீரல் பண்ணோம். ஆனால் கல்லீரலுக்கு ஓவர்லோடா என்ன, நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கல்லீரல் எல்லா வேலையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துக்கும். ஆனால் இந்த டெக்னிக் தெரியாமல் பித்தப்பை யாரெல்லாம் வெட்டிக்கிட்டு பழைய மாதிரி தப்பு பண்ணுறாங்களோ அப்போ தான் கேன்சர் வரும், புரிஞ்சுங்களா? அதனால் பயப்படாதீங்க. நான் முதல்லயே மருத்துவத்தை சொல்லியாச்சு என்னமெல்லாம் பண்ணணும்னு, அதனால தான் தைரியமாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்பண்டிக்ஸ் வெட்டினா பரவாயில்ல, நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்பண்டிக்ஸ் வலி ஏற்படுறதுக்கான சிம்டமே இல்லாமல் இருக்கும். மறுபடியும் தப்பு பண்ணால் தான் கேன்சர் வரும். கருப்பை வெட்டி எடுத்துட்டா கழிவு வெளியே போகிறது தான் நம்ம டெக்னிக் கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா? இந்த டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணால் கழிவே உள்ளே போகாது, அப்புறம் கர்ப்பிக்கு எதுக்கு வேலை? அப்போ கழிவே உள்ளே போகலைன்னா அந்த பையோட வேலையை மற்ற உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கோ. நான் சொல்கிறதுங்க, மறுபடியும் சொல்கிறேன், இந்த உறுப்புகளையெல்லாம் வெட்டி எடுத்தால் கேன்சர் வரும்னு சொல்கிறது ஏற்கனவே தப்பான பழக்க வழக்கத்தோட வெட்டி எடுத்துட்டு மறுபடியும் தப்பான பழக்க வழக்கம் இருந்தால் தான் கேன்சர் ஆயிடுச்சு வரும். நம்ம நல்ல பழக்கத்தை பழகிட்டோம் வர. வடை போண்டா பஜ்ஜி எல்லாம் சாப்பிடும் பொழுது ஆறு சுவை பார்க்கலாம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க பல பேர். நடுவில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க இல்லையா, அப்போல்லாம் ஆறு சுவை எப்படி பார்க்குறதுன்னு புரிஞ்சுக்கோங்க. சாப்பாடு காலையில் ஒரு ஒரு நாளைக்கு மூணு நேரம் சாப்பிட்றோமா, இந்த மூணு நேரம் மட்டும் ஆறு சுவை பார்த்தா போதும். நீங்கள் வடை போண்டாலாம் சாப்பிடும்போது ஆறு சுவை பார்க்க முடியாது, கஷ்டம். அப்போ என்ன பண்ணுங்க, உதட்ட மூடி சாப்பிட்டுக்குங்க. சாப்பாடு சாப்பிட்டா அரை மணி நேரம் கழித்து தண்ணி குடிக்கணும். ஒரு வடை சாப்பிட்டா அஞ்சு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கலாம். ஸோ சாப்பிட்ற உணவோட அளவை பொறுத்து தண்ணி குடிக்கிற டைமை கொஞ்சம் மாற்றுங்க. ஒரு பிஸ்கட் சாப்பிட்டா உடனே தண்ணி குடிக்க ஒன்றாகுது, ஏன்னா ஒரு பிஸ்கட் எல்லாம் வாய்க்குள்ள போக போக ஜீரணம் ஆயிடும். ஒரு வடை சாப்பிட்டா அஞ்சு நிமிஷம், ஒரு முட்டை போண்டா சாப்பிட்டா ஒரு பத்து நிமிஷம், சாப்பாடு சாப்பிட்டா அரை மணி நேரம். இப்படி அந்த உணவுக்கு தகுந்த மாதிரி டைமிங் மட்டும் தண்ணி தள்ளி போட்டுக்குங்க. ஆனால் எப்போ எதை சாப்பிட்டாலும் உதட்ட மூடி சாப்பிட்ருங்க. அதனால் சின்ன சின்ன வடை போண்டா சாப்பிடும்பொழுது ஆறு சுவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயங்க, ரொம்ப சின்சியராக பண்ணாலும் நோய் வரும் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப சின்சியராக பண்ணும்போது என்ன பிரச்சனை வருது தெரியுங்களா, ஐயோ இன்னைக்கு அந்த மாதிரி பண்ணலையே, இந்த மாதிரி பண்ணல நினச்சி நினச்சினாலும் கவலை வந்து நோய் வந்துடும். கேஷுவலாக பண்ணுங்க, இப்போ டெக்னிக் அவ்வளோதான் பண்ணுறோம் நல்லாயிருக்கும், கேஷுவலாக பண்ணுங்க. ரொம்ப கையில் எடுத்துக்காதீங்க, ரொம்ப பல பேர் ரொம்ப எடுத்துட்டு நான் பார்த்துருக்குறேன், ரொம்ப சின்சியராக எடுத்துக்குவாங்க. அப்போ என்ன தெரியுங்களா, ஒரு ஆறு மாதம் சின்சியராக போவீங்க, ஆறாவது மாதம் விட்டுருவீங்க, அப்புறம் கவலை வரும். முதல்ல எல்லாம் ஒழுங்காக சாப்பிட்ருந்தேன் அப்போல்லாம், இப்போ அதாவது இவங்க ஒழுங்காக தான் சாப்பிட்ருப்பாங்க, இவங்க ஒழுங்காக சாப்பிட்லன்னு மனசில் நினச்சிருவாங்க, அப்போயே நோய் வந்துடும். அதனால் தயவுசெய்து கவலைப்படாமல் சாப்பிடுங்க, தைரியமாக சாப்பிடுங்க. தப்பாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல, தைரியமாக சாப்பிடுங்க. கடவுள் உடம்பு கொடுத்துருக்காரு, அதுலேயே வலி கொடுக்கணும். இப்போது இந்த இடத்துல ஓங்கி அடித்தா வலிக்குதுங்களா? அப்போ வலியில் என்ன, ஒரு உறுப்பில் ஒரு சதையில் ஒரு பிரச்சனை, அது தன்னை தீர்த்துக்கிட்டு இருக்குதா வலி, வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு இரும்பு எடுத்து மூட்டில் அடித்தா வலிக்குது. அப்போ என்ன அர்த்தம், வலிங்கிறது அந்த இடம் நோய் வந்துருச்சு குணமாயிட்டுக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான். அப்போது அந்த வலி நிறுத்துறதுக்கு யாரும் எந்த ஒரு ஜிம்னாஸ்டிக்கும் பண்ணக்கூடாது. இப்போது தலை வலிக்குது, என்ன பண்ணுறீங்க, தலை வலிச்சா உடனே தலைவலி குணப்படுத்துறதுக்கு என்ன மருத்துவம்னு யோசிக்கிறீங்க, அதுவே தப்பு. முதல்ல உடம்புக்கு அறிவு இல்லை, தலை வலிச்சா தானே தலை நினைக்கிறீங்க, அது வரைக்கும் நினைக்கிறீங்களா? அப்போ உடம்பு என்ன சொல்ல தெரியுங்களா, தலையில் எனக்கு பிரச்சனை நினை, அந்த இடத்த நினைச்சா அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் பிராணசக்தி அதிகமாக போகுது, அவ்வளோதான். உடம்புல எந்த இடத்த நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் பிராணசக்தி போகும். நாம் உடம்பு பற்றி கவலைப்படாமல் வேலை பண்ணிருக்கிறோம். அப்போ தலை வலிக்குது, தலையை நினைச்சா அந்த இடத்துக்கு நிறைய சக்தி போகும், தன்னை குணப்படுத்திக்கும், தலைவலி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ஜீரோ ஆயிரும். அப்போ தலைவலி அதிகமாக இருக்குன்னு என்ன அர்த்தம், நிறைய நினைக்கணும், நிறைய நோய் இருக்குன்னு அர்த்தம், நிறைய குணப்படுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம நினைக்க 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 என்ன ஆகும், கண்ணை மூடி பாருங்கள், படுத்து தலையை நினச்சி பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருதா? அப்போ என்ன அர்த்தம், கொஞ்சம் கொஞ்சம் குணமாயிட்டு வருதுன்னு அர்த்தம். நோய் எவ்வளோ, நீங்கள் இந்த பெயின் கில்லர் சாப்பிட்றீங்கள, இந்த பெயின் கில்லர் என்ன தெரியுமா பண்ணுது, நேராக போய் வலியை மட்டும் தூக்கிடும். அப்போ நோய் அங்கே இருக்குல்ல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பெயின் கில்லர் சாப்பிட்டோன்னே தலைவலி தீர்ந்து போச்சு, நீங்கள் வேலையை வேறு வேலையை பார்ப்பீங்களா? அப்போ அங்கே பிராணசக்தி ரத்த ஓட்டம் போகாதா, அந்த நோய் அங்கே தானே கிடக்கும். வலி மட்டும் இல்லைன்னா நாமெல்லாம் என்னைக்கோ செத்து போயிருப்போம் தெரியுங்களா, காலில் அடிபட்டா வலிக்குது, அதெல்லாம் திரும்பி பார்க்குறோம் பாருங்க. நினைச்சா ஒரு
ரத்தம் கூட பாலசத்தி போகுது, நினைச்சா போதும். நான் பேர் சொல்ல விரும்பல, புதுசா ஒரு கம்பெனி கூடி சீக்கிரம் நீங்க கேள்விப்பட்டீங்களா தெரியல, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஒன்று வந்திருக்குது. என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சின்ன ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி வச்சிருக்காங்க 6000 ரூபா, அதுக்கு மேல சக்கரை கார்டுன்னு எழுதியிருப்பாங்க, சக்கரை நோய்க்கு 6000 ரூபா வாங்கி பேங்க்ரியாஸ் மேல வச்சா பேங்க்ரியாஸ் குணமாயிரும், சக்கரை குணமாயிருமாமா அவங்க ட்ரெண்டு. ஹார்ட்டு கார்டுன்னு ஒன்று இருக்குது, இறுதியில் வச்சா இறுதி குணமாயிரும். இப்படி எல்லா நோய்க்கு ஒரு கார்டு வச்சிருக்கிறாங்க, அந்த கார்டு 6000 ரூபாய்க்கு வாங்கிடணும். எந்த உடம்புல எந்த இடத்துல நோய் இருக்குதோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் உட்காரணுமாமா, 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காரணுமாமா, அந்த இடத்துல நினைக்கணுமாமா நோய் குணமாயிட்டு இருக்கு. எல்லா ஆச்சரியமும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், 6000 ரூபா கொடுத்து வாங்குறத விட நினைச்சு பார்த்தா நோய் குணமாயிரும். அங்க விஷயம் 6000 ரூபா இல்ல, நினைச்சு பாக்குறதுல இருக்கு. இது கூட புரியாம நம்ம 6000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிறத இருதயத்துல ஹார்ட் கார்டை வச்சு 45 நிமிஷம் டெய்லி நினைச்சு பார்த்தா இருதய குணமாயிருச்சு. உடனே என்ன பண்றோம், இந்த கார்டு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றோம், ஏன் நீங்களும் வாங்குங்க 6000 ரூபா பிரச்சனை அது இல்லை, நினைச்சா குணமாகும். அதனால எப்ப வலி வருதோ நீங்க புரிஞ்சுக்கங்க, வலி தாங்குற வரைக்கும் அந்த வலி குணமாகற வரைக்கும் கண்ணை மூடி ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளவுதான். இதுதான் மருத்துவம். எந்த வலி வந்தாலும் சரி, மூட்டு வலி, முழங்கால் வலி, தலைவலி, இடுப்பலி, எது வந்தாலும் கண்ணை மூடி பேசாம படுத்துட்டு உடம்பு என் மூட்டு வலியை குணப்படுத்தி கொடுன்னு சொன்னா குணப்படுத்திடும். அந்த இடத்த நினைச்சிட்டு இருக்கணும், நினைக்க நினைக்க வலி கம்மியாயிட்டே வரும். வலி கம்மியாகி தீந்து போச்சுன்னா மறுபடியும் மூட்டு வலி வராது. ஆனா நம்ம என்ன பண்றோம், பெயின் கில்லர் சாப்பிட்றோம். இந்த பெயின் கில்லர் என்ன பண்ணுது, வலியை தூக்கிடுது. இங்க தேஞ்சு போச்சா, 10 முறை பெயின் கில்லர் சாப்பிட்டு மூட்டு வலியை குணப்படுத்துறா நினைச்சிட்டு இருக்கிறீங்க, 10வது முறை மூட்டு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், அப்புறம் ஆபரேஷன் பண்ணும். அதனால நான் பொதுவா சொல்றேங்க, வலிங்கிறது உடம்பு நம்மள குணப்படுத்துறதுக்காக அந்த இடத்துல நினைங்கன்னு சொல்லுது, அவ்வளவுதாங்க. நினைச்சா குணமாயிரும், வேற தாங்கவே முடியல, உயிர் போற மாதிரி வலிக்குதுன்னா ஏதோ எமர்ஜென்சிக்கு வேணா மருந்து மாத்திரம் எடுத்துக்கலாங்க. ஆனா இதை புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கங்க. அலர்ஜி, பல பேர்த்துக்கு பல அலர்ஜி. ஏன் வெயில்ல போன அலர்ஜி, வெயில்ல போகாதீங்க, இதான் மருத்துவம், வெயிலுக்கு போகாதீங்க. சார் ராட்சஸ் சாப்பிட்டா அலர்ஜி, அப்ப சாப்பிடாதீங்க. எவ்வளவு சுலபமா இருக்கு பாருங்க, எஸ்வி சேகர் ஜோக்ல சொல்லுவாரு, உட்கார இடத்துல கட்டி என்ன மருத்துவம்னா தள்ளி உட்காருங்க பாரு, வேலை முடிஞ்சது, 50 ரூபா ஃபீஸு, ஒரே சந்தோஷமா இருக்கு அவருக்கு. அது மாதிரி அலர்ஜி பத்தி இவ்வளவுதாங்க கமெண்ட் வரும், ஒண்ணுமே கிடையாது. எது அலர்ஜின்னு சொல்றீங்களோ அதை செய்ய வேண்டாம்னு சொல்லிடுவாங்க, இதுக்கு ஒன்றும் மருத்துவம் தேவையில்லை. அப்ப ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது, எல்லாரும் வெயில போறாங்க, உங்களுக்கு மட்டும் வெயில் போனா ஏன் அலர்ஜி வருது, எல்லாரும் தூசுல போறாங்க, நீங்க தூசுல போனா ஏன் அலர்ஜி வருது. அப்ப உடம்புல குறை இருக்குன்னு அர்த்தம், அந்த குறைத்தான் சரி பண்ணணும், அதை விடக்கூடாது. பல பேர் தான் பண்ணிருக்காங்க, எது அலர்ஜியோ செய்யக்கூடாது. இதுக்கு பேர் எவ்வளவு பேர் இருக்கு தெரியுங்களா, நிறைய பேர் இருக்கு. ஸ்விம்மிங் அலர்ஜி, ஸ்விம்மிங் பண்ண அலர்ஜி, ஓகே, வாக்கிங் அலர்ஜி, இப்படி பேர் நிறைய அலர்ஜி எவ்வளவு பேர் இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ காக்ரோச் அலர்ஜி, இப்படி நிறைய பேர் வச்சிருக்காங்க. அலர்ஜி பத்தி பெரிய புக் படிச்சு பார்த்தேன், எல்லா அலர்ஜி இருக்கு, எது வேணா வச்சுக்கலாம், சேர் அலர்ஜி சொல்லி உட்கார்ந்த அலர்ஜி என்ன வேணா வச்சுக்கலாம். அப்போ நம்ம உடம்புல ஒரு குறை இருக்கு, அதை சரி பண்றதுக்குதான் முயற்சி பண்ணு தெரியுவேன். எனக்கு அலர்ஜிக்கு தயவு செய்து சொல்லாதீங்க, அந்த அலர்ஜி அந்த ஒரு சின்ன விஷயத்தை தாங்காத அளவுக்கு உடம்பை கெடுத்து வச்சிருக்காது. எப்பவுமே பாத்தீங்கன்னா நான் உடம்பே திட்டுவேன், உடம்ப திட்டுங்க குணமாயிரும். உடம்ப திட்டுங்கன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இல்ல, நாம நல்லா இல்ல, நாம நல்லா ஜெயிச்சுன்னு உடம்பு குணமாயிரும். நாம என்ன பண்றோம், காத்த பார்த்து தப்பு சொல்றோம், கர்ப்பம் போச்சு பார்த்து தப்பு சொல்லிட்டு இருக்கிறோம், அப்ப என்ன அது, உடம்பு கெட்டு போயிட்டு இருக்கு. அதனால அலர்ஜி வந்ததுன்னா யோசிக்க வேண்டியது, நம்ம உடம்புல ஏதோ குறை இருக்குன்னு சொல்லி நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு என்ன அலர்ஜியோ சரியா போயிடும். செக் பண்ணி பாருங்க, பயந்தே சில பேர் சில விஷயம் செய்யாம இருப்பீங்க, ரொம்ப வருஷமா அலர்ஜி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல, பால் சாப்பிட்டா அலர்ஜி, சாப்பிடாமே இருப்பீங்க, இல்ல ஏதோ ஒரு புளிப்பு சாப்பிட்டா அலர்ஜின்னு வச்சிருப்பாங்க, சாப்பிடாமே இருப்பாங்க, இப்படி சாப்பிடாம இருந்து அந்த சைக்காலஜிக்கெல்லாம் பயந்துருப்பீங்க. ஒரு தடவை கையை இப்படி தூக்கும் போது வலிக்கும், இங்க பிடிச்சிக்கும், அப்படியே கை வச்சுக்கிட்டே நடந்துட்டே இருப்பீங்க, 10 நாளுக்கு அப்புறம் சரியா போயிடும். நாம என்ன பண்ணுவோம், ஒருவேளை தூக்கணும் வலிக்குமோ சொல்லி தூக்காமே இருப்பீங்க, அப்புறம் அப்படியே ஆயிரும். அந்த மாதிரி நாம ஒரு விஷயத்துக்கு ஒரு 4 நாள் 5 நாள் பிரச்சனை வந்திருக்கும், ஏதோ பிரச்சனை, அது அப்படியே என்ன பண்ணுவோம், நான் அதை சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்னு பிக்ஸ் பண்ணிக்குவீங்க, அவ்வளவு சைக்காலஜிக்கல் அலர்ஜி. அதனால அலர்ஜி வந்ததுன்னா நம்ம டெக்னிக்கலா ஃபாலோ பண்ணுங்க, மறுபடியும் ட்ரை பண்ணுங்க, செஞ்சு பாருங்க, வருதான்னு வருதா, மறுபடியும் டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. என்னைக்காவது ஒரு நாள் வராமல் போயிருமா, நான் குணமாயிட்டேன் சொல்லிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க, ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம ட்ரை பண்றதே இல்லை, கேட்ட சில பேர் எல்லாம் நான் 20 வருஷமா ஒரு பொருளை தொட்டதே இல்லாமா, அப்ப 20 வருஷமா நீங்க சைக்காலஜிக்கலா அலர்ஜியில் இருக்கிறீங்க, ஏன் 5 வருஷம் குணமாயிருக்காதா, ஏன் 1 வருஷம் குணமாயிருக்காதா, என்னைக்காவது குணமாயிருக்கும் நமக்கே தெரியாம, சைக்காலஜிக்கல் அலர்ஜி இதுக்கு பேர். அதனால அலர்ஜின்னா அதை குணப்படுத்த முயற்சி பண்ணுங்க, நீங்க முயற்சி பண்ண முயற்சி பண்ணதான் குணமாகும். ஒரு தடவை பழகிட்டீங்கன்னா அப்புறம் பழகி.
கேன்சர் எய்ட்ஸ் இருக்கிறவங்க ஏற்கனவே ஹீமோதெரபி பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணால் மருந்து மாத்திரை சாப்பிடாம நிறுத்திடலாமான்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் தான் முக்கியம், ஹீமோ நிறுத்தக்கூடாது. ஸ்லோவாக இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி முதல்ல உடம்புல தெம்பு வந்துட்டு மெதுவாக நிறுத்தி வெளியே வந்தீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. உடனே நிறுத்தினாங்கன்னா பயம் வந்துடும். ஸோ மெதுவாக நிறுத்தலாம், 3 மாதம் நிறுத்துங்க, ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருப்பீங்க. தைரியமாக நிறுத்துங்க, மறுபடி வராது. நீங்கள் எந்தளவுக்கு ஃபாலோ பண்ணி அதை பொறுத்து இருக்கு. குடும்பம் முடிஞ்சால் யோகா சேர்த்திக்கிங்க, கண்டிப்பாக குணமாகும். என்னென்னா முதல் ஏப்பம் வந்தால் சாப்பாடு நிறுத்துங்கிறது ரூல்ஸ். இன்னொரு ரூல்ஸ் இருக்குது, பசி எடுத்தால் சாப்பிட்ணுன்னு. ஸோ ஒரு இட்லி சாப்பிட்டு ஏப்பம் வந்து நிறுத்திக்கிங்க, மறுபடி பரிசத்தை சாப்பிடுங்க. அது முடியாது இல்லையா, காலைல 8 மணிக்கு ஒரு இட்லி சாப்பிட்டோம், ஏப்பம் வந்துருச்சு, இதான் ரூல்ஸ், நிறுத்திக்கலாம். மறுபடியும் பசி எடுத்தால் சாப்பிட்ற ரூல்ஸ் இருக்குல்ல, அப்போ 9 மணிக்கு பசிக்கும், சாப்பிடுவீங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, நம்ம 1 மணிக்கு தான் சாப்பிட போகிறோம், வேலை இருக்குது, அதனால் 2 இட்லி மேலே சாப்பிட்டுட்டு 1 மணிக்கு சாப்பிட்டுக்கிறோம். ஸோ ஆஸ் பர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆசிரமத்தில் உட்காந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா சின்சியராக கரெக்டாக பசி எடுத்தால் சாப்பிட்லாம். நான் வந்து சின்சியராக ஒரே வார்த்தை சொல்லிவிட்டு பசி எடுத்தால் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் போக வேண்டியதானே, ஏன் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன்? ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது. ஸோ ப்ராக்டிக்கலாக ஒத்து வரும்போது வேறு வழி இல்லை. ஸோ ஏப்பம் வந்ததுக்கப்புறமும் சாப்பிட்டு தான் ஆக வேண்டிய நிலைமை இருக்குது, ஏன்னா அவ்வளோ வேலை இருக்குது நமக்கு, உடனே அடுத்த நேரம் சாப்பிட முடியாது. அதனால் ஏப்பம் வந்ததுக்கப்புறமும் சாப்பிடுங்க, நீங்களும் டிசைன் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த நேரம் பசிக்கு சாப்பிட்ற அளவுக்கு இப்போ தாங்கிக்கங்க, அந்த மாதிரி சாப்பிடுங்க. அது 1 நாள் 2 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக பழகிடும். உங்கள் பசி எடுக்கிற நேரமும் சாப்பிட்ற நேரம் 1 நாள் மாதிரி நீங்களே மாற்றிக்கலாம். உணவு கொஞ்சம் மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா 1 நாள் கண்டுபிடிச்சிருவீங்க, ஈஸியாக இருக்கும். அந்த டெக்னிக் உண்மை தான், எல்லோரும் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் ஏப்பம் வந்தால் நிறுத்தணுங்கிறது தான் டெக்னிக்கு, ஆனால் மறுபடியும் பசி எடுத்தால் சாப்பிட்ணும். இதுக்கு ஓகேன்னா ஏப்பம் நிறுத்திக்கலாம். ஃபுட் சப்ளிமெண்ட்டை பற்றி என்னன்னு கேட்குறாரு. ஃபுட் சப்ளிமெண்ட் தேவையே இல்லை, ஏன்னா அதுக்கு பேரே ஃபுட் சப்ளிமெண்ட்னு வச்சாச்சு. ஃபுட்டே நல்லா இருக்கும் பொழுது ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா அவ்வளோ சக்தி கிடைக்கும் பொழுது எதுக்கு ஃபுட் சப்ளிமெண்ட்டு? பழப்பழம் கிடைக்காத ஊர்லேயா இருக்கிறோம், ஒரு திராட்சை கிடைக்காதா, ஒரு இட்லி தோசை பொங்கல் கிடைக்காதா? உணவே இல்லாத ஒரு உலகத்தில் எங்கேயாவது சேட்டலைட்டில் போகும்போது, ராக்கெட்டில் போகும்போது, வெளிநாட்டுக்கு போகும்போது, கப்பலில் போகும்போது வேணால் ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஓடி போனால் கிடைக்கிதில்லை, பழம் கிடைக்கிதில்லை, இங்கே ஏன் ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிட்ணும்? ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிட்றனால உடம்புக்கு எவ்வளோ டேமேஜ் தெரியுங்களா? எப்படி தெரியுமா? ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டா அது வாயில் ஜீரணமாகி, வயிற்றில் ஜீரணமாகி, குடலில் ஜீரணமாகி, ப்ராப்பராக ஜீரணம் பண்ணிகிட்டே போனால் நல்ல பொருளாக வரும். ஏற்கனவே நல்லா ஜீரணம் பண்ண பொருளை வாயில் வச்சு ஃபுட் சப்ளிமெண்ட் கொடுத்து நேராக உள்ளே போச்சுன்னா இத்தனை சுரப்பிக்கு என்ன வேலை? ஒரு வேலை இல்லையா? இப்படி ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா உடம்பு என்ன பண்ணும்? இது அந்த தாது பொருட்களை செய்கிற வேலையை விட்டுரும், ஏன்னா இருக்குது உடம்புல. அப்போ என்னாகும்? எல்லா உடம்பும் துருப்பிடிச்சிரும். உங்கள் குழந்தைக்கு டெய்லி நீங்களே ட்ரெஸ் மாட்டி விட்டு லெட்டின் போக வச்சு குளிக்க வச்சு எல்லாமே பண்ணிகிட்டே இருந்தால் 30 வயசுக்கு அவர் பண்ணுமா? அதுக்கு தெரியாது, அதுக்கு பழக்கணுமில்ல. அப்போ இயற்கையாக நம்ம உடம்பே டெய்லி அந்த மினரல் எடுத்துகிட்டே இருந்தால் தான் பழகும். ஃபுட் சப்ளிமெண்ட் கொடுத்து பழகினா உடம்பு கெட்டு போயிடும். இன்னொன்று, தேவையில்லை பணம் செலவு, எல்லாமே சைட் எஃபெக்ட், தேவையில்லை. சாதாரண பழங்கள், காய்கறி, கீரை சாப்பிட்டா அவ்வளோ சத்து இருக்குது. இல்லை இருக்கும்போது ஏன் ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிட்ணும்? நீங்கள் ஏதாவது நோய்க்கு மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு பதில் சொல்லலாம். அதாவது காய்கறியில் கெமிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, எவ்வளோ கெமிக்கல் இருக்கும்? சரி, ஒரு 5% வச்சுக்கலாம். 5% கெமிக்கல் இருக்கிற ஒரு உணவை பார்த்து இவ்வளோ பயப்பட்டுட்டு கேள்வி கேட்குறீங்களே, டிவி பேப்பர் எழுதி எழுதுன்னு எழுதுறாங்கல்ல, மருந்து மாத்திரையில் எத்தனை பர்சன்டேஜ் கெமிக்கல்? 100%. 100% மருந்து மாத்திரையை சாப்பிட்றத பற்றியே யோசிக்காத நாம 5% கெமிக்கல் இருக்கிற உணவை பற்றி ஏன் பயப்படணும்? அப்போ மாத்திரை சாப்பிட்டாவே ஜீரணமாகுதாமா, நோயை குணப்படுத்துதாமா? 5% கெமிக்கல் என்னன்னு தெரியுமா? கிட்னி இருக்கு இல்லைங்களா, தூக்கி வெளியே வீசிட்டு 99 உள்ள அமைச்சிடும், முடிஞ்சு போச்சு. கிட்னி ஸ்ட்ராங்காக இருந்தால் எவ்வளோ பார், வாயில் போட்டு சாப்பிட்றீங்கள, எச்சில் கலந்து சாப்பிட்டா அத்தனை கெமிக்கலும் அவுட் ஆகிடும், முடிஞ்சு போச்சு, உனக்கு ஒரு நோய் வராது. எனக்கு கெட்டுப்போன சப்பாத்தி கொடுங்க 3 நேரமும், நான் சாப்பிட்டு காமிக்கிறேன், இதே மாதிரி மீட்டிங் பேசிகிட்டு இருப்பேன், ஒன்றும் ஆகாது. அதை வாயில் வச்சு எச்சில் எவ்வளோ நேரம் கலக்கிறோமோ எச்சில் எல்லா கெமிக்கலையும் முடிச்சிடும். கெட்ட கெமிக்கல் அத்தனை, எல்லா பூச்சிக்கொல்லி மருந்து அத்தனையும் எச்சில் முடிச்சு உள்ள அனுப்போம், ஒன்றும் ஆகாது. தைரியமாக சாப்பிடுங்க. இது என்னென்னா, இப்படி பேசி பேசி யாரோ வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, காரணம் யாருமே சொல்லலை. எப்போ கேட்டாலும் காற்று கெட்டு போச்சு, தண்ணி கெட்டு போச்சு, பழம் கெட்டு போச்சு சொல்கிறாங்கல்ல, நாம் கெட்டு போயிட்டு ஏன் சொல்லலை? நம்ம சாப்பிட்டு தெரியல பாருங்க, இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்துடல, யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? அதனால் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. பச்சை காய்கறிகள் சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்களா? பச்சை காய்கறிகள் சாப்பிட்லாம், நாக்குக்கு பிடிச்சா தான் சாப்பிட்ணும். நீங்கள் ஒரு முட்டைக்கோசை எடுத்து முட்டைக்கோசை ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டா
உடம்புக்கு நல்லது. நாக்கில் பிடிக்காத பொருளை கஷ்டப்பட்டு தின்னா நோய் வரும். அதாவது மனசுக்கு எப்போ பிடிக்கலையோ அது நோய் அவ்வளோதாங்க, ஒன்றுமே இல்லைங்க. அப்போது நம்மளுடைய உணவு பாருங்கள், ஒரு ஒரு முயல் இருக்குது, அது கேரட்டு சாப்பிடுது, கத்திரிக்காய் சாப்பிடுதா? இப்படி பாருங்கள், எல்லா விலங்கும் பாருங்கள், அது போய் மோந்து பார்க்கும், பிடிச்சா சாப்பிடும், பிடிக்கலன்னா சாப்பிட்றது இல்லையா? நல்லா இருக்கா? நாம் என்ன பண்ணுறோம், பிடிக்காத பொருளை கொண்டு வந்து மிளகா பதெல்லாம் போட்டு வடச்சட்டியில் போட்டு அறுத்துருது, இது வித்தியாசமாக சாப்பிட்ருக்கோம், அதுதான் நோய் வருது. இயற்கையாக நமக்கு பிடிச்ச பொருளை சாப்பிட்டு பாருங்கள். அப்போ கேரட் சாப்பிட்டா பிடிக்குதா? சாப்பிட்லாம். வெள்ளிக்காய் சாப்பிட்டா பிடிக்குதா? இயற்கையாக இருக்கிற பொருள் சாப்பிட்டா பிடிச்சது நம்ம உணவு. முட்டைக்கோசு நம்ம உணவே கிடையாது, நம்ம மனித உணவே கிடையாது. முட்டைக்கோசு பாவக்காய் மனித உணவே கிடையாது, சாப்பிட முடியுதா? அப்போ இயற்கையாக சாப்பிட்ற ஒரு உணவு மட்டும் தான் என்ன பொறுத்த வரைக்கும், அது ரொம்ப ஹை லெவலில் பேசிட்டு இருக்கிறேங்க. இயற்கையாக ஒரு பொருளை நம்ம வாயில் வச்சு பிடிச்சா நம்ம உணவு, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் வேக வச்சு சாப்பிட்ருக்கோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இயற்கை உணவுங்கிற பேரில் பச்சை காய்கறி கஷ்டப்பட்டுலாம் திங்காதீங்க. அதுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, ரொம்ப நல்ல நல்லது. பிறவியிலே இருக்கிற மார்கன்று இதில் சரியாக போகாதுங்க, அதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்டெல்லாம் சரியாக போகாது. ஏற்கனவே உடம்பை உருவாக்கும் பொழுது ஒழுங்காக வைக்காமல் தப்பு தப்பு வச்சிடும் இல்லைங்களா, அதெல்லாம் சரி பண்ண முடியாது. அதுக்கு இந்த நம்ம டெக்னிக்கில் குணம் தாராளமாக சாப்பிட்லாங்க. சளிக்கும் ஃப்ரூட்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. சளி வந்தால் சிந்தணும்னு சொல்லியாச்சு இல்லைங்களா, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சளி வரும், இன்னும் சிந்திட்டு போயிருங்க, வேலை முடிச்சது. நல்லா வடக்க தலை வச்சு படுக்கூடாது ஏன்னு கேட்டிருந்தாரு. அதாவது நம்ம உடம்புல தொப்புளுக்கு மேலே நார்த்தாகவும் தொப்புளுக்கில சவுத்தாகவும் மேக்னட் செயல்பட்டுருக்கு. ரெண்டு காந்தம் எடுத்துக்கங்க, ரெண்டு காந்தம் பக்கம் பக்கமாக வச்சிங்கன்னா வடக்கு வடக்கு ஒட்டாது, தெரியுங்களா? ரெண்டு ஒரே சைஸ் வச்சா வடக்கு வடக்கு ஒட்டாது, ஆடு ரிப்பிள் ஆகும். வடக்கு தெற்கு வச்சா ஓடி போய் ஒட்டிக்கும், இது சயின்ஸ். இப்போ பெரிய காந்தம் குட்டி காந்தம் வைங்க, பெரிய காந்தம் ஆடாது, குட்டி காந்தம் மட்டும் ஆடுமா? ரெண்டுக்கு சேர்த்து ஆடுமா? அந்த மாதிரி நம்ம உடம்புல தொப்புளுக்கு மேலே வடக்காகவும் தொப்புளுக்கில தெற்காகவும் உடம்புல காந்த சக்தி வேலை செய்யுது. நம்ம குட்டியூண்டு காந்தம், இந்த பூமி பெரிய காந்தமா? நாம் வடக்கை தலை வச்சு படுத்தா பூமியோட மொத்த வடக்கு திசை அந்த பவரும் நம்ம உடம்புல இருக்கிற தம்மா தூண்டு வடக்கு ஒன்று சேர்ந்தா ஒட்டுமா, ஆடுமா? அப்போ வடக்கை தலை வச்சு படுத்தா நைட்டு ஃபுல்லாக மேக்னெட் ஆடி ஆடி உடம்புல ரத்த ஓட்டம் ஒழுங்காக இருக்காது, பிராணசக்தி ஒழுங்காக இருக்காது, நைட்டு நிம்மதியான தூக்கம் இருக்காது, எல்லாமே கெட்டுப்போகும். இதுக்காக என்ன பண்ணுறாங்க, வடக்கை தலை வச்சு படுக்காதேன்னு சொல்கிறாங்க. தெற்க தலை வச்சு படுத்தா என்ன ஆகுன்னா, நம்ம உடம்புடைய நார்த்தும் பூமியோட தெற்கும் ஒன்று சேர்ந்தா ஒட்டிக்குமா, அட்ராக்ட் ஆகுமா, அடித்து போட்ட மாதிரி தூக்கம் வரும். கேரளாவில் ஒரு பரமொழி இருக்குது, புது மாப்பிள்ளை தெக்கத்தில் வச்சு படுக்கணும்னு கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. ஏன் புது மாப்பிள்ளை தெக்கத்தில் வச்சு படுக்கணும்னா, புது மாப்பிளைக்கு தூக்கம் கம்மியாக இருக்குமா, நல்லா நிம்மதியாக தூங்கணும்னு சொல்லி தெக்கத்தில் வச்சு படுக்க சொல்கிறாங்க. நாம் என்ன பண்ணுவோம், டெய்லி புது மாப்பிள்ளை நினச்சிட்டு தெக்கத்தில் வச்சு படுப்போம், நல்லா thank you.
முதல் விஷயம், அறுசுவை சேர்த்த வேண்டிய அவசியமே இல்லை. எப்பன்னா நீங்க பாவக்காய் வாயில போட்டு சாப்பிட்டு 15 முறை மென்னா இனிக்கும். மைசூர் பாவ வாயில போட்டு 15 முறை மென்னா கசக்கும். ஒரு பொருள் இல்ல அது அறுசுவை இருக்கு. ரொம்ப நேரம் மென்றவங்களுக்கு அறுசுவை தேவையில்லை. அப்ப எப்ப அறுசுவை சாப்பிடலையோ அப்ப வாயில போட்டு அந்த உணவை நல்லா மென்னு சாப்பிடுங்க, அது அறுசுவை கிடைச்சிடும். நான் அறுசுவையை சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு ஏன் சொல்றேன்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, சுவைய பார்த்து பயப்படாதீங்கிற தெளிவா சொல்றதுக்காக சொன்னே தவிர நீங்க ஒவ்வொரு பேரும் அறுசுவை சாப்பிட அவசியம் இல்லை. நல்லா மென்று சாப்பிட்டா எல்லாத்துலயும் அறுசுவை இருக்கு. அப்புறம் அந்த அறுசுவை பொடி சாப்பிட்டு இருப்பீங்க, அது நல்லது, ஆனா அதுக்கு அடிமையா இருக்கீங்க. கடைசியில சொல்றேன்னா, எதுக்கும் அடிமையாக கூடாது, நாம இயற்கையா இருக்கணுங்கிறது தான் தாவிக்கும். இந்த அறுசுவை பொடி சாப்பிடுறது இல்ல குறிப்பிட்ட ஒரு பாவக்காய் ஒரு வெந்தய பொடின்னா வாழ்ந்து கூட வெந்தய பொடி சாப்பிடக்கூடாது, அது அடிமையாயிரும். அப்புறம் வெந்தய பொடி இல்லாட்டி சின்னமாக தோணிடும். எதுவுமே ஒரு குறிப்பிட்டது அடிமையாகாதீங்க. கலந்து 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 சாப்பிடுங்க. ஒரு நாள் வெந்தய பொடி, ஒரு நாள் பாவக்காய், ஒரு நாள் கீரை சுட்டுக்கா சொன்ன கண்டிச்சு மாத்தி 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 சாப்பிட்டா அடிமையாக மாட்டோம். ஒரே ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டா சில பேர் பழங்கள் பண்ணியும் ஒரு பொருள் வச்சுக்காங்க, டெய்லி அதே சாப்பிட்டு இருப்பாங்க. என்னங்கன்னா அது சாப்பிட்டாதான் ஜீரணமாகும், ஒரு தப்பான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். அப்புறம் அந்த அறுசுவை பொடி கிடைக்கும் உங்களுக்கு. அந்த பொடி ரொம்ப நல்லது. அப்படி சொல்லுங்க, அது நீங்களே வீட்டில் செஞ்சு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலா அந்த பொடி சென்னையில ஒருத்தர் ஒரு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தார், இந்த மாதிரி ஒரு மீட்டிங் சென்னையில நடந்த போது வந்தார். வந்து அவர் அட்டன் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சார். ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த அறுசுவை நான் சாப்பிட்டுருக்கேன் காமிச்சார். ஓகே, அடுத்த போகும்போது அவர் வீட்டுல சுத்தமா உட்காந்து ஒரு பொடிக்கு கண்டுபிடிச்சு அவர் சாப்பிட ஆரம்பிச்சார். சாப்பிட ஆரம்பிச்சோடனே என்ன ஒரு தடவை சென்னைக்கு கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தலாம் சொல்லி நடத்தும் போது அவர் அந்த அறுசுவை பொடியை டப்பால போட்டு ஒரு பேர் வச்சு நான் சாப்பிட்டுருக்கேன் காமிச்சாரு, நான் சேல்ஸ் பண்ண போறேன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம்னா நம்ம டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணிட்டு இதை நல்லா பண்றாருன்னு சொல்லிட்டு அந்த டப்பா எடுத்து இந்த டப்பா ரொம்ப நல்லா இருக்கு நான் பாத்துங்க வாங்கி சாப்பிடுன்னு சொன்னேன். இதுதான் எனக்கும் அந்த பொடிக்கும் ஒன்று சம்பந்தம். மற்றபடி அந்த பொடி என்னுடைய ப்ராடக்ட் கிடையாது, நான் தான் செய்யல. உண்மையில அது என்ன தெரியும், டெக்னிக்கல் ஃபாலோ நல்லா இருக்காரு, அவர் கூட ப்ரோ நடத்துறாரு. அப்போ அந்த வீடியோ ஷூட் பண்ணாரு, ஷூட் பண்ணிட்டு அந்த வீடியோ சப்ளை பண்ணிருக்காரு. இப்போ என்னாச்சுன்னா எல்லாரும் அறுசுவையும் சாப்பிட்டுருக்காங்க, கிடைச்சிக்கிறாங்க. நான் தான் அதை வந்து அறுசுவையும் சப்ளை பண்ணிருக்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க, நான் மறுபடி சொல்றேன், என்னோட பேச்சு மட்டும்தான் இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. இப்படி எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லேயும் என்னுடைய ஸ்பீச்சை மொத்தமா எடுத்து இப்போ நான் படத்துக்கு போறேன், இங்கே ஷூட் பண்ணிருக்கிறாங்க. இப்படி எங்க பேசாமல் ஷூட் பண்றாங்க இல்லைங்களா, எல்லா நாட்டிலையும் என்ன நடக்குதுன்னா கனடாவில் எல்லாம் இதே வந்து என்னோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த என்னோட ஸ்பீச் கூட சேர்த்து இன்டர்நெட்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. $50, $20, $30 இந்த ஸ்பீச்சை மொத்தமா எடுத்து அதுக்கு பின்னால இது சம்பந்தமா நான் பேசியிருப்பேன் இல்லைங்களா, கருப்பட்டி சாப்பிடுங்க அப்படின்னா கருப்பட்டி கம்பெனி எனக்கு என்னுடைய நோக்கம் அவங்கவுங்க தன்னோய் குணப்படுத்தணும், அவ்வளோதான். அதனால எங்கேயாவது ஒரு வேலை கேள்விப்பட்டீங்கன்னா, இப்போ யாராவது வேற ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க, நான் வேண்டாம் சொல்லு, அப்படிலாம் சொல்லு, அது தேவையில்லை, அது எக்ஸ்ட்ரா. நான் எதுக்கு இன்னும் அந்த ப்ராடக்ட்ல ரொம்ப வந்து நான் நினைச்சா ப்ராடக்ட் நிறுத்திடலாம், ஏதாவது பண்ணி நிறுத்திடலாம். ஏன் நிறுத்தலைன்னா அட்லீஸ்ட் அந்த ப்ராடக்ட் விற்கணுங்கிற நோக்கத்திலேயாவது இந்த சப்ஜெக்டை கொடுக்குறாங்கன்னு நினச்சி ஏதோ தப்புன்ற எவ்வளோ பேர் அட்லீஸ்ட் அவங்க கிட்ட 4 ப்ராடக்ட் வைக்கிறக்காங்க அந்த டிவிடி சப்ளை பண்ணுறாங்க இல்லைங்களா. நான் செய்ய வேண்டிய வேலை யாரும் பண்ணிருக்காங்க, அதனால ரொம்ப வச்சிருக்கேன். நிறைய நாட்டில் மலேசியா சிங்கப்பூர்லாம் மலேசியாவில் ஒருத்தர் பல பேர் இந்த பணம் வாங்கி அவங்க என்ன கூப்பிட்டு வந்து ப்ரோ நடத்துறேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நடந்துட்டு இருக்கு.
அதனால வேற ஏதாவது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அதை எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, பேச்சு மட்டும்தான், அதை மட்டும் சரி பண்ணுங்க, சரியா போயிடும். அரிசி சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, மெலிஞ்சு சாப்பிட்டா அதுலேயே அரிசி இருக்கு, செக்குடி பாருங்க அவசியம் பண்ணுவீங்க. அரிசியை பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு கேட்குறாங்க, அதை நான் பொடி சீக்கிரமா அடுத்த டிவிடியில் இல்லை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற அதை செஞ்சு காமிச்சு, அரிசி பொடியில் அரிசி தேங்கியம் அரிசி பொடி இந்த மாதிரி எல்லாமே எப்படி தயாரிக்கிறதுங்கிறத செஞ்சே காமிச்சு டிவியில் சேர்த்துக்க போறாங்க. அந்த ப்ராடக்ட் சேல் பண்ண போறதில்ல, செய்கிற மூலம் சொல்லிக்கிற போல அவங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நான் தங்கள் டிவிடியை பார்த்து சிகிச்சை பின்பற்றுகிறேன், ஆனாலும் பிரஷர் குறையவே இல்லை, என்ன செய்யலாம்? முதல்ல பிரஷர் குறைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே டிவியில் சொல்லியிருக்கேன், பிரஷர்னா அப்படித்தான் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். உங்க உடம்புல இருக்கிற எல்லா நோயையும் குணப்படுத்துற வரைக்கும் உங்க பிரஷர் கம்மியாக இருக்கும். நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணா பிரஷர் அதிகமாக தான் இருக்கும். ஏன், நோய் நிறைய இருக்கு, எல்லா நோயும் குணப்படுத்துறதுக்கு பிபி அதிகமாகவே இருக்கும். ஆனால் நான் கேட்கறது பிரஷர் அதிகமாக இருக்குன்னு சொல்றீங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கா, மயக்கம் போட்டீங்களா, உடம்பு நடுக்குச்சா, இப்படி கேட்டால் இல்லை. அப்போ பிபி அதிகமாக நோய் இல்லை, மயக்க வந்தா நோய், உடம்பு நடுக்குனா நோய், பிபி அதிகமானது ஒண்ணுமே ஆகலைன்னா அது நல்ல வேலையை பார்த்துட்டு இருக்கு. மறுபடியும் சொல்றேன், பிபி செக் பண்ணா நோய், செக் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு பிபி நோய் கிடையாது, செக் பண்ணா அன்னைக்கே வந்துடும், ஏன்னா யாருக்கும் ஒழுங்கா இருக்கு. அதனால தயவு செய்து பிபி அதிகம் கம்மி பார்க்காதீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா இல்லையா அதை மட்டும் பாருங்க, நல்லா இருக்கீங்களா, வேலை முடிஞ்சது இனிமேல் பார்க்காதீங்க, வாழ்க்கை ஃபுல்லா பார்க்க கேட்டாரு. மூக்கு ஒழுகுனா சிந்த சொல்றீங்களே, ஒழுகிட்டே இருக்கு, அதாவது மூக்கு ஒழுகுதோ இல்ல தும்மல் வருதோ சரி பிடிக்குதோ ஒரே சிம்பிள் டெக்னிக், எப்பது நடக்குதோ வயிற்றுக்கு எதுவுமே சாப்பிட கொடுக்கூடாது, அப்போ உடனே கொடுமா. எப்படின்னா வயிற்றுக்கு ஒண்ணுமே சாப்பிட கொடுக்கலன்னா வயிறு காஞ்சதுன்னா நுரையில் இருக்கிற எல்லா சளி தண்ணிய இந்த காஞ்சி போன வயது இழுத்துரும், அப்போ எல்லாமே குணமாயும். இந்த வீசிங் இருக்கிறவங்க சளிந்து இருக்கிறவங்க பாருங்க, அவங்க நிறைய சாப்பிடுவாங்க, பசி எடுக்காம சாப்பிடுவாங்க, பசி எடுக்காம சாப்பிட்டு சாப்பிட்டுதான் இந்த மூக்கு சம்பந்தப்பட்ட நோய் சம்பந்தப்பட்ட நோயெல்லாம் வரும். பசி எடுத்து சாப்பிட்றவங்களுக்கு வரவே வராது, அட்லீஸ்ட் மூக்கு ஒழுகும் பொழுதாவது பசி எடுத்து சாப்பிடுங்க, ஒரு நேரம் பசி எடுத்து சாப்பிட்டாவே மூக்கு ரெண்டு மயிலும் அதாவது காய்ச்சலையும் ஒரே நாள்ல குணப்படுத்தும் போது சூடு அதிகமாயிருமா, அப்போதான் ஃபிக்ஸ் வரும். நீங்க பிறக்கும் போது இருந்து பிறந்ததுல இருந்து எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடாம காய்ச்சலை சப்ரஸ் பண்ணாம இருந்தா இந்த பத்து கூட தேவையில்லை. இது ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு எக்ஸ்ட்ரா டெக்னிக் சொல்லி கொடுத்துருங்க, அதனால உடம்பு தனதாக காப்பாத்திக்க இல்லைன்னு சொல்லல. ஒருவேளை இந்த பத்து டெக்னிக் ஃபாலோ பண்ணி ஒரு நாலு காய்ச்சலை குணப்படுத்திட்டீங்கன்னா அஞ்சாவது வயதுல இருந்து இனிமேல் அந்த பத்து தேவையில்லை, உடம்பே தன்ன எவ்வளவு சொல்லணும் அதையே பார்க்கணும். சாப்பாடு குறைக்கிறதுனால எடை குறையாதுங்க, சாப்பாட இந்த பல்லு மூலமா எவ்வளவு நேரம் வெல்லணுமோ அவ்வளவு சீக்கிரம் வைக்க முடியும். நீங்க அதிகமாகவே சாப்பிடுங்க, ஏற்கனவே என்ன சாப்பிட்றீங்களோ அதனால ரெண்டு மடங்கு சாப்பிடுங்க, சேலஞ்ச் பண்றேன், ரெண்டு தடவை சாப்பிடுங்க. ஆனா இந்த பல்லால எவ்வளவு நேரம் அரைச்சு உள்ள அனுப்புறீங்களோ அதிகமாக சாப்பிட்டும் வெயிட் கம்மி பண்ணலாம், இதான் கான்செப்ட். ஸோ நீங்க கொஞ்சமா சாப்பிட்டு மெல்லாம முழுங்கினா வெயிட் அதிகமாக தான் இருக்கும், அதிகமாக சாப்பிட்டு மென்று சாப்பிட்டா வெயிட் கம்மியாக இருக்கும். ஸோ வெயிட் அதிகமாக கம்மியாக காரணம் பல்லுக்கு வேலை கொடுக்கலங்கிறது மட்டும்தான். எனக்கு
ஹார்ட் அட்டாக் என்று நோயினால் ஆஸ்பத்திரியில் சேர்ந்து ஒரு வாரம் கழித்து வீட்டுக்கு வந்தேன். 10 விதமான மாத்திரைகள் தொடர்ந்து சாப்பிட்டு 40 நாள் எடுத்து மீண்டும் டெஸ்ட் பண்ண போனேன். எனக்கு உடலில் எந்த உபத்திரவும் இல்லை, மருந்துகள் குறைக்கலாமா என டாக்டரிடம் கேட்டதுக்கு தொடர்ந்து சாப்பிட வேண்டும் என்று கூறினார். வீட்டுக்கு வந்து ராஜபாளையம் சென்று மண் குழியல் வாழைகளை குழியல் இயற்கை வளமாக கடைபிடித்து விட்டு மருந்து பூரா நிறுத்திவிட்டேன். 2 மாதம் உயிரோடு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நான் 2 வருஷத்துக்கு முன்னால ராஜபாளையத்தை இயக்கி கொண்டு போகும்போது ஐயா பார்த்தேன், சுப்பிரமணிய பார்த்தேன், ஞாபகம் இருக்கிறேன். காலம் குணமாகறதுக்கு நாளைக்கு சம்மந்தம் இல்லைங்க. நம்ம உடம்புக்குள்ள கால்சியம் சத்து அதிகமாக இருக்கு, நாளைக்கு சம்மந்தம் இருக்கு. நல்லெண்ணெய் ஊற்றி தேய்ச்சி 1/2 மணி நேரம் ஊற வச்சு குடிக்கிறது மூலமா உடம்புல கால்சியம் நல்லா அப்சர்வ் ஆகும். கால்சியம் அப்சர்வ் ஆச்சுன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் குணமாகும். அதெல்லாம் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இந்த டெக்னிக் கூட என்ன பண்ணணும்னா நிறைய கீரை சாப்பிடணும். கீரை சாப்பிடும்போது எலும்புக்கு தேவையான தத்து கிடைக்கும், சதைக்கு தேவையான தத்து கிடைக்கும். சதை எலும்பு ரெண்டுக்குமே தேவையான சத்து கீரை மட்டும்தான் இருக்கு. கீரை நிறைய சாப்பிடணும், நல்லா மென்று சாப்பிடணும். அதுக்கப்புறம் அந்த மூட்டுக்கு டெய்லி பயிற்சி கொடுக்கணும். நீங்க மனவளத்துறை பண்ற அன்புறான எனக்கு தெரியல, இருந்திருந்தீங்கன்னா மூட்டு பயிற்சி நிறைய இருக்கு, கை பயிற்சி கால் பயிற்சியில வருது, அதை செஞ்சாவே போதும். நம்ம டெக்னிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணா பத்தாது. சில நோய்களுக்கு நம்ம டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணிட்டு உடம்புக்கு பயிற்சி கொடுக்கும். அதுக்கு நீங்க ஒருவேளை மனவளத்துறையா இருந்தா அதை சேர்ந்துருங்க. அது சில பயிற்சிகள் இருக்கு, அந்த பயிற்சி பண்ணாலே போதும். இல்ல தேவைப்பட்ட அந்த டிவிடி வாங்கிட்டு போயிட்டு இந்த டிவிடியில ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் எப்படி பயிற்சி பண்றது டீடைல்ஸ் இருக்கும். கண்ணாடியும் ஒரு எழுந்து படிக்கிறீங்க, உங்களுக்கு படிக்க முடியல, வேற வழியே இல்லை, அப்போ காட்டணும், அப்புறம் கண்ணி காட்டி பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கோ. எப்பப்பெல்லாம் கண்ணாடி இல்லாமல் இருக்க முடியுமோ இப்போ இந்த மீட்டிங் கண்ணாடி தானே வச்சுக்கோங்க. ஒரு மாதிரி பார்த்தா எப்படியும் உருவ தெரிஞ்சிடும், எதோ ஒருத்தர் வந்து பேசலாம். இப்போ தேவையில்லை, இப்போ கண்டி நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் கழட்டி வச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா குடி சீக்கிரம் கண்டு குணமாகும். அப்புறம் நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணணும், யோகா பண்ணணும். பாடி சொல்றேங்க எல்லா நோய்க்கும். நான் கடைசி என்ன சொல்லுவேன்னா இந்த கம்ப்ளீட் டெக்னிக் ஃபாலோ பண்ணணும், டெய்லி யோகா பண்ணணும், போடலாம். இது ரெண்டு ரொம்ப முக்கியம். அது கூட உங்களோட மூக்கோட நுனியை பார்க்கணும். கண்ணு தன் நோயை குணப்படுத்தணும்னா டெய்லி 10 நிமிஷம் உங்க ரெண்டு கண்ணால உங்க மூக்கு நுனியை பாருங்க. இந்த மூக்கோட நுனியை பார்க்கறதுக்கு பேரு அதோ சரி முத்திரான்னு சொல்லுவாங்க. இது செஞ்சா கண்ணு போக கிடைக்கும். இல்ல சாம்பவி முத்திரா ரெண்டு கண்ணால குருவை பத்தி பார்க்கலாம். குருவை பத்திய ஒரு 5 நிமிஷம், அதோ சரி மூக்கு நோடி 5 நிமிஷம் டெய்லி பார்த்துடுவாங்க, கண்ணு நல்லா தெரியும். அப்புறம் இந்த கீழா நெல்லி சம்பந்தமா ஏதாவது பொடி எடுத்ததுன்னா லிவர் ஸ்ட்ராங்கா இருந்தா கண்ணு குணமாகும். ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்பூன் கீழா நெல்லி சாப்பிடலாம், டெய்லி கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அப்புறம் குளிக்கும் போது இந்த பக்கெட்ல தண்ணி இருக்கு இல்லைங்களா, பச்சை தண்ணி சுடுதண்ணி கிடையாது. பச்சை தண்ணியில தலையை உள்ள விட்டு உங்க கண்ணை முடிச்சு முடிச்சு பார்க்கணும். டெய்லி குளிப்போம், அதுல முடிச்சு பார்த்துட்டோம்னா டெய்லி பயிற்சி பண்ண மாதிரி ஆச்சு. கண் கழுவும் பயிற்சி இது சில இந்த சின்ன தப்பெல்லாம் இருக்கும், அது கூட நம்ம இடத்துல வைப்போம், நம்ம மறந்துடுவோம், ஏதோ ஆசையா வாங்குவோம். யாரும் டெய்லி வச்சு பண்ண முடியாது. அது பொதுவா பக்கெட்ல தலை விட்டு பழகிக்கணும்னா என்னைக்குமே பண்ணிட்டு இருக்கும். இந்த மாதிரி கண்ணை கழுவுங்க, கீழா நெல்லி சாப்பிடுங்க, மூக்கு நுடைய பாருங்க, உருவ மத்திய பாருங்க, கண்ணாடி கழுத்துங்க. நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணி யோகா பண்ணா கண்ணு கண்டிப்பா குணமாகும், கண்ணாடியை கண்டிக்கலாம். உள்ள எத்தனை லென்ஸ் வச்சுக்கிறாங்க, லென்ஸ் வச்சுக்கிறவங்க முதல்ல டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். மற்ற எல்லா டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் லென்ஸ் எடுக்கிறது நல்லது, எடுத்தா கொஞ்சம் கஷ்டம். எடுத்துட்டு நீங்க மறுபடியும் பழையபடியும் நம்ம டெக்னிக்கல யூஸ் பண்ணி அதை குணப்படுத்தணும். எடுத்துட்டு முடிஞ்சாலும் கண்ணாடி கட்டிக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணாடி கட்டிகிட்டே வராங்க, பவர் கட்டி கட்டிடலாம். டெய்லி ஒரே ஒரு தடவை வக்ராசனம் பண்ணுங்க. ஆசனத்தில் வக்ராசனம் இருக்குது, வக்ராசனம்
ஒருவேளை யாருக்குமே யோகாவே பண்ற டைம் இல்லைன்னா வக்ராசனம் ஒண்ணு மட்டும் பண்ணுங்க, அது காலு கை கழுத்து முதுகு எல்லாத்துக்கும் மொத்தமா ஒரு பயிற்சி கொடுக்கும். வேற எந்த ஆசனம் இந்த அளவுக்கு இருக்காது. இது ஒண்ண மட்டும் செஞ்சு பாருங்க, முதுகில் சம்பந்தப்பட்ட எல்லாமே குணமாகும். அந்த வக்ராசனம் இந்த டிவிடியில் இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். நாக்களையும் தொண்டையிலையும் புண் வந்தா அதுக்கு இருதயம் தான் காரணம். அதாவது உஷ்ணம் அதிகமா இருக்கும் இல்ல உஷ்ணம் கம்மியா இருக்கும். நீங்க உஷ்ணம் அதிகமாச்சான்னு பாருங்க இல்ல கம்மியாச்சான்னு பாருங்க. பார்த்துட்டு உஷ்ணம் அதிகம் கம்மி பண்றதுக்கு என்ன வழியும் செக் பண்ணி பாத்துட்டீங்கன்னா சரியா போயிடும். ரொம்ப சிம்பிள், இந்த பாவக்காய் நிறைய சாப்பிட்டா இது சரியா போயிடும். வேப்ப குச்சியில பல்லுலாம் சரியா போயிடும். அதாவது கசப்பான சுவை நாக்கலப்பட்டா இந்த தொண்டை நாக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும். நெஞ்சு எரிச்சல் ஏவருது கேட்டீங்கன்னா வயிற்றுல ஆசிட் அதிகமானா அது மேல் நோக்கி வந்து நெஞ்சு எரியும். அப்போ நீங்க சமைச்ச உணவே சாப்பிடுறீங்கன்னு அர்த்தம். சமைக்காதவங்க சாப்பிடுறது இல்ல. சமைச்ச உணவு அத்தனையும் ஆசிட், சமைக்காத உணவுல அல்கலைன் கார் அமிலம் காரம் சொல்லுவாங்க, ஆசிட் பேஸ். சமைச்ச உணவெல்லாம் ஆசிட், சமைக்காத உணவுல அல்கலைன் தேங்காய் அல்கலைன் எள்ளுன்னு அல்கலைன். இப்ப என்ன பண்ணணும், நீங்க முதல்ல ஒரு டெக்னிக் கொண்டு வரணும். உறக்கத்தில் எச்சில் சுரக்கிறது ஒரு இருக்கிறது ஒரு நிமிடம் வரை இருப்பது ஏன் எச்சில் ஊறிக்கொண்டே இருக்கிறது. இரவில் உறக்கத்தில் எச்சில் ஊறிக்கொண்டே இருக்கிறது. இதுக்கு காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு சில விஷயம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அதாவது ஒரு மைசூர் பாவை பார்த்தா எச்சில் சுரக்கணும். அப்போ மூளை வந்து ஒரு வேலையை சொன்னா அந்த எச்சில் சுரக்கும். இது என்ன ஆகும், சில நேரத்தில் ஸ்ட்ரக் ஆயிடும், மெட்டல் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம், பாடி பில்லி மெட்டல் ஆகும். ஒரு சில விஷயம் இருந்தாலும் பதிவாயிடும், அது வாட்டுக்கு ஆட்டோமேட்டிக் சுரந்துட்டு இருக்கும். ஒன்று அந்த எச்சில் சுரப்பிக்கு அறிவு கிட்டு போயிருக்கலாம், அறிவு கிட்ட போய் தப்பு சுரந்துட்டு இருக்கும். இல்லை சப்கான்சியஸ் மைண்டில் இதோ தப்பான பதிவு என்ன பண்ணுறது உங்களை அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம டெக்னிக் அப்படி பிரச்சனை ஃபாலோ பண்ணாலே போதும், அது சரியா. ஏற்கனவே சொன்னாங்க சுகருக்கு ஏற்கனவே மருந்து மாத்திரை சாப்பிட்டு விஷயம் போட்டுருந்தீங்கன்னா ரொம்ப வருஷமா சாப்பிட்டு சாப்பிட்டு கெட்ட சக்கரை நிறைய ஸ்டோர் ஆகிருக்கணும் ஃபுல்லாக. இது என்ன ஆகும், அத்தனை கெட்ட சக்கரையும் மூத்திர வழி வந்து ஆகணும். அப்போதான் ஆரோக்கியம். அதனால் நிறைய யூரின் போகும், நிறைய தண்ணி குடிப்பீங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுடைய தரத்தை பார்ப்போம். அதே மாதிரி தரத்தை சாப்பிட்ருப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணுங்க, சிம்பிள் டெக்னிக், காலையில் கண்டிப்பாக இயற்கை உணவு தான் சாப்பிடுங்க. சமைச்ச உணவு சாப்பிடணும், ஆசிரியர் சாப்பிடுங்க இயற்கை உணவு. மத்தியானம் சமைச்ச உணவு ஆசிரியர் சாப்பிடுங்க. நைட்டு கஞ்சி குடிங்க. இது மூணு டெக்னிக் மாத்தினீங்கனாவே எனர்ஜி கிடைச்சிடும். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸில் பிராணசக்தி இருக்கும், சமைச்சா பாதி போயிடும், சமைச்ச உணவுல பிராணசக்தி இருக்காது. அப்புறம் தேங்காய் பழம் டெக்னிக் ஆரம்பிச்சுக்கோங்க. எல்லா டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு தடையாவது கண்டிப்பாக யோகா பண்ணுங்க. டெய்லி பண்ண ரொம்ப ரொம்ப நல்லது. நான் கேட்குறேன், நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், நான் டெய்லி ஒரு மணி நேரம் யோகா பண்ணுவேன், ஒரு பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். நான் கேட்குறேன், நல்லா இருக்கிற நானே பயிற்சி பண்ணும் பொழுது நோயோட நீங்க பயிற்சி பண்ணாம என்ன செய்யறது என்ன செய்யறது கேட்டீங்கன்னா என்ன சொல்றது. அப்ப எதுக்கு யோகா சென்டர் இருக்கு, எவ்வளவு யோகா இருக்குது, ஆஸ்திரியருக்கும் தேடி போறீங்கல்ல, யோகா சென்டர்ல போக வேண்டியது தானே. எனக்கு யாராவது வந்து எனக்கு நோய் குணமாக சொன்னா முதல் கேள்வி யோகா பண்றீங்களா இல்லைன்னா அதை பண்ணுங்க. நோய் வந்ததுக்கு அப்புறம் கூட கேன்சரைட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கூட யோகா பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம், செஞ்சு பார்க்கலாம் இல்ல, எவ்வளவு குணமான நல்லது தானே. அதனால நீங்க ரொம்ப பிஸியா இருக்குன்னா இருங்க, நோய் குணம் ஆகாது, உடம்புக்காக அரை நேரம் ஒதுக்கித்தான். அதனால தயவு செய்து யோகா டெய்லி ஒரு மணி நேரம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. காலை உணவு இயற்கை உணவா சாப்பிடுங்க. அப்ப இயற்கை உணவு கிடைச்சிச்சா, மூணு நேரம் இயற்கை உணவு சாப்பிடுங்க சொல்லல, ஏன்னா சாப்பிட்டு பாருங்க, மூணு நேரம் இயற்கை உணவு சாப்பிட்டு பாருங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் இட்லி பார்த்தா அப்படி எச்சி ஊடு, ஐயோ மனசு கேட்காது. அது சிம்பிள் டெக்னிக்கு, இயற்கை உணவு ஒரு நேரம், சமைச்ச உணவு ஒரு நேரம், கஞ்சி ஒரு நேரம், அப்படி மாத்தி மாத்தி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா
ஏற்கனவே சாப்பிட்ட மாதிரியாச்சு, சமைச்சவங்க சாப்பிட்ட மாதிரியாச்சு, கஞ்சி குடிச்ச மாதிரியாச்சு, மூணுமே மாத்தி மாத்தி சாப்பிட்டு பாருங்க. ஆசையும் இருக்காது, சக்தியும் கிடைக்கும். நீங்க எப்போ மாத்திரை நிறுத்துறதுன்னு எங்கெல்லாம் கேக்குறீங்களோ, முதல்ல உங்களுக்கு இன்னும் சப்ஜெக்ட் புரியல, டிவிடி வாங்குங்க, முழுசா பாருங்க, இல்லை நாளைக்கு கிளாஸ்க்கு வாங்க, முழுசா பண்ணுங்க. என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க, நிறுத்தத பத்தி யோசிக்காதீங்க. நிறுத்தம் ரெண்டாவது, எப்ப நிறுத்தணும்னா, நான் எல்லா டெக்னிக்கும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் மாத்திரைய பாதியை கட் பண்ணுங்க, ஒரு மாசம் பயன்படுத்துங்க, அடுத்த மாசம் அதில் பாதி கட் பண்ணுங்க. இப்படி நீங்க சாப்பிட்ற மாத்திரையை பாதி பாதியா கட் பண்ணிட்டு வந்து ஒரு நாலு மாசத்துல மொத்த மாத்திரை நிறுத்தினுங்க. ஆனா நம்ம டெக்னிக் மொத்தமா பயன்படுத்தி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்பதான் இப்ப தாய்மார்களுக்கு பால் ஏன் சுரக்கலன்னா, அவங்கள்ட்ட தெம்பு இல்ல. நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்தா சாதாரண பால் சுரக்கும். நம்ம டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணா போதும், கீரை நிறைய சாப்பிடணும் இல்ல, எவ்வளவு கீரை சாப்பிடுறீங்களோ பால் சுரக்கும். ஆனா இந்த யோசிச்சு பாருங்க, கால்சியம் உடம்புக்கு வேணும்னா என்ன வேணுங்கிறது, பால் சாப்பிடணும் சொல்றாங்களா? கோழி பால் குடிக்குதா? அது முட்டை போடுது இல்ல, அதுல ஓடு கால்சியம் தானே. மாடு பால் குடிக்குதா? அது கீரை தான் சாப்பிடுது, கலதரை சாப்பிடுது இல்ல. அப்ப பெண்கள் கீரை நிறைய சாப்பிட்டா பால் நிறைய சுரக்கும். மாற்று வழியில் தாய்ப்பால் கொடுக்கறது தான் வழி, மாற்று வழியே கிடையாது. அப்படி மாற்று வழி இருந்தா அது மாட்டு பாலா இருக்கும். மற்றபடி பேக்கெட் பால், பவுடர் பால் இதெல்லாம் கொடுக்கறதுதான் பேஸ்ட். இங்க தலை சுத்துது வாந்தி வருதுன்னா பித்தம் அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம். டெய்லி காலையில் என்ன பண்ணுங்க, காலையில போய் பல்லு கலக்கும் பொழுது ஒரு சொம்ப தண்ணியை குடிச்சிட்டு விரலை உள்ள விட்டீங்கன்னா நீங்களே வாந்தி எடுங்க. அப்போ அந்த மஞ்சள் கலர்ல ஒரு பித்தம் வந்து வெளியே விழுகும். அதை விழுந்துச்சுன்னா தலை சுத்தாது, மயக்கம் வராது. இல்ல எலுமிச்சம்பழம் டெய்லி ஒரு எலுமிச்சம்பழத்தை மொத்தமா புரிஞ்சு, இல்ல ஆறு எலுமிச்சம்பழம் புரிஞ்சு கல்லுக்கு கலக்கி எலும்பழம் எலுமிச்சம்பழம் சாப்பிட்டாவே போகுது, உங்களுக்கு இந்த பித்த சம்பந்தப்பட்ட எல்லாமே குணமாகும். இது ரெண்டு டெக்னிக் பண்ணா போதுங்க. அதுக்கப்புறம் எப்பவே சொன்ன மாதிரி பசி எடுத்தா சாப்பிடணும், உதட்ட மூடி சாப்பிடணும், இதெல்லாம் பண்ணா பித்தமெல்லாம் இருக்காது. பசி எடுக்காம சாப்பிட்டாலும் பித்தம் வரும். சோ மறுபடியும் சொல்லுவோம்னா, யாரு எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, இந்த சொன்ன எல்லா விஷயத்தையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணா உங்களுக்கு எந்த மாதிரி வராது. இதான் பேசிக். நமக்கு மருந்தே வேண்டாங்கிறது தான் டாபிக். எந்த நோய்க்கு மருந்து தேவையில்லை, மருந்து பயன்படுத்தி குணப்படுத்துற மாதிரி இருந்தா நாம செய்யற தப்ப வாழ்க்கைக்குள்ள சரிபடவே பண்ணணும். நம்ம தப்ப சரி பண்ணி நோயை குணப்படுத்தினா வாழ்க்கைக்குள்ள நல்ல குணம் கத்துக்கிற மாதிரி இருக்கும், இனிமேல் எந்த நோய் வராது. அதனால முடிஞ்ச வரைக்கும் எந்த மருந்தும் பயன்படுத்தாம இருங்க. முதல்ல தூக்கம் உங்களுக்கு தேவையில்லை, இதுதான் உண்மை. தூக்கத்தை பத்தி வேணா நான் பேசிடுறேன், தூக்கத்தை பத்தி எத்தனை டிவியில எந்த அளவுக்கு தெரியல, தூக்கத்தை பத்தி நான் பேசிடுறேன். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஆறு மணி நேரம் தூங்கணும், எட்டு மணி நேரம் தூங்கணும் சொல்றாங்க இல்லைங்களா, முதல்ல அதுவே தேவையில்லை. நம்ம உடம்புக்கு மொத்தம் மூணு விதமான வேலை கொடுக்கணும். ஒண்ணு உடல் சார்ந்த வேலை, இன்னொன்னு புத்தி சார்ந்த வேலை, இன்னொன்னு மனசு சார்ந்த வேலை. இந்த பியூன் இருக்காங்க ஆபீஸ்ல, அவருக்கு உடம்பு சார்ந்த வேலை, பாப்பா இந்த பயிர் கொண்டு அங்க போய் பேக்ல போய் பணம் கட்டிட்டு வா, இந்த குப்பை கொண்டு கொட்டு, இவங்க என்ன பண்ணுவாங்க, புத்திக்கு வேலை தருவாங்களா, மனசுக்கு வேலை இருக்கா, உடம்பு மட்டும் வேலை, மாடு மாதிரி சொன்னதை செஞ்சா, இது உடம்பு சம்பந்தப்பட்ட வேலை செய்யற குரூப். இந்த முதலாளி எல்லாம் ஒரு கம்பெனியோட ஓனர் இருப்பாங்க, உடம்புக்கு வேலையே இல்லை, சேர்ல உட்காந்துருப்பாங்க, போன் மட்டும் பேசிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு ஏன் வேலை, என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், எப்படி சம்பாதிக்கலாம், யார் எப்படி வேலை வாங்கலாம். வேலை உடம்புக்கு இல்லை, புத்திக்கு வேலை. இவங்க ஒரு குரூப். அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் அந்த மனசுக்கு வேலை, மனசுக்கு மட்டுமே வேலை, வீட்டுக்கார எத்தனை மணிக்கு வருவார், மனசு ஸ்கூலுக்கு போச்சு வந்துச்சா, எப்படி உட்காந்துட்டு ஸ்பீரிட்ஸ், இந்த மாதிரி மூணா பிரிச்சுக்கலாங்க. இதுல உடம்புக்கு வேலை கொடுக்கறவங்களுக்கு மட்டும்தான் தூக்கம் வரும், தூக்கம் தேவை. புத்திக்கும் மனசுக்கும் வேலை கொடுத்தா தூக்கம் வராது, தூக்கம் தேவையில்லை, எதிர்பார்க்காதீங்க. அப்ப என்ன வேணும், தூக்கம் வேண்டாம், ஓய்வு வேணும், ரெஸ்ட். தூக்கம் வேற, ரெஸ்ட் வேற, இத புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு தொழிலாளியும் முதலாளியும் நைட்டு 10 மணிக்கு படுக்கிறாங்க, தொழிலாளி படுத்த உடனே போராட்டம் தூங்கிட்டாங்க,
முதலாளிக்கு தூக்கவே வரல. இவருக்கு ஒரே கோபம், எங்கிட்ட வேலை செய்யற பையன் அடுத்த தூக்கிட்டா என் பேங்க்ல கோடி கணக்கா பணம் இருக்கு, தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்? அவரு உடம்புக்கு வேலை கொடுத்தாரு, அவருக்கு தூக்கம் தேவை, தூங்கிட்டாரு. நீங்க புத்திக்கு வேலை கொடுத்தீங்க, உங்களுக்கு ஓய்வு வேணும், தூக்கம் வேண்டாம். அதனால தூக்கம் வரல, வராதது ஏன் எதிர்பார்க்குறீங்க? அதாவது காலையில 9 மணிக்கு ஒரு துணி கடை திறக்கிறாங்க, எல்லா துணியும் ஒழுங்கு அடிக்க வச்சிருக்கோம், கஸ்டமர் வருவாங்க துணி எடுத்து எடுத்து களைச்சு களைச்சு போடுவாங்க. நைட் 9 மணிக்கு சட்டர் சாத்துவாங்க பாருங்க, பகல்ல வியாபாரம் பண்ணும் பொழுது திரும்பி அடுக்கி வைக்கிறதுக்கு டைமே இருக்காது, அவ்வளவு பிஸியா வேலை நடந்துட்டு போகுது. இப்போ 9 மணிக்கு சட்டர் சாத்துவாங்க, எல்லாம் வீட்டுக்கு போக மாட்டாங்க. காலையிலிருந்து அடிக்கி களைச்சு போட்டத எல்லாம் அடுக்கி வச்சுட்டு 1 மணி நேரம் சட்டர் சாத்தன சட்டருக்குள்ள வேலை செட்டு வீட்டுக்கு போவாங்க, அப்பதான் கடை தர முடியும். அந்த மாதிரி காலை எந்திரிச்சு என்ன பண்றோம், மனச களைச்சு போடுறோம், புத்திய களைச்சு போடுறோம், அடிக்கி வைக்கிறதே கிடையாது, அவ்வளவு பிஸி. யாரெல்லாம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போடுறப்ப சும்மா கண்ண மூடி 2 நிமிஷம் 3 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்றீங்களோ, அமைதியா சும்மா இருப்பீங்களோ, அப்பதான் அடிக்கி வைக்கணும். அதை யாரும் செய்யறதில்ல. பல பேர் சும்மா இருந்தா என்ன பண்ணுங்க, சும்மா யாரும் இருக்கிறது இல்ல. சும்மா இருக்கிறது என்ன, மனசுக்கு வேலை கொடுக்காம இருக்கிறது. சும்மா இருக்க என்ன பண்றோம், சும்மா இருக்க என்ன பண்றீங்க, சும்மா இருக்கும் டிவி பாக்குறீங்க, டிவி பார்க்கும் வழி களைச்சு போடுது. அந்த சீக்கிரம் விஷயம் போகுது, புத்தி வேலை செய்யுது, மனசு வேலை செய்தா, உடம்பு வேலை செய்தா. இப்படி சும்மா யாரும் இருக்கிறது இல்ல. சும்மா இருக்கும் போது டிவி பார்த்தேன், சும்மா இருக்கும் போது புக்கு படிச்சேன், அப்ப சும்மா இல்ல. இப்படி சும்மா இருந்தா இந்த புத்தி அடுக்கி வைக்கும், மனசு அடுக்கி வைக்கும். இதுக்கு பேரு தியானம் சொல்லலாம், சும்மா இருக்கீங்கன்னு சொல்லலாம், என்ன சொல்லிக்கலாம். இப்படி யாரும் சும்மா இருக்காதனால காலையில திருச்சு ஒன்னு ரெண்டையும் களைச்சு போட்டு களைச்சு போட்டு களைச்சு போட்டு நைட்டு 10 மணி வரைக்கும் களைச்சு போட்டு இருக்கிறதுனால நைட்டு 10 மணிக்கு படுத்த உடனே முதல்ல உங்க புத்தியும் மனசும் எவ்வளவு களைச்சு போட்டிருக்கோ இதெல்லாம் அடுக்கி வைக்காம உங்களுக்கு தூக்கம் வராது. அது அடுக்கி வைக்கிறதுக்கு பேர் தான் ஓய்வு. அப்போ நீங்க எதுக்கு வேலை கொடுத்தீங்களோ அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதான் கேட்கும். உடம்புக்கு வேலை கொடுத்தா தூக்கம் வரும், உடம்புக்கு வேலை கொடுக்கல தூக்கம் வரல, என்ன பண்ணுது? நைட்டு 10 மணிக்கு படுத்தோன்ன மனசு களைச்சு போடுறது அடுக்கி வைக்குது, புத்தி அடுக்கி வைக்குது. பாருங்க, பகலெல்லாம் ஒரே பிரச்சனையா இருக்கும், நைட்டு படுத்தா தீர்வு கிடைக்கும். படுத்து தூங்குறதுக்கும் நடுவு தான் எல்லாத்துக்கும் வாழ்க்கை தீர்வு கிடைச்சிருக்கும். யோசிச்சு பாருங்க, அந்த நைட்டு 10 மணிக்கு படுத்தவங்க தான் யோசிப்பீங்க, சார் பாக்கெட் ஒரு 10,000 வச்சிருந்தேன், அதை கொடுக்கணும் மறந்து போயிட்டேன், ஏன் இந்த மாதிரி பேசினேன், சார் பேசிட கூடாது, நாளைக்கு போய் இந்த வேலையை பண்ண மறந்துட்டேன். இப்படி பாருங்க, எல்லா விஷயமும் இன்னைக்கு பண்ண எல்லா தப்பு சரி கரெக்ட் எல்லாமே அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல புரியும். எல்லாம் புரிஞ்சு இந்த மனசும் புத்தியும் இன்னைக்கு எவ்வளவு களைச்சு போட்டு தப்பு பண்ணீங்களோ அதெல்லாம் சரி பண்ணா மட்டும்தான் தூக்கம் வரும், இல்லைன்னா தூக்கம் வரவே வராது. பல பேர்த்துக்கு பல பிரச்சனை. ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்காங்க பகல் ஃபுல்லா ஒரே பிரச்சனை, நம்ம வீட்டுக்காரர் நம்மளை விட்டு ஓடி போயிடுவாரா, நம்மளோட வீட்டுக்காரர் நம்ம ஓட்டு போயிடுவாரோ, பகல் ஃபுல்லா பிரச்சனை. நைட்டு 10 மணி விடுது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த மூச்சுக்கு எங்க போகும், எங்கேயும் போகாது, தூக்கம். இப்படி பகல் ஃபுல்லா இருக்கிற பிரச்சனைக்கு அந்த 1/2 மணி நேரம் தீர்வு கிடைக்குது. செக் பண்ணி பாருங்க, ஆசைப்படுவீங்க. இன்னைக்கு நடந்த மன போராட்டத்துக்கு புத்தி போராட்டத்துக்கு தீர்வு கிடைக்காம தூங்க முடியாது, அடுக்கி வைக்கிறது ஆட்டோமேட்டிக் மெடிடேஷன். நீங்க தனியா மெடிடேஷன் பண்ண வேண்டாம், அந்த மெடிடேஷன் அந்த தியானத்தை புரிஞ்சுக்காம என்ன பண்றோம், படுத்துட்டு ஏன் தூக்கம் வரல, ஏன் தூக்கம் வரல, ஒரு பிபி அதிகமாயிருச்சோ, சுகர் அதிகமாயிருச்சோ, அதுவும் இது கிடைச்சு மறுபடியும் மறுபடியும் களைச்சு போடுறோம்ல, அப்ப என்ன ஆகுது, இந்த புத்தி மனசு மறுபடியும் களைச்சு போய் தூக்கம் இன்னும் லேட்டா இருக்கு. அப்ப படுத்த உடனே யாருக்கும் தூக்கம் வருதோ உங்க மனசு புத்திக்கு வேலை கொடுக்கல கள்ளம் தொடர்பு சொல்லுவாங்க இல்லையா, படுத்தோன்னு தூங்கிடுவோம் பாரு மதராம சார் கள்ளம் தொடர்பு இல்லாம, ஏன் மனசுக்கு புத்திக்கு வேலை இல்லை, தூக்கிட்டாங்க படுத்த உடனே. யாராலும் ரொம்ப நேரம் பொறண்டு பொறண்டு படுக்கிறீங்களோ உங்க உடம்புக்கு வேலை கொடுக்கல, புத்திக்கு மனசுக்கு நிறைய வேலை கொடுத்துருக்கீங்க, தூக்கம் வேண்டாம், படுங்க, பொறண்டு பொறண்டு படுப்பீங்க, புத்தி மனசு அடுக்கி வைக்கும், அடுக்கி வச்ச உடனே தூங்குவீங்க, தூங்கினா அதுவே எந்திரிக்குமா, வேலை முடிஞ்சதா? நீங்களும் 8 மணி நேரம் தான் படுத்திருப்பீங்க, இன்னொருத்தரும் 8 மணி நேரம் தான் படுத்திருப்பாரு,
அவர் 8 மணி நேரமும் தூங்கி இருப்பாரு, நீங்க 4 மணி நேரம் கொண்டு படுத்திருப்பீங்க, 4 மணி நேரம் தூங்கி இருப்பீங்க போதும். ஏன்னா நீங்க யாரு புத்திக்கு மனசு வேலை கொடுக்குறீங்களோ உடம்புக்கு வேலை கொடுக்க மாட்டீங்க. அப்ப 4 மணி நேரம் கொடுத்துருக்கீங்க போதும். அப்ப கம்மியா தூங்கினாவே போதுங்கிறது புரிஞ்சு போச்சுன்னா முதல்ல கவலை இருக்காது, சீக்கிரம் தூங்கிடுவீங்க. இன்னொரு விஷயம், படுத்து உடனே யாருக்கு தூக்கம் வரலையோ, நமக்கு தூக்கம் வேண்டாம், நம்ம ஓய்வு எடுத்துட்டு இருக்கோம் நினைச்சாவே சீக்கிரம் தூக்கம். ஏன்னா உடம்பு என்ன பண்ணும், மனசு என்ன பண்ணும், நாம அதை கண்டுக்கலன்னா அதுவா சீக்கிரம் அடி வச்சு தூங்கிடும். நாம என்ன பண்ணுவோம், படுத்துட்டு ஏன் தூக்கம் வரல, ஏன் தூக்கம் வரல, ஏன் நினைச்சாலும் இன்னும் களைஞ்சு 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 அடிக்க வைக்கிறதுக்கு அடிக்க வச்சுட்டு பக்கம் இருக்கும், களைஞ்சு போட்டுருக்கோம், லேட்டாக தூங்குறக்கு. அதனால இனிமேல் படுத்தா தூக்கம் வரலன்னா கவலைப்படாதீங்க, உடம்புக்கு அறிவு இருக்கு, அதுக்கு எப்ப இடமும் தூங்கிக்கும். இப்ப வேற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, சும்மா இருந்தா சீக்கிரம் தூங்க வந்துடும், ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தூங்கணும் அப்படின்னு கணக்கெல்லாம் கிடையாது. நீங்க என்ன டிகிரி பார்த்துருந்தீங்கன்னா, நிகழ்ச்சி வந்திருந்தீங்கன்னா நம்ம டிகிரி பண்ணாலே போதும். நம்ம பேசுறதே சாப்பாட்டை பத்தி அதிகமா பேசிட்டோம், இந்த சாப்பாடு இப்படி சாப்பிட சொல்லி கொடுத்தாச்சு, அந்த மாதிரி சாப்பிட்டா கண்டிப்பா வச்சு குணம் ஆயிருக்கணும் ஆகும். அதை பண்ணுங்க. முதல்ல தடுப்பூசியே போடக்கூடாது, தடுப்பூசியே கெட்டது. தடுப்பூசியில நோய்க்கிருமி தான் இருக்கும், மருந்து மாதிரி இருக்காது. அப்புறம் எதுக்கு போடணும், அதாவது பிறந்த அன்னைக்கே தடுப்பூசி போடுறாங்கல்ல, எதுக்கு தெரியுங்களா, சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, அந்த குழந்தை வாழ்ந்த ஃபுல்லா நோயோடு இருக்கணும் ஒரே ஒரு காரணத்துக்கு. ஏன்னா பிறந்த உடனே அந்த அம்மா கொடுக்குற சீம் பால் இருக்கு இல்லையா, தாய்ப்பால், அதுதான் முதல்ல ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு தடுப்பூசியா வேலை செய்யுது. இந்த அம்மா, இந்த அம்மாவோட வாழ்க்கையில எத்தனை நோய்கிருமி எல்லாம் இந்த உடம்பு பார்த்துச்சோ, அதை எப்படி இப்படி எல்லாம் கொலை பண்ணிச்சோ, அந்த மொத்த ரகசியத்தை தாய்ப்பால் வழியா டெய்லி ஊட்டிக்கிட்டே இருக்கும் நாலேஜ். பிறந்த குழந்தைக்கு ஏன் அவசர அவசரம் தடுப்பூசி போடுறாங்கன்னா, அந்த தடுப்பூசி நீ நினைக்கிற மாதிரி அம்மையை தடுப்பூசி போறாங்க இல்லையா. ஏன்னா இந்த அம்மையை நோய்கிருமி எடுத்து உடம்புல விட்டுட்டோம்னா இந்த உடம்பு என்ன பண்ணும், இந்த அம்மையை நோய்கிருமி சாகடிக்கிற திசையில தாய்ப்பால் மூலமா கிடைக்கிற அந்த அறிவு உடம்புக்குள்ள சேராது. இப்படி சேராம இருந்தா அந்த குழந்தைய வாழ்க்கை ஃபுல்லா நோய் இருக்கிற நல்ல எண்ணத்துல உடம்புல ஒரு ஊசி தான் தடுப்பூசி. இது டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஐயப்பன் யாருக்கும் நோய் சொல்லி, அவங்க அம்மா நோய் சொல்லி புளிப்பால் எடுத்துட்டு போவாரு. புளிப்பால் சும்மா புளிப்பால் இல்லை, ஒரு புளி குட்டி போட்டோம்னா கொடுக்குற சீம்பால். அதே மாதிரி ஆடு மாடு இல்லாம வந்து சீம்பால் குடிப்பாங்க இல்லையா, என்னன்னா அந்த ஒரு குட்டி போட்டோம்னா குழந்தை பிறந்தோட கிடைக்கிற பால் அவ்வளவு நாலேஜ் இருக்கும். அதை நாம எடுத்து குடிச்சிட்டோம், அந்த நாலேஜ் நமக்கு வந்துடும், அந்த மாட்டு கிடைச்ச அத்தனை சக்தி நமக்கு வந்துடும். இப்ப என்ன பண்றாங்க, சீம்பால அடுப்புல வச்சு கட்டி பண்ணி சாப்பிடுறாங்க, அப்படி இல்லாம அப்படியே குடிக்கணும் அந்த நாலேஜ்க்காக. அதனால தடுப்பூசி போடவே கூடாது. தடுப்பூசி போடலன்னா தடுப்பூசி நீங்க போட மாட்டேன், ஒரு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா இது கவர்மெண்ட் சம்மந்தம், நீங்க லெட்டர் கொடுத்தா மட்டும் தடுப்பூசி போட தெரியுங்களா, எவ்வளவு அராஜகம் நடக்குது. நம்ம குழந்தைக்கு என்ன போடணும் நான் முடிவு பண்ண முடியல, அதை விடுங்க. கோயில போய் கல்யாணம் பண்ணணும்னா பொண்ணுக்கு ஒரு ஊசி போடணும், ஊசி ஊசிக்காங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த ஊசி போடல பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாது தெரியுங்களா. பரவாயில்ல இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இந்த கொஞ்ச நாள் போக பாருங்க, யாராவது சர்க்கரை இல்ல இருந்த செருப்பு அடிப்பாங்க, சர்க்கரை இல்லையா சர்க்கரை இருந்தா வச்சுக்கணும், கொடுக்கணும் மாத்திரை சாப்பிட்டாரு, டெய்லி வந்து கண்ணுல மாத்திரை சாப்பிட்டாதான் உங்களுக்கு ஆபீஸ்ல வேலை கிடைக்கும், கவர்மெண்ட்ல அரிசி கொடுப்பாங்க, ஓட்டு போறதே மாத்திரை சாப்பிட ஓட்டு ஓட்டு போடணும், ஒண்ணு பண்ண முடியாது. இப்படி இந்த புடிச்சு நடக்க போதும், அந்த வேலைக்கு பார்க்க வேண்டியதான், எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை சார். நான் சொல்லணும்னா நாம ஆரோக்கியமா இருந்து ஒரு குழந்தை பெற்றுக்கணும், அந்த குழந்தைக்கு ஒண்ணும் வராது. எப்படி ஆரோக்கியமா இருக்கணும், எப்படி குழந்தை பெற்றுக்கணும், எப்படி வளர்க்கணும் உண்மை தெரிஞ்சு நாம ஒழுங்கா வளர்த்தலாம், இதெல்லாம் தேவையில்லை. வேக்சினேஷன்ல 3 வகை இருக்கு, லைவ் வேக்சினேஷன், செமி லைவ், டெத். உயிரோடையும் போடுவாங்க ஒரு சில கிருமிகள், பாதி கொலை பண்ண போறது ஒரு கிருமிகள், சாகடிச்சும் போடுவாங்க. இது அந்த வீரியத்தை பொறுத்து இருக்கு, அந்த பேஷண்டை பொறுத்து இருக்கு, பல விஷயங்களை பொறுத்து இருக்கு. 3 வகுப்பு போடுவாங்க, கண்டிப்பா பிழைக்கும், எனக்கே தெரியாது முதல்ல ப்ராக்டிக்கலா வந்து இருக்கு.
குரூப் இல்லை. அப்புறம் திண்டுக்கல்ல பிச்சை ஐயான்னு ஒருத்தர், அவரு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க இன்னொரு பத்து நாள் நீ வீடு போகும்போது அப்படி சொல்லிட்டாரு. அவருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம், ஆப்ரேஷன் பண்ணா ஒரு 10% வாய்ப்பு இருக்கு ஆனால் சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக வீட்டு போயிட்டு வச்சிங்களே, அவர் படுத்து படிக்கா இருக்காரு, அவருக்கு ஏதாவது டிவிடி கிடைச்சி, அவரு மட்டும் ஒன்றுமே இல்லை, அவருக்கு டிவிடி கிடைச்சி அவரே பார்த்து அவரே குணமாக எழுதிச்சிட்டாரு. அவருக்கு ஒரு ஆச்சரியம். அப்புறம் கேள்வி வந்தார், கரூரில் முதல்ல திருச்சியில் வந்தார், அப்புறம் கரூரில் வந்தார், அப்புறம் திருச்சிக்கு திருச்சிங்களா கரூரில் திண்டுக்கல் இருந்து பஸ் வச்சு அவங்களுடைய வேலை செய்கிற ஆளுங்க தெரிஞ்ச சொந்தக்காரங்கெல்லாம் பஸ் வச்சு கூப்பிட்டு வந்தார். அவர் ரொம்ப சந்தோஷம். அவர் பார்த்தா நானே புரிஞ்சுக்கிட்டேன், வெள்ளமூடி எத்தனையும் கருப்பாயிடுச்சு, மீசியெல்லாம் கருப்பாயிடுச்சு. அவருக்கு 10 நாள் சாக போகிறே சொன்னவர் இப்போ ஏகப்பட்ட இடத்த அவங்க வீட்டில் இருக்க எல்லா இடத்துலையும் தனியாக டிராக்டர் வச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல திட்டம் தொகுங்க அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. அவர் இருக்கிறாரு. அவரை பார்க்கும்போது எனக்கே புரிஞ்சுது, வெள்ளை முடி கலர் முடி ஆகுது, முடியெல்லாம் முடிஞ்சிருக்கா, நீங்கள் முடி முடிச்சிருச்சிங்க அப்படி காமிச்சிருக்காரு, முடியெல்லாம் முடிச்சிருக்கு. எனக்கு கூட நான் வெள்ளை முடி வந்துச்சு, ஆனால் அவர் வெள்ளை முடி தப்பு. யாரும் ஃபாலோ பண்ணா கூட வரும், சும்மா போது பேசிட்டு தான் வரும்.